Ramanuja Dayapatram Yanavairagya Bhushanam Srimad Venkatanathariam Vande Vedanta Deshikam Lakshminatha Samarambham Nathaya Munamadhyamam Asmadacharya Pariyantam Vande Guru Paramparam Yonitya Machuta Padambuja Yugmarukma Vyamohata Staditarani Trinayamene Asmad Gurur Bhagavatosya Dayeka Sindhoho Ramanujasya Charanau Sharanam Prapadye Mata Pita Yuvatayastanaya Vibhuti Sarvam Yadeva Niyamena Madanvayanam Adhyasya Nakulapater Vakulabhiramam Srimat Tadangri Yugalam Pranamami Murdhana Bhutam Sarascha Mahadahvaya Bhattanata Sri Bhaktisara Kulashekhara Yogi Vahan Bhaktangri Renu Parakala Yatindra Mishran Srimat Parankushamunim Pranatosmi Nityam Kasar Bhuta Mahadahvaya Bhakti Sara Srimat Shathari Kulashekhara Vishnu Chitta Bhaktangri Renu Munivaha Chatushka Vindra Te Divya Suraya Iti Prathita Dashorvyam Poigai Muni Budatta Peyarvatan Porunalvarum Kuru Keshan Vitu Chittan Tuya Kula Shekaran Nampananadan Tundaradi Podi Marishai Vanda Shodi Vayamella Marai Vilanga Valvelyendum Mangayar Konyan Drivargal Magirda Padum Shayatamal Malegal Nam Teliyavodi, teliyadamarai nilangal, teligindrome Bhakti Sara Kulashekhara Yatindra Bhattanatha Bhuta Munivahana Bhakta Pada Dhuli Madhura Kavisara Parakala Mahadahvaya Pramukhaira Viralam Samstuyamanam Tadravida Gana Rasolasa Kinchit Unmilita Nayanam Palita Bhuvanam Khelita Ranga Purandhara Bhavanam Shri Ranganatham Anisham Vande Naradadi Munigana Vandyamana Shobhaniyam Adi Sundara Mukharavindam Shri Ranganatham Anisham Shri Appatiyana Bhagavanudaiya Paramanugraha Visheshathinal Varsha Varsham Sthalatar Bhagavatottamargal Sherndu Erpadu Pannakoodiya Oru Vaibhava Mahotsavam Idu Nala Oru Varsham Adiyanukku Srimad Bhagavatam Inga Sollakoodiya Vaipu Kittitru Yezhu Naal Saptahamaachu Adukku Adutha Tharave Kambaramayanam சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆச்சரியமான வாய்ப்பு கிட்டிற்று பாலகாண்டம் தொடங்கி ராமனுக்கும் சீதைக்கும் பட்டாபிஷேக பரியந்தமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கிட்டிற்று இப்போ ராமர் அனுபவித்தோம் கிருஷ்ணர் அனுபவித்தோம் ராம கிருஷ்ணர்களை அனுபவித்த ஆழ்வார்களை அனுபவிக்க வேண்டும் என்பது இந்த வருஷத்தின் ஒரு ஆக்ஞை அதனால ஆழ்வார்கள் அந்த ஆழ்வார்களின் சரித்திரம் என்ன அந்த சரித்திரத்திலேருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் நம்ம நித்தியப்படி வாழ்க்கையில என்னெல்லாம் நமக்கு மாரல்ஸ் லெசன்ஸ் என்னெல்லாம் நாம் சுபாஷிதம் படிக்கலாம் என்பதே இந்த ஆறு நாட்களினுடைய நோக்கம் இது எதேச்சே அப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க நான் டேட்ஸ் வந்து என்ன இப்போ பிப்ரவரியில இருக்கோம் இல்லையா போன மார்ச்ல கொடுத்தேன் இப்போ பிப்ரவரியில இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு திருமழை ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம் தை மகம் அதனால அடியன் ஒன்று பஞ்சாங்கம் பார்த்தெல்லாம் கொடுக்கறதே இல்லை ஏதோ நமக்கு என்னைக்கு அவைலபிலிட்டி இருக்கோ கொடுத்துடுறது பெருமாள் அப்படி அமைச்சு கொடுத்துடுறார் அதனால ஆழ்வார்களுடைய காருண்யம் எவ்வளவுனா அவருடைய நட்சத்திரத்திலேயே அது எப்படி ஆயிடுத்துன்னா இன்னைக்கு அதுவும்
முதல் ஆழ்வார்களையும் அனுபவிக்கணும், திருமணி ஆழ்வாரையும் அனுபவிக்கணும். ஏன்னா இவார ரெண்டு கோஷ்டியும் சேர்த்து சொல்லணும். அது ஒரு சரித்திரத்தில் ஒரு ஒரு இடம் வரும், பேயாழ்வாரும் திருமணி ஆழ்வாரும் சந்திக்கக்கூடிய கட்டம். அதனால் இன்னைக்கு யாதிருச்சிக்கமாக இப்படி அமைஞ்சிருக்கு. அதில் ஆறு நாட்களும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அவர்களுடைய சரித்திரத்தையே பூர்த்தி பண்ணி கொடுக்கணுங்கிற பிரார்த்தனையோடு துவங்குவோம். இப்போது நம்ம நித்தியப்படி தனியன்கள் சொல்லின்னு வந்துருக்கோம். ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். நமக்கு தெரிஞ்ச ரொம்ப முக்கியமான ஆச்சாரியன், 13வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மகனியர். 1268 தொடங்கி 1369 சௌமிய வருஷம் கார்த்திக மாசம் பௌர்ணமி திதியன்னு பரமவதித்தவர். அதனால சௌமிய கார்த்திக ராகாஸ்ரீ பரியங்காரோகணாய நமஹான தேசிக சஹஸ்ர நாமத்தை எடுக்கிறார். கிட்டத்தட்ட 101 சம்வத்சரங்கள் வாழ்ந்த ஒரு பெரிய மகான். சம்ஸ்கிருதம் என்ன, நம்மொழியான தமிழ் மொழி என்ன, இரண்டும் கலந்த மணிப்பிரவாளம் என்ன, தனித்து விளங்கக்கூடிய பிராகிருதம் என்ன, சித்தாந்த கிரந்தங்கள், தர்ம கிரந்தங்கள், காவிய கிரந்தங்கள், ஸ்தோத்திர கிரந்தங்கள், வியாக்கியான கிரந்தங்கள், நாடகம், இப்படின்னு பல பல விஷயங்களை தொகுத்து கொடுத்துருக்கார். இதே கோயம்புத்தூர்ல ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில்ல ஒரு 5 நாள் தேசிகனுடைய 750வது சம்வத்சரத்தை அடிவுத்தி 2018 செப்டம்பர் மாதம் 5 நாள் சொன்னேன், அடி எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால தேசிகனுடைய அனுபவத்தை தான் முதல் தனியன்ல எடுக்கிறோம். ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம், அவருக்கு ரெண்டு ஆபரணங்கள் இருக்கான். ஒன்னு அவர் வந்து ஆச்சாரியன் கிட்டேந்து சம்பாதிச்ச ஞானம், பிற்பாடு அவரே வளர்த்தெடுத்த ஞானம். வைராகியம் ராகம்னா என்ன, இவர் ஆரம்பிச்சுட்டார். இவர் இவர் உபன்யாசத்துக்கு வந்தா கேள்வி கேட்டே கொண்டுடுவார். ராகம்னா என்ன, ராகம்னா அதான் சார் மெட்ராஸ் கச்சேரியில பாடிண்டே இருக்காளே சார், ராகத்தில் சீரந்த ராகம் இது கல்யாணிய காம்போஜிய சங்கர பரணனை அழை தோடி வாடி கல்யாணி தர்பாருக்கு இல்லையா, வருஷத்துக்கு ஏத்த மாதிரி தர்பார பாடுறேன் பாருங்க. அதனால இந்த 4 ராகங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் ராகங்கள்னு பேரா, இதுவும் ராகங்கள். ஆனா சம்ஸ்கிருதத்துல ராகம்னா காதல், லவ்னு அர்த்தம். ராகம் அப்படின்னா லவ், ஏதாவது ஒரு வஸ்து மேல நமக்கு ரொம்ப அன்பு ஸ்னேகம் இருந்துருத்தானே அதற்கு ராகம்னு பேர் இல்லையா. கார்த்தால எழுந்தவுடனே நான் காஃபி சாப்பிட்றேன், பூஸ்ட் சாப்பிட்றேன், மைலோ சாப்பிட்றேன், ஏன்னா அது இல்லாம இருக்க முடியாதுன்னா எனக்கு அது மேல லவ், ராகம். ஆனா பூஸ்ட் சாப்பிட்டாதான் நான் அடுத்த காரியம் பார்ப்பேன், ஹார்லிக்ஸ் சாப்பிட்டாதான் அடுத்த காரியம் பார்ப்பேன், இவ்வளவு நெய் குத்தி அந்த அக்கார விடிச்சல் பண்ணாதான் என்னால சாப்பிட முடியும் அப்படிங்கிற ராகமே நமக்கு பாதகமாயிடுறது இல்லையா, நமக்கு இடையூறாயிடுறது. அப்படின்னா அந்த பற்று இருக்கக்கூடிய விஷயத்திலேருந்து பற்று அறுக்க வேண்டும், அப்படின்னா அந்த ராகத்திலிருந்து தொலைய வேண்டும், விராகம். அந்த ராகமான பிணைப்பு அன்பிலிருந்து அது ஒரு ஒரு விலக்குதல், டிட்டாச்மெண்ட் வரணும். இத்தனை நாளை நான் அட்டாச்மெண்ட் சொன்னேன், இப்ப அந்த ராகத்திலேருந்து நீங்க அட்டாச்மெண்ட் எடுத்துடணும்னா டிட்டாச்மெண்ட் வரணும், அப்ப விராகம். அதே விராக தன்மை நமக்குள்ள ஊடுருவி எடுத்துனா அதுக்கு வைராகியம்னு பேர். அதனால தேசிகனுக்கு 2 ஆபரணங்களாம், ஞான வைராகிய பூஷணம். அப்பேற்பட்ட வேதாந்த தேசிகனை வணங்குகின்றேன். ஆச்சரியமான இந்த ஸ்தலம் பீலமேடுல இருக்கக்கூடிய கரிவரதராஜ பெருமாள் கோவில். நீங்க பிரதட்சிணமா வரும்போது லெப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா ராமானுஜருடைய சந்நிதி இருக்கும், தேசிகனுடைய சந்நிதி இருக்கும். அந்த தேசிகனுடைய தனியன் மேல ஒன்னு எழுதி வச்சிருப்பான், கீழே புரட்டாசி திருவோணம் எனும் நாளே, புரட்டாசி மாசம் ஸ்ரவண நட்சத்திரம்ங்கிற திருவோணம், இது ரெண்டுமே திருவேங்கடமுடையானுக்கு விசேஷமானது. அப்படின்னா திருவேங்கடமுடையானே திருவேங்கடமுடையானே திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் மண்மேல் நின்ன யோனிகள் தவித்தன நின்னர், அவருடைய குமாரர். அதனால முதல் தனியன் நம்ம யாருக்கு சொல்றோம், சாட்சாத்து வேதாந்த தேசிகன், 13வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அடுத்தது ஞான வைராகி ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மிநாத சமாரம்பம். நம்ம பரம்பரை பொதுவாக எப்படி இருக்கு, லக்ஷ்மிநாதனான பெருமாள் பிராட்டி கிட்டேந்து ஆரம்பிக்கிறது லக்ஷ்மிநாத சமாரம்பம். நடுவில் நிறைய பேர் வரா,
நடுவில் யார் வந்தா? அதனால நாத யாமுன மத்தியமாம், நாத முனிகள், அவருக்கு ரங்கநாத முனின் பேர். இந்த காட்டுமன்னார் கோவிலில் வீராணக் கரையில், வீராணம் என்னும் ஏரியின் கரையில் வசித்து வந்த ஒரு மகனியர். ரங்கநாத முனிய சுருக்கி நாதமுனி, நாதமுனிய சுருக்கி நாத. ஆனா இவருடைய பேர் எப்படின்னா, எப்படி சுருக்கினாலும் அதுக்கு நல்ல அர்த்தம் வந்துருது. ரங்கநாத முனின்னு சொன்னாலும் நல்ல அர்த்தம், நாத முனிகள்னு சொன்னாலும் நல்ல அர்த்தம், நாதன்னு சொன்னாலும் நல்ல அர்த்தம். இங்க பாட்டு தெரிஞ்சவா பல பேர் இருப்பேள். முத்துசுவாமி தீட்சிதர் என்னும் மகனியர் திருவாரூரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மீது ஒரு பாடல் அமைத்தார், ஆனந்த பைரவின்னு ஒரு ராகத்துல. தியாக ராஜ யோக வைபவம், அகராஜ யோக வைபவம், ராஜயோக வைபவம், யோக வைபவம், வைபவம் பவம் வம். இந்த பாட்டை பார்த்தா ஒரு வரி, அந்த வரியிலேருந்து நீங்க ஒரு ஒரு வார்த்தை எடுத்துட்டே வந்தாலும் வரக்கூடிய வரிக்கு நல்ல அர்த்தம் உண்டு. வம் பவம் வைபவம், யோக வைபவம், ராஜயோக வைபவம், அகராஜ யோக வைபவம், தியாகராஜ யோக வைபவம், தியாக ராஜ யோக வைபவம், அகராஜ யோக வைபவம், ராஜ யோக வைபவம், யோக வைபவம், வைபவம் பவம் வம். ரங்கநாத முனி, நாத முனி, நாத. அதனால நாத என்னும் ஆச்சாரியன் யாமுன அப்படின்னா எந்த ஆச்சாரியனா இருப்பார்? யாமுனாச்சாரியர்னு கொண்டாடப்பட்ட ஆளவந்தார். ஆளவந்தார் சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியம். ஆளவந்தான்னு சொல்லக்கூடியவன் எதுக்கும் முக்கியம் இல்லை. அதனால ஆளவந்தார் நம்ம சம்பிரதாயத்துக்கு முக்கியம். அதனால ஆளவந்தாருக்கு யாமுனாச்சாரியர்னு பேர், யாமுன. அதனால பெருமாள் பிராட்டிக்கிட்டேந்து சம்பிரதாயம் தொடங்குறது. லக்ஷ்மிநாத சமாரம்பாம், ஆரம்பம் அங்கேந்து. நாத யாமுன மத்தியமாம், நாத முனிகள் யாமன முனிகள் நடுவில் இருக்கா. அஸ்மதாச்சாரிய பரியந்தாம், இப்போது கோயம்புத்தூருக்கு பொன்னடி சாத்திய ஸ்ரீமதாண்டவன், பவுண்டரீகபுரம் ஸ்ரீமதாண்டவன், ஸ்ரீமத் அழிசிங்கர், பரகாலசுவாமி, அதே மாதிரி அவரவர்கள் சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய மகத்தான ஆச்சாரியர்கள். சிங்கேரி மகாசன்னிதானத்தில் இருக்கக்கூடிய பெரியவா, காஞ்சி மகாசன்னிதானத்தில் இருக்கக்கூடிய பெரியவா, அதே மாதிரி மத்வ சம்பிரதாயத்தில் வந்த மகத்தான ஆச்சாரியர்கள் பேஜாவர் சுவாமி, அதே மாதிரி பாலிமர மடசுவாமி, இந்த மாதிரி ஆச்சாரியர்கள். அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம், அப்பேற்பட்ட பெருமாளிலிருந்து தொடங்கி இப்போது என் ஆச்சாரியன் பரியந்தமாக இருக்கக்கூடிய பரம்பரையை நாம் நமஸ்கரிக்கின்றோம். அச்சா, அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அப்புறம் பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத, இப்பதான் ஆழ்வார்களுடைய சரித்திரம் வருது. யார் யாரெல்லாம் இவா? பூதம் யாரு? பூதம் பூதத்தாழ்வார். என் சுவாமி பேரை கேட்டாலே பயமா இருக்கு. ஆழ்வார் பேரு பூதம்னு இருக்கும், அது என்னன்னு பார்க்கலாம் அப்புறம். பூதம் சரஸ்ச, சரஸ்னா என்ன? தடாகம், பொய்கை. அப்படின்னா சரஸ்னா பொய்கை ஆழ்வார். பூதம் சரஸ்ச மகதாஹ்வய அப்படின்னா பேய், மகதாஹ்வய. பட்டநாத சாட்சாத்து நம்ம விஷ்ணு சித்தர்னு சொல்லக்கூடிய பெரியாழ்வார் பட்டநாத. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார, இன்றைய தினத்து ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் பக்திசாரர்னு பேர், ஸ்ரீ பக்திசார. இப்போ இந்த இடத்துல என்ன பாருங்க, ஸ்ரீயை தனியா பிரிச்சுருங்க, பக்திசாரவை தனியா பிரிச்சுருங்க. பக்திசாரனா யாரு? திருமழிசை ஆழ்வார். ஸ்ரீனா ஆண்டாள், ஞாபகம் வச்சுங்கோ. ஸ்ரீ பக்திசார சுவாமி, ஸ்ரீனா மகாலட்சுமி. ஸ்ரீ என்னும் அந்த சொல்லுக்கு தான் நம் தமிழில் திரு என்று தெரிவிக்கின்றோம். அததான் ஆண்டாள். நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய்னு பாடுறாளே, திருவேன்னு சொல்லுவதால் ஸ்ரீ, அவ ஸ்ரீய பாடுறா. அப்படின்னு அவ யாரு? பூமாதேவி. பூமாதேவினா இவ ஆண்டாள். ஆனா நீங்க ஸ்ரீய போய் ஆண்டாள் நோட்டேளே இல்ல. தேசிகர் என்ன சொல்றார்? ஆண்டாளுடைய பக்தியையும் அவளுடைய வடிவழகையும் அவளுக்கு மொழியில் இருக்கக்கூடிய பற்றாசையும் பார்த்தால், இவ சில குணங்களில் பார்த்தால் சாட்சாத்து க்ஷமாம்னு பூமாதேவி மாதிரி இருக்கலாம்.
சில இடங்கள்ல பார்த்தா கமலான்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி மாதிரி இருக்கானா, சாக்ஷாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம். அதனால ஆண்டாள பூமாதேவின்னு சொல்லலாம், ஆண்டாள மகாலட்சுமி ஸ்ரீதேவின்னு சொல்லலாம். ஸ்ரீதேவியை குறிக்கக்கூடிய ஒற்றை சொல் ஸ்ரீ. ஆள வந்தார் சாதிச்சார், காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதிஹி சய்யாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹ யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்ம ஈஷாதி சுரபிரஜ சதயிதா த்வத்தாச தாசீகணஹ ஸ்ரீஹி இத்தியேவச்ச நாமதே பகவதி ப்ரூமக்கதம் ஸ்துவாம் வயம். ஸ்ரீஹி என்னும் ஒற்றை சொல்லால் தெரிவிக்கப்படக்கூடிய பிராட்டியே, உன்னுடைய பெருமையை நான் எங்கனே சொல்லுவேன் அப்படின்னா, ஸ்ரீனா திரு, அந்த ஸ்ரீ என்னும் தனியன்ல வருவது ஆண்டாள். ஸ்ரீ ஆண்டாள் பக்திசார திருமழி ஆழ்வார், ஸ்ரீ பக்திசார குலசேகர, யாரு குலசேகர ஆழ்வார், யோகி வாகான். யோகினா யாரு சார்? அவர் உத்தரப்பிரதேஷ்ல உட்கார்ந்து இருக்காரு சார், எங்களுக்கு தெரிஞ்ச யோகி அவர் தான். இது என்ன யோகி? பாயிண்ட் பிடிச்சிட்டா பாருங்க, எங்களுக்கு அந்த உத்தரப்பிரதேஷ்லாம் தெரியாது சார், நாங்க வெறும் பக்தியில் திளைத்தவர்கள். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே யோகி வாகர் திருப்பான் ஆழ்வார். ஏன்னா முனி மீது முனியையே, இப்ப பாருங்க பெருமாளுக்கு என்னென்னலாம் வாகனம், நீங்க பிரம்மோத்சவம் பார்த்தேன்னா சந்திரப்பிரப சூரியப்பிரப பெத்த சேஷ வாகனம் சின்ன சேஷ வாகனம், அப்புறம் என்னென்னவோ கற்பக விருட்சம், அப்புறம் வந்து காமதேனு, ஏதோ ஒன்றும் சிம்ம வாகனம் கஜ வாகனம் இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய வாகனம் பெருமாளுக்கு கூட இல்லை. என்ன வாகனம்? ஒரு படித்த வேத வேதாந்தியையே வாகனமாக கொண்டவர், ஒரு பெரிய முனிவரை வாகனமாக கொண்டவர் முனி வாகன. அப்படின்னா அது திருப்பானாழ்வார்னு அர்த்தம். குலசேகர யோகி வாகான் திருப்பானாழ்வார். பக்தாங்கிரி ரேணு, உங்களுக்கு ஏதாவது குழந்தைக்கு பிள்ளை குழந்தை இருக்கு பேர் வைக்கணும்னா இதை வச்சிருங்க, பக்தாங்கிரி ரேணு. அந்த குழந்தைக்கும் வாயில நுழையக்கூடாது, சொல்றவாளுக்கும் நுழையக்கூடாது. அதனால பக்தாங்கிரி ரேணு, பக்த பக்தன் என்ன தொண்டர்கள், அங்கிரி அடி, ரேணு பொடி. சுவாமி எங்க இடத்துல ரேணுக்கான்னு ஊத்திருக்கா, அவளை நாங்க ரேணு ரேணு கூட்டு இருக்கோமே, அந்த ரேணு வேற. அந்த ரேணுக்கா வந்து ஜமதக்னி பத்னி பரசுராமருக்கு அம்மா. ரேணுக தேவி சம்ரக்ஷிதோஹம் அனிஷம், ரேணுக தேவி சம்ரக்ஷிதோஹம் அனிஷம், ரேணுக தேவி வேணுவ வியாதினுத விஜயநகர ஸ்திதே மாணிக பூஷணி மதுர ரசபாஷிணி பாண சத்ருசாட்சிணி பரசுராம ஜனனி கோணத்ரயவாசினி குரு குஹ விஸ்வாசினி கன்னட பங்களே கந்தர்வ பஞ்சனி ரேணுக. ஜமதக்னியுடைய பத்னி, பெருமாளுடைய ஆவேஷ்யாவதாரங்களில் ஒன்றாயிருக்கக்கூடிய பரசுராமாவதாரத்தில் பரசுராமருடைய திருத்தாயார் ரேணுகாதேவி. அவளை பத்தி இந்த கிராமிய சரித்திரங்கள் சொல்லும் போதுதான், ஒரு செம்படவனின் பத்னியுடைய தலை இவ உடம்புக்கு வந்துருத்து, இவளுடைய தலையானது ஒரு செம்படவனின் பெண் பத்னியுடைய உடம்புக்கு போயிடுத்து, அந்த உடம்பு தலை மாறினபடியால் அவளைதான் எல்லை தெய்வமாய் மாறி அம்மானு கொண்டாடுறான்னு ஒரு வழக்கம் உண்டு. அந்த ரேணுகாவ சுருக்கி ரேணு ரேணுன்னு சொல்றது வழக்கம். கிருஷ்ணா கிச்சு வார மாதிரி, நரசிம்மன் நச்சு வார மாதிரி, பார்த்தசாரதி பாச்சு வார மாதிரி, இந்த இடத்துல ரேணுகா ரேணு ஆயிடுத்து. அது ஒரு பக்கம். ரேணுனா சம்ஸ்கிருதத்துல டஸ்ட்னு அர்த்தம், பொடி. அதனால தொண்டர்களுடைய நடக்கும்போது அவர்களுடைய திருவடியில் ஒட்டி கொள்ளக்கூடிய பொடியை எடுத்து பூசிக்கொள்வராம் தன் நெற்றியில். பக்தாங்கிரி ரேணு தொண்டர் அடிப்பொடி, பக்தாங்கிரி ரேணு பரகால யாரு? திருவங்கை ஆழ்வார். யதீந்திர அபச்சாரப்பட்டு மீட்டு மூமெண்ட்ல மாட்டின்றவர் நினைக்காதீங்க, அது வேற. இந்திரன்னா தலைவன் அர்த்தம். யதீந்திரர்னா யதீனாம் இந்திரஹா,
அந்த சன்னியாசிகளுக்கு யாரு தலைவரோ அவருக்கு யதீந்திரர்னு பேர். அதனால்தான் யதீந்திரருக்கு இன்னொரு பேர் யதிராஜர். அதனால்தான் தேசிக நமச்ச அந்த ராமானுஜர் மேல இருக்கக்கூடிய பிரபந்தத்துக்கு யதிராஜ சப்ததி, யதிராஜர் யதீந்திரர் பரியாய வாசக சப்தம். அதனால பரகால திருமங்கை ஆழ்வார், யதீந்திர ராமானுஜர். அதுவும் நீங்க தேசிகன் சன்னதி பக்கத்திலேயே நம்ம கோவில்லையும் இங்க பார்த்துடலாம். அங்க மேல வையம் தனில் வாழ வந்து சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி காசினிமேல் வாதிரை வென்னு அரங்கர் கதியாக வாழ்ந்தருளும் யதிராஜான் அந்த பாடலையும் எழுதி வச்சிருக்கான். அதனால அப்பேற்பட்ட யதீந்திர பராங்குஷ நம்மாழ்வார். வாருங்க, கிட்டத்தட்ட எல்லாரும் வந்துட்டாள, யாரை விட்டு வச்சிருக்கோம்? திரும்பி சொல்லலாம், பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம். பன்னெண்டாயிடுத்து. மதுரை கவியை விட்டுட்டே, அவர் தான் ஆழ்வார்களே நன்னா பாடுறவர். பாக்கி எல்லாம் சும்மா சொல்லுவா பாசுரங்களை. நிறையும் என்ன அலர் மேல் மங்கை உரைமாதா, இதெல்லாம் மத்த ஆழ்வார்கள். ஆனா ஒரே ஆழ்வாருக்கு தான் பாட்டு தெரியும். அவருக்கு கர்நாடிக் மியூசிக் நல்லா தெரியும். அவர் பேரே என்ன? மதுர கவி. அவர் பாட்டாதான் பாடுவார். அவரை விட்டுட்டே சார், உங்களுக்கும் பாட்டுக்கும் ஏன் சார் அவ்வளவு ஒரு எதிர்பார் பண்றேன்? இல்ல இல்ல, நம்ம ஆழ்வாரை சொல்லிவிட்டா மதுரை கவி ஆழ்வார் அதுக்குள்ள அடங்கிடுவார். மதுரை கவி ஆழ்வார் நீங்க தனியா சேர்த்துட்டா மதுரை கவி ஆழ்வார் நம்ம மேல கேஸ் போட்டுருவார். ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இந்த ஆழ்வார்கள் எல்லாம் நேர பெருமாளை பாடியிருக்கா. மதுரை கவி ஆழ்வார் எனக்கு பெருமாள் வேண்டாம், பெருமாள் வேணும்னு சொன்ன நம்மாழ்வார் தான் எனக்கு வேணும்னு விட்டார். அவரை கொண்டு நீங்க இந்த கோஷ்டியில போட்டுட்டீங்கன்னா கேஸ் போட்டுவார். பாருங்க சுவாமி, நான் பெருமாள் கோஷ்டிலாம் கிடையாது, நான் ஆழ்வாரை பாடக்கூடிய ஆழ்வார் கோஷ்டின்றுவர். அதனால நம்மாழ்வாரை சொன்னால் மதுரை கவி ஆழ்வாரை சொன்ன மாதிரி. இப்ப மதுரை கவி ஆழ்வாரையும் சேர்த்துட்டா எவ்வளவு பேர் வரா? 13. என்ன சார் இது 13 புது கணக்கா இருக்கே சார். நாங்க கேள்விப்பட்டதுல 12 தானே. இப்ப ப்ரமோஷன் ஒரு இன்கிரிமெண்ட் கொடுத்துட்டேள். ஒன்னும் ராமானுஜரும் ஒரு ஆழ்வாரே. இது நீர் ஏதாவது புதுசா அதை ஒன்று கிளப்பி விடுங்க. ராமானுஜர் எங்க சார்? ராமானுஜ் ஆழ்வார் அப்படின்னு நான் சொல்றோம், ராமானுஜர் தான் சொல்றோம். சரி, இப்ப இதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். நான் ஏறக்குறைய பார்க்கக்கூடியதெல்லாம் வித்வத் கோஷ்டி, எல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு நாளைக்கு நானே டவுட்டு தான் உங்ககிட்ட தான் கேட்க போறேன். அந்த அளவுக்கு எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். சரி, இப்ப ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பொதுவா சொல்றேன். ஆழ்வார்கள் ஆழ்ந்து கிடப்பவர்கள், அதாவது பகவத் பக்தியில முழுகி போடுவார். இப்ப பெருமாளை பார்த்துட்டான்னா, இப்ப ஆழ்வார் சொன்னார் திரு ஸ்ரீரங்கத்துக்கு போனா மூலவருக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு திருமண தூண்கள்னு இருக்கும், அந்த பிராஸ் கவரிங் போட்டு வச்சிருப்பா. ஏன் சுவாமின்னு ஆழ்வார் சொன்னார், அந்த பெருமாளுடைய வடிவழக கேசாதி பாதமா பாதாதி கேஷமா சேவிச்சுட்டோம்னா நம்ம கண்கள்லேருந்து முழு உடம்பும் உருகி போயிடுமா. ஹனுமானுக்கு அது நடந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. போன வருஷம் பிப்ரவரி 2 என்னுடைய கம்பராமாயணத்தை தொடர்ல 5 அப்ப சுந்தரகாண்டம் சொல்லும் போது ராமர் வந்து ஹனுமான் வந்து ராமரை பார்க்கும்போது என்பு உருகி அன்பு பெருகித்துன்னு ஒரு வரியை சொன்னேன். நீங்க போய் டெஸ்ட் கூட பண்ணிக்கலாம். எல்லாம் நான் பார்லிமெண்ட்ல சொல்லாம தப்பாலாம் சொல்ல மாட்டேன், நீங்க நேரம் போய் பார்த்துக்கலாம். அதனால எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, என்பு உருகணும், என்புனா எலும்பு, உருகி அப்படியே அன்பு பெருகணும். அந்த மாதிரி பெருமாள் மேல பெருகக்கூடிய அன்பு பெருமாளுடைய வடிவழக பார்த்து வரணும். தேசிகன் எடுத்த பாதாம் போஜே ஸ்பிருஷதி பஜதே ரங்கநாதஸ்தே ஜங்காம் ஊருத்வந்தே விலகதிஷனைர் ஊர்த்வமபேதி நாபிம் வக்ஷஸ்யாஸ்தே வலதி புஜையோர் மாமிகேயம் மனிஷா வக்த்ராபிக்யாம் பிபதி வசதே வாசனாம் மௌலிபந்தே. பெருமாளுடைய பாதத்திலேருந்து கேசம் வரைக்கும் பார்த்துட்டோம்னா உருகி போடுவோமா. உருகி போயிட்டா ஒரு பற்று வேணும் இல்லையா, ஒரு சப்போர்ட். அதனால ஆழ்வார்கள் பாசுரங்களை சொல்லுவா, இது பாருங்க நீங்க ரங்கநாதரை பார்த்துட்டு உருகி போயிடுவேள், ரெண்டு பக்கமும் தூணை வச்சிருக்கோம் பிடிச்சுக்கோங்க. நானும் இவ்வளவு தடவை போயிருக்கேன், துளி கூட உருகல சுவாமினா, அது விண்ணு இப்ப தூண் உருகிடும். அதுக்கு ஏதாவது பற்றுன்னா என்னதான் பிடிச்சுக்கணுமே ஒழிய நான் தூணை பிடிச்சுக்கிற நிலையிலேயே இல்லை. அதனால இந்த மாதிரி பக்தியில் திளைத்து ஆழ்ந்து கிடப்பவர்கள் ஆழ்வார்கள். அவளுக்கு இந்த கிரமம் எல்லாம் தெரியாது. கார்த்தால எழுந்துக்கணும், ப்ரஷ் எடுக்கணும், பேஸ்டை போடணும், பல்லு தேய்க்கணும், குளிக்கணும், கண்ணாடி எடுக்கணும், அப்புறம் நீங்க வந்து திருமண் காப்பிட்டுக்கணும், திருமண் ஆயிடுத்துன்னா உடனே போய் அமேசான்ல போய் ஆர்டர் பண்ணணும், இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. பசி இருக்காது, தாகம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. உண்ணுவது கண்ணன், பருகுவது கண்ணன், தின்னுவது கண்ணன். நம்ம என்ன சொன்னார் ஆழ்வார், உண்ணும் சோறும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். எல்லாமே கண்ணன், இப்படி சொல்லலாமே. உண்ணுவது கண்ணன், பருகுவது கண்ணன்,
தின்னுவது கண்ணன். அப்போ அந்த எல்லாம் கண்ணன்கிற வரிய வேண்டாம், இது எல்லாமே இவராயிட்டார். அப்படி எதுவுமே கிரமம் இல்லாமல் எப்ப பார்த்தாலும் பெருமாளையே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவா ஆழ்வார்கள். இன்னொரு லட்சணம், அவ சட்டுன்னு இமோஷனை மாத்தின்றே இருப்பா. இப்ப நீங்க ஒரு இமோஷன்ல உட்காந்து கேட்டுருக்கள், ஒரு உணர்ச்சியில உட்காந்து கேட்டுருக்கள், ஏதோ சும்மா சுமாரா சொல்லுவார் நினைச்சுன்னு வந்தோம், எதுவும் என்னமோ ஆழ்வார்கள் ஆரம்பிச்சு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு இமோஷன்ல உட்காந்துருக்கள் இல்லையா. கொஞ்ச நாள் யானவனே இந்த இமோஷன்னே கொஞ்சம் கண்லேருந்து ஜலமா வந்துடும், இப்படியேதான் சொல்லின்னு போறாரு ஆறு நாளும். இப்ப அந்த இமோஷன் கண்டினியூ ஆகுது பாருங்க. அது மாதிரி ஆழ்வார்களுக்கு அப்படி இல்லை. இப்ப சட்டுன்னு பெருமாளை பார்த்துட்டா சிரிப்பா, ஏன் சுவாமி இவர் சிரிக்கிறார் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்குள்ள ஓன் அழ ஆரம்பிச்சிருவா. ஏன் சுவாமி அழுதுட்டு சிரிக்கப்படாதா, சிரிச்சுட்டு அழப்படாதா, ரெண்டும் ஒன்னா கலந்து கலந்து பண்றாளேன்னா அவளுக்கு அதெல்லாம் தெரியாது. பெருமாள் பக்கத்துல வரா மாதிரி இருந்துட்டா சிரிச்சிருவா, சந்தோஷப்பட்டுருவா. கொஞ்சம் மனசளவுல கொஞ்சம் விலகி போயிட்டான்னு தெரிஞ்சா ஓன் அழ ஆரம்பிச்சிருவா. உடனே தூது விடுவா, அம்சரைய மடனாராய் அழியத்தாய்மா, ஆறாம் பத்து முதல் திருவாய் வழியில வைகல் பூங்கழிவாய் வண்டனுமேனும் குறுகினங்கால்னு திருவன்வண்டூர் உரையும் திருவன்வண்டூருக்கு ஒரு பாசம் தூது விட்டுருவா. பொன்னுலகாளியோ புவனமுது ஆழியிரோன்னு அந்த பக்கம் தூது விட்டுருவா. தூது விடுறது, பராங்குஷ நாயக்கி அழறது, பரகால நாயக்கி அழறது, அம்மா பாசனம், தங்கை பாசனம், பெண் பாசனம், இப்படி அழுது அழுது அழுது. எதுக்கு சுவாமி அழறார் தெரியாது, எதுக்கு பக்தி தெரியாது. எப்ப பார்த்தாலும் பக்தியில் இருப்பார்கள், கிரமம் எதுவுமே இருக்காது. கிரமம்னா ப்ரொசீஜர், இதுக்கு அப்புறம் அது, அதுக்கு அப்புறம் அது, அதுக்கு அப்புறம் அது இல்லையா. அதனால அந்த ப்ரொசீஜர்லாம் அவளுக்கு தெரியாது. அதனால அக்ரமம், நம்ம தமிழ்ல அக்ரமம்னா அநியாயம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அக்ரமம்னா என்னன்னா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலன்னா அக்ரமம்னு பேர். அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், குலசேகர் ஆழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார், இவாள்லாம் அந்த கோஷ்டி. ஆச்சாரியர்கள்னா யாருன்னா ஸ்வயம் ஆச்சரதி தேசிகன். ஒரு ஆச்சாரியன்னா என்னெல்லாம் குணங்கள் இருக்கணும்னு சொல்றார். சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதிய மனதம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்வஸ்தம் சத்யவாச்சம் சமய நியதையா சாதுவிருத்தியா சமேதம் தம்பா சூயாதி முக்தம் ஜித விஷைகணம் தீர்கபந்தும் தயாளும் ஸ்காலித்யே சாசிதாரம் வசதி பிரபு தேசிகம் பூப்சுரி சேத்துன்னு ஒரு ஸ்லோகம். அதாவது இவ்வளவு குணங்கள் இருந்தா ஒரு ஆச்சாரியன் வேதத்தை நன்னா படிச்சிருக்கணும், படிச்ச வேதத்துக்கு அர்த்தத்தோட தெரிஞ்சு படிச்சிருக்கணும், தெரிஞ்ச அர்த்தத்தை வாழ்க்கையில செயல்முறைப்படுத்த வேண்டும், சிஷ்யனை கண்டால் பொறாமை இருக்க கூடாது, ரொம்ப டம்பா அதாவது ரொம்ப தான் தான் பெரியவன் காமிச்சிக்க கூடாது, அதே மாதிரி சிஷ்யன் தவறு செய்தால் திருத்த வேண்டும். இப்படி எல்லாம் இருந்தால் இந்த பதினாறு குணத்துல ஏதோ ஒன்னு ரெண்டு இல்ல, பதினாறும் இருந்தால் அவருக்கு ஆச்சாரியன்னு பேர். அந்த ஆச்சாரியன் கார்த்தால எழுந்து என்ன பண்ணுவார், சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ, பல்லு தேய்ப்பர், குளிப்பர், பன்னெண்டு திருமண் இட்டுப்பர், திருவாராதனம் பண்ணுவர், சிஷ்யாளுக்கெல்லாம் தீர்த்த பிரசாதம் கொடுப்பார், சமாசேன பரநியாசங்கள் பண்ணி வைப்பார். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு புஸ்தகத்தை எடுத்து பெருமாளுடைய அனுபவத்தை கொள்வார். ஆழ்வார்களுக்கு அது முக்கியம் இல்லை, எப்ப பார்த்தாலும் அனுபவம் இருக்கும். இப்ப என்னன்னா ஆழ்வார்கள் ஒரு கோஷ்டி சொல்லிட்டேன்னா, ஆச்சாரியர்கள் யாருன்னா நாதமுனிகள், ஆழவந்தார்னு சொல்லக்கூடிய யாமுனாச்சாரியார், மணக்கால் நம்பிகள், உய்யக்கொண்டார், பெரிய திருமலை நம்பிகள், ஸ்ரீசைல பூர்ணன் கொண்டாடப்பட்டவர், அப்புறம் மகாபூர்ணர்னு கொண்டாடப்பட்ட பெரிய நம்பிகள், திருக்கச்சி நம்பிகள், ராமானுஜர், தேசிகன், மணவாள மாமுனிகள், பிள்ளலோகாச்சாரியார், இவாள்லாம் சொல்லக்கூடியவள் ஆச்சாரியர்கள். ஆனா இப்ப இந்த ஆழ்வார்கள் கோஷ்டிக்கும் ஆச்சாரியர்கள் கோஷ்டி தனித்தனியா போக ஆரம்பிச்சுட்டா, ஆழ்வார்கள் ஒரு பக்கம், ஆச்சாரியர்கள் ஒரு பக்கம். இப்ப நீங்க உங்க பிள்ளைகளை நீங்களே படிச்சிருப்பீள், கணிதத்துல படிக்கும் போது பத்தாம் வகுப்புல செட் தியரின்னு ஒண்ணு வரும். ஒரு செட்ல ஏல நீங்க வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு போட்டுருவேள், செட் பில நாலு அஞ்சு ஆறு ஏழு போட்டுருவேள், இது ஒரு வட்டம், அது ஒரு வட்டம். இந்த முதல் வட்டத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாலு இருக்கு, அடுத்த வட்டத்துல நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்கு, இது ரெண்டு வட்டத்துக்கும் எது காமன், நாலு இல்லையா. அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடுவேள், அந்த ரெண்டு சக்கரத்தையும் சேர்ற மாதிரி போட்டுட்டு சேர்ற இடத்துல நாலு போட்டுருவேள், இதுக்கு செட் தியரின்னு பேர். அந்த மாதிரி இப்ப ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர் இப்படி ஒரு பக்கம் தனியா உட்கார்ந்துருக்கா, ஆச்சாரியர்கள் நாதமுனிகள் ஆளவந்தார் அப்புறம் ராமானுஜர் தேசிகன் இவெல்லாம் உட்கார்ந்துருக்கா. இப்ப இவா பார்த்தா நம்ம தனியா போயிட்டோம்னா இந்த ரயில்வே டிராக்ஸ் எல்லாம் பேரலா போயிடுத்துன்னா சேரவே சேராது. இப்போ ஒரு தாம்பத்தியமே அப்படிதானே இருக்கணும், ரெண்டு பேரும் பத்தி பத்னி, சில இடத்துல அவளுக்கு சில இடத்துல லைக்ஸ் ஒன்னா சேரணும், சில இடத்துல டிஸ்லைக்ஸும் இருக்கலாம், ரெண்டு பேரும் ஒன்னாவே பிடிக்கும் ஒன்னாதான் இருக்கணுங்கிறது இல்ல, கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கலாம், சில இடத்துல சிமிலாரிட்டிஸ் இருக்கணும். அந்த மாதிரி இந்த இடத்துல ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பார்த்தா என்ன சுவாமி பண்றது, இப்ப யாராவது ஒருத்தர் கிவ் அண்ட் டேக் இருக்க வேண்டாமா. பெரியோர்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த காலத்துல
நாணயங்கள்லாம் கொடுக்கும்போது இப்போதான் நமக்கு நோட்ஸ் அது இதெல்லாம் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் பார்ட்டர் சிஸ்டம் தானே, கொஞ்சம் நான் நெல்லை கொடுத்தேனான கொஞ்சம் பருப்பை வாங்கிக்கலாம், இதை கொடுத்து அதை வாங்குறது, அதனால் கொடுத்து வாங்குதல் இருக்க வேண்டும். இப்போ ரெண்டு நாடுக்கு நடுவில் நம்ம பார்த்தோம்னா மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு சைன் பண்ணிப்பா, இவ்வளவு பிஸ்னஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் இவ்வளோ பிஸ்னஸ் கொடுங்கோ, உங்க நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் வந்து எங்க நாட்டில் அமைக்கட்டும், எங்களுக்கு வாழ வாய்ப்பு கிடைக்கட்டும், எங்க நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள்லாம் உங்க நாட்டில் இருக்கும்போது உங்க ஊர்க்கார ஆளுக்கு லோக்கல் சிட்டிசன்ஸ்க்கு வேலை கொடுப்போம். கிவ் அண்ட் டேக்குங்கிறது இருக்க வேண்டாமா? கல்யாணங்கள்லயே நான் பொதுவா சொல்வேன், ஒரு பெண் வீட்டுக்காரா தான் எல்லா செலவும் பார்த்துக்கணுங்கிறது கிடையாது. இது என்ன அநியாயம் லோகத்துல இல்லையா? வரக்கூடிய பாக்யாத லட்சுமி பாரமா பாரமான்னு சொல்லிட்டோம். இதை திருத்த வேண்டும் என்றால் பெண்கள் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நான் என்ன சொல்கிறேன், நிறைய பேர் என்ன சொல்கிறேன், ஏன் சுவாமி என் பொண்ணுக்கு நான் தான் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டோம், அவன் பண்ணட்டோம், அது தப்பு. நம்ம ஓரளவுக்கு ஷேர் பண்ணிக்கணும். நான் என்ன சொல்கிறேன், எல்லா கணக்கும் போட்டுட்டு 50-50 அப்படி எடுத்துக்க வேண்டாம். கல்யாண செலவு நீங்கள் பார்த்துக்கோங்க, ரிசப்ஷன் செலவை நான் பார்த்துக்கிறேன், ஏதாவது ஒரு பாகம் நம்ம எடுத்துக்க வேண்டாமா? அந்த ஒரு பரந்த மனப்பான்மை இல்லாமல் நான் மோட்சத்துக்கு போகிறேன், இது பக்தி யோகம் போயிட்டு 4000 திவ்ய பிரபந்தமும் மனப்பாடம் ஆகிட்டு நாராயணியோ திருப்பி கேட்டதெல்லாம் சொல்லு பிரயோஜனப்படாது. When you do not put that to practice, such knowledge is useless tinsel. அந்த மாதிரி கிவ் அண்ட் டேக் இருக்கணும். உடனே ஆழ்வார்கள் என்ன பண்ணா, ஆச்சாரியர்களை பார்த்து எங்க ஆழ்வார்கள் கோஷ்டியிலேருந்து ஒத்தரை உங்ககிட்ட கொடுத்துடுறோம், அவர் எங்க பக்கமும் இருப்பார் உங்க பக்கமும் இருப்பார். ஆச்சாரியர்கள் என்ன சொன்னா, எங்க கோஷ்டியிலேருந்து ஒத்தரை உங்ககிட்ட கொடுத்துடுறோம், அவர் ஆச்சாரியராகவும் கொண்டாடப்படுவர் ஆழ்வாராகவும் கொண்டாடப்படுவர். இந்த ஆச்சாரியர்கள் கோஷ்டியிலேருந்து அந்த பக்கமும் போனவர் தான் ராமானுஜர். அதனாலதான் ஆழ்வார்கள் கோஷ்டியில அவரை சேர்த்துடுறோம். ஆழ்வார்கள்லேருந்து ஆச்சாரியர் கோஷ்டிக்கு வந்தவர் தான் நம்மாழ்வார். அதனாலதான் நம்ம பரம்பரை சொல்லும் போது பெருமாள், தாயார், விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், அடுத்தது அடுத்தபடியா நாதமுனிகள் சொல்றோம். எங்கேருந்து இவர் வந்தார்? ஆச்சாரியர் கோஷ்டியில வந்த ஆழ்வார் நம்மாழ்வார், ஆழ்வார்கள் கோஷ்டியில வந்த ஆச்சாரியன் ராமானுஜர். இப்ப புரிஞ்சுடுத்தா ஏன் ராமானுஜர் அங்க வர்றாருன்னு, ஏன் நம்ம பரம்பரையில இவர் வர்றார்? அதனால கணக்குப்படி பார்த்தா 13 ஆழ்வார்கள் ஞாபகம் வச்சுங்கோ. அதனாலதான் சுவாமி வேதாந்த தேசிகன் ஆழ்வாராதியர்கள் பாடி கொடுத்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு சாரம் சொல்லும் போது ராமானுஜர் மேலேயும் ஒரு பாடலை பாடி அவர் மீது பாடப்பட்ட ராமானுஜ நூற்றந்தாதியும் சேர்த்துக்கிறார். முன் பூசுரர்கோன் திருவரங்கத்தமுதனார் உன் பொன்னடி மேல் அந்தாதியாக போற்றி பேசிய நற்கலித்துறை 108 பாட்டும் பிழையறவே அருள் செய் பேணினியே அப்படின்னு அந்த இடத்த எடுக்கிறார். 108 பாடல்கள், பிரபன்ன காயத்ரி சாவித்ரின்னு பேரு. ராமானுஜ நூற்றந்தாதி ராமானுஜர் மீடு பாடப்பட்டது. ராமானுஜர் யார்? ஆழ்வார் கம் ஆச்சாரியன். அந்த காலத்துல நீங்க எல்லாமே பெரியவா இருக்க உங்களுக்கு சொல்லணுங்கிறது இல்லை. இப்பெல்லாம் நமக்கு எல்லாம் யூடியூப்ல வந்துருத்து, யூ கேன் டவுன்லோட், எது வேணா savan.com gana.com இதுல வேணாலும் கேட்டுடலாம். இப்போ நடுவில் அடியேனே பிறந்த போது வீட்டில் 2-in-1 ஒன்று இருக்கும். இங்கே ரெண்டு பக்கமும் ரேடியோவாகவும் வச்சுக்கலாம், டேப் ரெக்கார்டராகவும் வச்சுக்கலாம், அதுலேயே ரெண்டு இடம் உண்டு. நீங்கள் ஃபர்ஸ்ட் இடத்துல டப் மீன் டப்பிங்னு கேசட்டுக்கெல்லாம் நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம் தெரியுமா, ஓடும் இந்த பக்கம் அப்படியே அது ரெக்கார்ட் ஆகிட்டே வரும். 2-in-1 அந்த மாதிரி ராமானுஜர் 2-in-1. ஏன்? அவர் ஆச்சாரியர் ஆழ்வாரும், நம்மாழ்வாரும் 2-in-1, அவர் ஆழ்வார் ஆச்சாரியரும். கிளியர் ஆயிடுதா? சரி, இப்போ இவ்வளவு நடி எடுத்து இதுக்கே இப்ப இந்த தனியனை தான் நம்ம முதல்ல சொல்றோம். இதுக்கப்புறம் நான் ஒரு பாடல் பாடினேன், மறுபடியும் அதை பாடுறேன். சுவாமி நீங்க சுமாரா தான் பாடுறீங்க, பரவாயில்ல வேற வழியில் நீங்க இன்னும் 6 நாள் இதை தாங்கிதான் ஆகணும். பக்தி சர குலசேகர யதீந்திர பட்டநாத பூத முனிவாகன பக்த பாத தூளி மதுர கவிசர பரகால மகதாஹ்வய பிரமுகைர விரலம் சம்ஸ்தூயமான தத்ரவிடகான ரசோல்லாச கிஞ்சித் உன்னீலித நயனம் பாலித புவனம் கேலித ரங்க புரந்தர பவனம் ஸ்ரீரங்கநாதம் அனிஷம். சரி, இப்ப நான் பாடின வரியில பாடல்ல என்ன பேரெல்லாம் சொல்லிட்டு வந்தேன், யார் பேர் இதெல்லாம்? குலசேகர் ஆழ்வார், ஆழ்வார்கள் பேரெல்லாம் சொன்னேனா? இந்த பாடல் 17ஆம் நூற்றாண்டில் சுவாமி மலை பக்கத்துல ஒரு சின்ன அக்ரஹாரம் ஊத்துக்காடுன்னு பேர். அந்த ஊத்துக்காடில் இருந்த கிருஷ்ணர் தேனுகா புரீஷன், அந்த கிருஷ்ணனின் அடிவாரத்தில் வசித்து வந்த ஒரு பெரிய வாகேயக்காரருக்கு வெங்கட சுப்பையர்னு பேர். அவர் இயற்றிய பாடல் ரங்கநாதர் மீது எப்படி இப்ப ஜெகதாதானந்த காரக்கா துடுக்குகளை
சாதிஞ்சனே கனகன ருச்சிரா எந்தரோ மகானுபாவுலுன்னு கனக பஞ்சக ராகங்கள்ல தியாகராஜர் அமைச்சாரோ, இவர் வந்து ரங்கநாத மணிஷம்னு பெரிய பாடல், அதுல ஒரு சரணத்துல முழுக்க ஆழ்வார்கள் பேரை சொல்றார். அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு, இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க இப்ப வந்து aalvargal.com divyadesham.com புஸ்தகத்துக்கு போனேன்னா உங்களுக்கு எல்லாம் ஆழ்வார்கள் பத்தி தெரியுது. 17ஆம் நூற்றாண்டுல வைஃபை கிடையாது, 17ஆம் நூற்றாண்டுல டேப் ரெக்கார்டர் கிடையாது, கிராமங்களுக்கு நடுவில் டிரான்ஸ்போர்டேஷன், மெட்ரோ, மோனோ ரயில், பிரைவேட் பஸ், கவர்மெண்ட் பஸ், காரு, ஓலா, ஊபர் ஒன்றும் கிடையாது. எங்கேயோ வசித்த ஆழ்வார்கள், எப்பவோ வசித்த ஆழ்வார்கள், அவர் பாடின அந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து ஒரு ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் தன்னுடைய பாடல இயற்றினார்னு சொன்னா அந்த ஆழ்வார்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும். அதனால அந்த பாடலை சேர்த்துனேன். இப்போ ஆழ்வார்கள் ஏன் பிறந்தா? சார், அவர்களை தான் சார் நீங்க போய் கேட்கணும், எங்களை போய் கேட்கறீங்களே அப்படின்னா தேசிகன் இந்த கேள்விக்கு கேட்டு சமாதானம் சொல்றார். பெருமாள் என்ன பண்ணார்? சிருஷ்டி கிரமத்துல சிருஷ்டி எப்படி பண்ணார் பெருமாள்? சார், சிருஷ்டிங்கிறதே சார் ரெண்டு விதம், பிரம்மா தான் எல்லாத்தையும் படைக்கிறார் சார். இப்போ பெருமாள் என்ன பண்ணுவார்? பிரம்மா படைக்கிறது சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருப்பார் அப்படி இல்லை, பெருமாள் தான் எல்லாத்தையும் படைக்கிறார். படைச்சுட்டு ஒரு லெவல் வரும்போது பிரம்மா கிட்ட கொடுத்துருவார். ஏன்னா பிரம்மாவை அப்புறம் தானே படைக்கிறார், பிரம்மாவை ஃபர்ஸ்டே படைக்கல. திருக்குறுகூர் பாசுரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீள், ஒன்னும் தேவும் உலகுமத்தும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான், ஒண்ணுமே இல்லையா. அப்ப பெருமாள் மட்டும்தான் இருந்தாராம், ஒன்னும் தேவும் உலகுமத்தும் யாதும் இல்லாவன்னு அன்னைக்கு இவர் மட்டும் இருந்தார். அப்புறம்தான் நான்முகனை படைச்சார். நான்முகனை படைச்சார்ன்னு எங்க தெரியுது? ஏன்னா பெருமாள் வந்து ஒரு யாகம் பண்ணார், புருஷ சுக்தத்தை சொல்றது, வசந்தோஸ் வசந்தோ அஸ்யா சீதாஜ்யம் கிரீஷ்ம இத்ம சரத்ஹவி சப்தாஸ்யாசன் பரிதய த்ரிசப்த சமித கிருதாஹ தேவா யத்யஜ்ஞன் தன் வானாஹ அபத்தனன் புருஷம் பசும் தை யஜ்யம் பர்ஹிஷி ப்ரௌக்ஷண் அப்படின்னு. அப்பதான் பிரம்மாவை பசு மாதிரி யூபஸ்தம்பத்துல யாகத்துல இந்த மாதிரி ஒரு பில்லர் வச்சிருவா, ஒரு தூண், அதுக்கு யூபஸ்தம்பம்னு பேர், அதோட ஒரு ஆடை கட்டிடுவா, அந்த ஆடுதான் பிரம்மாவாம். அப்புறம் தான் படைச்சார் அப்படின்னு புருஷ சுக்தம் சொல்றது. எதுக்கு இல்ல சொல்ல வந்தேன்னா, பெருமாள் தான் எல்லாத்தையும் படைச்சார். இப்போ வீட்டுல குழந்தை அம்மா கிட்ட வந்து சொல்றது, அம்மா நான் இன்னைக்கு வந்து சாத்துமது பண்ணணும். அம்மா வந்து ரொம்ப பயப்படுறா, ஏன்னா அந்த சாத்துமது சாப்பிட வேண்டியவோ இவோ, அதனால அந்த குழந்தைக்கு கிச்சனுக்கு வந்தே பழக்கம் இல்லை, அதனால அவர் நல்லா புளிய கரைச்சி வச்சிருவோம், அப்புறம் கொஞ்சம் நல்லா ஏன்னா ஈய சோம்பை கொடுத்துட்டு உருக்கி கொடுத்துருவோம், ஏன்னா ஈய சோம்பை நீங்க வெறுமனே ஏற்றினா உருகிடும், அதனால நல்லா அது போட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டு தாள் எல்லாம் பண்ணி கடைசியா அந்த குழந்தை ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலத்தோங்கன்னு அப்படியே அந்த கிச்சனுக்குள்ள வர எல்லாம் எடுத்தா கேட்கும். உடனே அவ கொஞ்சோன்னு நெய் தனியா எடுத்து வச்சிருப்போம், கொஞ்சோண்டு கடுகு எடுத்து வச்சிருப்போம், கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வச்சிருப்போம், இதெல்லாம் எடுத்து வச்சோம்னா கொஞ்சம் திருமாறியான்னு கேட்போம். திருமாறத்துக்கு நீங்க என்ன சொல்வேள்? தாளிக்கிறது. தாளிக்கிறதுக்கு என்ன சொல்வேள்? தாளிக்கிறது தான், வேற எதுவும் புதுசா பேர் இல்லையே. அதனால உங்க டிக்ஷனரியில என்னெல்லாம் எல்லாம் சேர்த்துக்கோ, தாளிக்கிறது திருமாறுறது, அதனால எடுத்தா அதுல கொஞ்சோண்டு கடுகை போட்டா, அது கடுகை போட சொன்னா குழந்தை போட்டு விடுத்து மேல இப்படி திருமாறித்து திருமாறினா பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு மாமா மாமி வந்து கேட்டுக்க, என்ன கமகமகமான வாசனை என்ன உங்காத்துல அப்படின்னு கேட்டா, பொதுவாக வரவே வராதே உங்காத்துல, அது வேற அவள் சேர்த்து சொல்றா, உங்காத்துல பொதுவாக வராதே. அதுக்கு இவா சொல்றா, இல்லை இல்லை எங்காத்துல எனக்கு ரொம்ப நன்னா சாத்துமது பண்ணா, யாரு நீங்களா? ஐயோ எல்லாம் முதல்லேருந்து எல்லாம் பண்ணது என் குழந்தை தான். எப்படி போய் சொல்லியிருக்கா பாருங்க, இதெல்லாம் டே லைட் ராபரி மாதிரி பட்ட பகலையே போய் பண்ணதெல்லாம் இவோ, வெறும் அந்த குழந்தை தாளிச்சுது. ஆனா அந்த பெருமையெல்லாம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி பெருமாள் உலகத்தையெல்லாம் படைச்சுட்டார். கடைசியில சும்மா அப்படி இப்படி வந்து திருமாறினது பிரம்மா, என் பிரம்மா தான் எல்லாத்தையும் படைச்சுட்டார். அந்த பிரம்மா வாங்கி வச்சுட்டார், யாராவது கிரெடிட் கொடுத்தா யார் வாங்கி வச்சுக்க வேண்டாம் சுவாமி. அதனால அப்பேற்பட்ட பிரம்மா, அத்தனையும் படைச்சது பெருமாள். இப்ப பெருமாள் வந்து முதல்ல பிரம்மாவை படைச்சுட்டார், பிரம்மாவை படைச்சு வேதம் கத்து கொடுத்தார். அதனால பெருமாள் என்ன பண்ண, கொஞ்சம் ஈஸியா இருக்குமேங்கிறதுக்காக 4 தலைகள் கொடுத்துட்டார் பிரம்மாக்கு, ஒரு ஒரு வேதம் ஒரு ஒரு தலைக்கு, ஏன்னா எல்லாம் ஒரே தலை கூட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுறதுங்கிறார். நீங்கள்லாம் அத்தனை ஆழ்வார்களுடைய சரித்திரத்தையும் 6 நாள் கேட்க போறீங்க, நீங்க உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது. ஆனா பிரம்மா கன்ஃபியூஷன்ல ஆயிட்டார். அதனால என்ன சொல்லிட்டார், ஒரு ஒரு தலை ஒரு ஒரு வேதம் இதெல்லாம் கத்துண்டாரே பிரம்மா. அப்புறம் என்ன பண்ணார், கொட்டாவி விட்டுட்டார். நீர் கொட்டாவி விட்டதை பார்த்தீரா, பிரம்மா மீது அவதூறு பேசும் உங்களை நாங்கள் கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். எங்க கண்டிப்போம்? எங்க ஊர்ல வள்ளுவர் கோட்டோன்னு ஒரு இடம் இருக்கு மெட்ராஸ்ல, போராட்டத்துக்குன்னே அந்த இடம் வச்சிருக்கா. அதாவது வள்ளுவருடைய திருக்குறள் எல்லாம் படிக்க வேண்டாம்,
அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம். போராட வேண்டும் என்றால் வள்ளுவர் கோட்டம், அங்கதான் கொஞ்சம் இடம் இருக்கு போராடுறதுக்கு. கரெக்டா மீடியா அங்க நாலு பேர் உட்கார்ந்துட்டே இருப்பா, அதனால நம்ம டாப் வியூல வேற எடுத்துருவான். சென்னை மக்கள் போராடினார்கள், எல்லாரும் வீட்டுல உட்காந்து தெரிஞ்சு சாட்டு இருப்பா. நாலு பேர் வந்து அங்க போராடி இருப்பா, சென்னை மக்கள் போராடினா நமக்கே சந்தேகம் வந்துடும், நம்ம சென்னையில இருக்கோமா வேற ஊர்ல இருக்கோமா. அந்த மாதிரி பிரம்மா கொட்டாவி விட்டார். ஏன் கொட்டாவி விட்டார்னு சொன்னேன்னா, சாஸ்திரத்துல ஒரு நல்ல விஷயம் சத்விஷயம் கேட்கும் போது கொட்டாவி விட்டால் அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவா, அது வரைக்கும் கேட்டது மறந்து போயிடுமா. நீ பார்த்து விடுங்கோ, விடுறதா இருந்தா முதலே விட்டுருங்கோ, இந்த கோட்டாவை ஃபர்ஸ்டே பூர்த்தி பண்ணிடுங்க. சுவாமி விட்டாதானே மறக்கும், நாங்க மறக்கணுங்கிறதுக்காக தான் விடுறோம், நீங்க என்ன இப்படி சொல்றீள், அப்படி சொன்னாதான் உங்க பொழைப்பு ஓடும். பாருங்க நீங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப எப்பாவது கொஞ்சம் மறந்து கிறந்து பண்ணாதான் நான் சொன்ன விஷயத்தையும் நாலஞ்சு தடவை சொல்ல முடியும். இல்லாட்டா நீங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டேன்னா நீங்க கேப்பேள், போன வருஷம் அஞ்சாம் தேதி இதே விஷயத்த சொன்ன எழும்பே. அதனால பிரம்மாவை படைச்சார், பிரம்மா மறந்து நின்னுட்டார். அப்புறம் பிரம்மாவுக்கு மறுபடியும் உபதேசம் பண்ணார். இன்னைக்கும் நீங்க திருவெள்ளரைங்கிற க்ஷேத்திரம் பார்ப்பேள், புண்டரீகாட்சன்னு பேர் பெருமாளுக்கு ஆழ்வார் சாதிச்சார். முன் பரிமுகமாய் அருளிய நம் பரமன் காண்மின் பரி குதிரை, பரிமுகமாய் ஹயக்ரீவாவதாரம் எடுத்து இழந்த வேத ஞானத்தை பெருமாள் மறுபடியும் பிரம்மாவுக்கு உபதேசித்தார். ஆச்சா, ஹம்சாவதாரம் ஸ்ரீமத் பாகவதத்துல துவாதசஸ்கந்தத்துல பெருமாள் ஒரு கொக்கா வடிவம் எடுத்து வருவர், ஹம்சமா வருவர். அதனால ஹம்சமத்ய கமட்டாத்யவதாரசதான தேசிகன் தயாசதகத்துல எடுத்தார். அதனால பிரம்மாவுக்கு முதல்ல உபதேசம் பண்ணார், உபதேசம் பெற்ற பிரம்மா மறந்து போனபடியால் பெருமாள் மறுபடியும் உபதேசம் பண்ணார். இல்லையா, இப்ப நம்மளே வந்து ஏதாவது ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருப்போம், சாரி பை மிஸ்டேக் ஐ டெலீட்டட் சென்ட் இட் அகைன் அப்படின்பா, நம்மளும் டெலீட் பண்ணிட்டு இருப்போம், நம்ம யார்கிட்டயாவது கேட்டுட்டு திருப்பி அனுப்போம். அந்த மாதிரி பெருமாள் பண்ணியிருக்கார். அதான் ஒண்ணு பிரம்மாவை நம்பி பிரயோஜனம் இல்ல, அதனால நம்ம பேரம் பசங்களை நம்பலாம்னு சொல்லிட்டு பிரம்மாவோ நாலு குழந்தைய பெத்தெடுக்க சொன்னார். சனக, சனந்தன, சனத்குமார, அதே மாதிரி சனாதன, நாலு பேர். சனக, சனந்தன, சனாதன, சனத்குமாரர்கள், நாலு புதல்வர்கள். அவளை வச்சு உபதேசம் பண்ணலாம் சார். பிரம்மாவுக்கு பெருமாளுக்கு என்னன்னா, இந்த பேர பசங்களுக்கு சொன்னா அதுகள்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று அப்படியே அந்த சந்ததி, ஏன்னா ஆயிரம் காலத்து பயிரா ரெண்டாயிரம் காலத்து பயிரா அது வளர்ந்துட்டு இருக்கோம். இவ நாலு பேரும் வந்து போட்டுட்டா ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ், சிங்கிள், வில் நாட் மேரி எனிவன், ஏதாவது கேர்ள்ஸ் வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் போட்டாலும் டிலீட் பண்ணிடுவா. இந்த மாதிரி இருந்தால் பெருமாள் பார்த்தார், என்ன அது பிள்ளையும் இப்படி இருக்கான், பேர பசங்களும் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணார், தன்னுடைய ஏனைய பக்தர்களை கொண்டு சாஸ்திர ஞானத்தை பிரச்சாரம் பண்ணலான்னு நாரதரை, பிரம்மாவோட இன்னொரு பிள்ளைவர் நாரதரை கூட்டார். நாரதர் சொல்லிட்டா, நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என்னையா இது ஒத்தரத்தரா இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி, சரி ஆனால் நீ ஒரு காரியம் பண்ணணும், ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணணும். அது என்ன சார், நான் மார்க்கெட்டிங்ல எனக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல மார்க்கெட்டிங் பண்ணது லோகத்துல நாரதர் தான். எதை, நாராயண நாமத்தை. மீனெல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உள்ள வாஷிங் பவுடர் நிர்மா நிர்மா நிர்மா, என்ன அதே வார்த்தையை நாலஞ்சு தடவை சொன்னா நம்ம மனசுல நிற்கும், கடைக்கு போனோம்னு நிர்மா நிர்மா அப்படின்னு கேட்டா அவன் கொடுப்பான் இல்லையா. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார், முதல்ல உயர்ந்த நாமமான நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா என்னும் நாமம், நாராயண நாமத்தை முதல் பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவரே நாரதர் தான். தியாகராஜர் எடுத்தார், வர நாரத நாராயண ஸ்மரண நந்தனுபவ முகல வர நாரதாராயண ஸ்மரண, நாராயண நாமத்தை மார்க்கெட்டிங் பண்ணிட்டே வந்தார். அடுத்தது வந்து பராசரர்னு ஒரு ரிஷி மூலமா பிரச்சாரம் பண்ணார். பராசரர் கேள்விப்பட்டிருப்பார், எந்த புராணத்துக்கு கர்த்தாவர், விஷ்ணு புராணம் இல்லையா. பராசரர் நமக்கு தெரிஞ்ச பராசரர்கள் மூணு பேர் ஞாபகம் வச்சுங்க எல்லாரும், ஒரு பராசரர் விஷ்ணு புராணத்தை கொடுத்தவர், 1.0 விஷ்ணு புராணத்தை மைத்ரேயர் என்னும் சிஷ்யருக்கு உபதேசம் பண்ண பராசரர் முதல் பராசரர். ரெண்டாவது ராமானுஜருடைய காலகட்டத்தில் அவருடைய சிஷ்யன் கூரத்தாழ்வானுக்கு ரெண்டு பிள்ளை, அதுல ஒரு பிள்ளைக்கு பேர் பராசர பட்டர். அவர் ஸ்ரீகுணரத்ன கோஷம், ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம், பூர்வசதகம், உத்தரசதகம், லக்ஷ்மி கல்யாண நாடகம், அப்புறம் கைசிக புராணத்துக்கு வியாக்கியானம், அதே மாதிரி பகவத்குண தர்ப்பணம், அஷ்டஸ்லோகி, இந்த மாதிரி பிரபந்தங்களை கொடுத்த ஒரு பெரிய வைஷ்ணவர், பரமஜானி, தமிழ் மீது அவ்வளவு பற்று கொண்டவர். திருவாய்மொழிக்கு அவருடைய கொடுத்த காலக்ஷேபத்தை தான் தொகுத்து 9000 படின்னு சொல்றோம். அப்பேற்பட்ட மகனியர் அவர் பராசரர் 2.0. யாருக்கா 1.0 யாரு, விஷ்ணு புராணம், 2.0 பராசர பட்டர், மூணாவது நம்ம ராமர் கோவில மீட்டெடுத்த பராசரன்.
இல்லையா? நம்மளால கோர்ட்டுக்கு போய் நான் என்ன கோர்ட் படிப்பா படிச்சிருக்கேன், இந்த மேடையில் என்ன உட்காந்து பேச முடியும்? அதனால நம்ம ராமருக்கு எவ்வளவோ நாட்கள் கழித்து நம்ம ராமர் எங்கேயோ ஒரு குடிசையில் வசித்து வந்தார், நம்மளாம் அரண்மனையில் இருக்கும் போது அந்த ராமனுக்காக போராடி அந்த ராமனுக்கு மறுபடியும் அயோத்தியில் இடம் வாங்கி கொடுத்தவர் பராசரன். அதனால இந்த மூணு பராசரருமே சனாதன தர்மத்துக்காக உழைச்சவா. ஒருத்தர் விஷ்ணு புராணம், இன்னொருத்தர் வந்து வைஷ்ணவத்தில் இருக்கக்கூடிய கிரந்தங்கள், இன்னொன்று ராமனுக்கு ஆலயம். அதனால அப்பேற்பட்ட பராசரர். அதனால இந்த பராசரர் 1.0ங்கிறது அந்த வேதவியாசருடைய அப்பா. அதனால நாரதர் இப்ப பெருமாள் என்ன பண்ணார், சாஸ்திர ஞானத்தை உபதேசிக்கணுங்கிறதுக்காக நாரதர் பராசரர் சுகர். யாரு சுகர்? வியாசர் பிள்ளை, பராசரருடைய பேர, சக்தி மகர்ஷியுடைய கொள்ளு பேர, வசிஷ்டருடைய ஏழு பேர், அவ்வளவுதான். நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஞாபகம் வச்சுக்கணும், வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் பராசராத்மஜம் சுகதாத்தம். இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுட்டேன்னா அந்த பரம்பரையில ஏதாவது ஒரு பிள்ளை இருக்கான்னு பாருங்க, உங்க பொண்ணை கண்ண மூடின்னு அந்த பரம்பரை கொடுத்துருங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாருங்க, வசிஷ்டர் ராமருக்கு ஆச்சாரியன், பராசரர் விஷ்ணு புராணத்தை கொடுத்தவர், வேதவியாசர் மகாபாரதத்தை கொடுத்தவர், சுகபிரம்மம் பாகவதத்தை கொடுத்தவர். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில பொண்ணு எடுக்கிறதுக்கு என்ன ஒண்ணு சுகர் கல்யாணமே பண்ணிக்கல, அதுதான் பாயிண்ட்டுங்க. இப்ப என்னன்னா சுகர் சௌனகர் வேதவியாசர், வேதவியாசர் தான் நமக்கு மகாபாரதத்தை கொடுத்தவர், புராணங்களை தொகுத்தவர், பிரம்மசூத்திரங்களை வடித்து கொடுத்தவர், எல்லா கைங்கரியத்தையும் பண்ணது வியாசர் தான். அதனால பெருமாள் முதல்ல பிரம்மாவை படைச்சார், பிரம்மாவால காரியம் முடியாதபடியால் சனக சனாதன சனந்தன சனத்குமாரர்கள் வழியா பார்த்தார். அடுத்தது சுகர் பராசரர் வேதவியாசர் சௌனகர் இவா மூலமா பண்ணார். அடுத்தது இவா மூலமா பார்த்தா பேஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு இல்லையா. நான் வந்து ஒரு 6-7 வருஷமா இப்ப கோயம்புத்தூர் வந்து இருக்கேன். ரொம்ப பகவத் அனுகிரகத்தால் ஆச்சாரிய அனுகிரகத்தால் காந்திபுரம் ஃபிளைஓவர் முடிஞ்சுடுத்து இல்லையா. அது எவ்வளவு வருஷமா, அது வந்து தஞ்சை பெரிய கோவிலை விட அது தஞ்சை பெரிய கோவில 9.5 வருஷத்துல கட்டி முடிச்சுட்டார் ராஜராஜன். அது போச்சு 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 போயிட்டே இருக்கு. நானும் ஒரு வருஷம் வரும்போது எப்ப தரப்பா, இதோ திறந்துருவான்னா அடுத்த வருஷம் வருவேன், இதோ திறந்துருவா. ஏன்னா ராமானுஜர் வந்து 18 வாட்டி திருக்கோஷ்டியூர் நம்மி நடக்க சொன்ன மாதிரி நானும் பார்த்துட்டே இருந்து முடிஞ்சு கொடுத்து. ஆச்சாரிய அனுகிரகம் உங்களுக்கு எல்லாம் காந்தியடிகளாருடைய அனுகிரகம் இருக்கு. விஷயம் என்னன்னா இந்த பராசரர் சௌனகர் மூலமா தர்மத்தை பிரச்சாரம் பண்ணலாம்னா ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கா. பெருமாள் பார்த்தார் இவாளை நம்பி பிரயோஜனம் இல்லை, அதனால அவரே களத்தில் இறங்கலாம் என்பதற்காக மத்ய கூர்ம வராக அந்த சும்மாதி அவதாரங்கள் பண்ணார். ஆனா இந்த அவதாரம்லாம் மிஸ்டேக் என்னன்னா ரொம்ப ஷார்ட் ஆயிட்டு. நரசிம்மரா தூண்லேன்னு வந்தார், கிழிச்சார், கிளம்பி உள்ள போயிட்டார். இப்ப எந்த இதுக்கு வந்தார், கிழிச்சார், கிளம்பி போயிட்டார். அப்புறம் நாமக்கல்ல இப்படி நிக்கிறார், சோளிங்கர்ல இப்படி உட்காந்துக்கிறார், எல்லா இருக்கட்டும் சுவாமி என்ன உபதேசம் பண்ணார் தெரியாது. அதனால நம்மை போல் பிறந்து நம்மை போல் வாழ்ந்து நாம் அனுபவிக்கும் துயரங்கள் இல்ல அதை விட ஜாஸ்தி அனுபவித்து வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்பதற்காக சக்கரவர்த்தி திருமகனாய் ராமனாய் பிறந்தார். அவரே தான் கிருஷ்ணராக பிறந்தார். பிறந்து ராமரா ஒரே உபதேசம் பண்ணார். எங்க பண்ணார், எங்க பண்ணார், தந்தை சொல்மிக்க, அதாவது வாழ்ந்து காண்பிச்சார். அப்பாவுடைய சொல்லை காட்டிலும் உயர்ந்த மந்திரம் இல்லை, கரெக்ட். எங்க உபதேசம் பண்ணார், வெரி குட். பாருங்க விபீஷண சரணாகதி போது ஒரே ஒரு சரம ஸ்லோகம், இதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. நீங்க நாளையிலேருந்து உங்க மொபைல் எடுத்துன்னு வந்தேன்னா ரெக்கார்டும் பண்ணிக்கலாம், இருக்கிற இடத்துலேருந்து ஆடியோவையும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காப்பிரைட் இந்த இளையராஜம் எல்லாம் சண்டைப்பெல்லாம் போட்டுருக்க மாட்டேன், இதெல்லாம் நம்ம ஆச்சாரியர்கள் கொடுத்த விஷயம், எனக்கு என்ன காப்பிரைட் இஷ்யூ இருக்கு சொல்லுங்க, இதெல்லாம் நம்ம பெரியவர்கள் கொடுத்தது, அதனால நீங்க தாராளமா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் மறந்து கிறந்து போயிட்டாலும் வீட்டில் போய் கேட்கலாம், கேட்பேள் நினைக்கிறேன் இல்லையா. இல்ல சுவாமி இங்க இங்க கேட்டதே போறோம், நம்ம வீட்டுல எல்லாம் எதுக்கு உம்ம குரலி திருப்பி அங்க போய் கேட்பானே. அதனால இப்ப என்னன்னா ராமர் உபதேசம் பண்ணார், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச யாச்சதே அபயம் சர்வ பூதேபியா ததாம்யேதத் வ்ரதம் மம. எவன் ஒருவன் நான் உன்னுடையவன் ராமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சரணாகதி பண்றானோ அவனுக்கு நான் என்னையே கொடுப்பேன், மோட்சத்தையே கொடுப்பேன் எல்லாம் சொல்லிவிட்டார். விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணா, எல்லாம் சரணாகதி பண்ணா, எவ்வளவு பேர் மோட்சத்துக்கு பண்ணா நமக்கு தெரியாது. விபீஷணன் பண்ணிருக்கலாம், எவ்வளவு பேர் பண்ணான்னு தெரியாது. அதனால ராமாவதாரம் ஒரு மாதிரி உபதேசம் ஆச்சாரியனா அப்பதான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு, அவருக்கு உபதேசம் பண்ணி இப்பதான் கொஞ்சம் பிராக்டிஸ் வருது. அடுத்த அவதாரத்துல பார்த்தாரு, இப்ப நல்லா பிராக்டிஸ் ஆயிடுச்சு, தினமும் சாதகம் பண்ணி காத்தால அகாரம் போட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணி அர்ஜுனன் ஒரு சிஷ்யன் கடைச்சுட்டான். அவன் ஏனோ தானோன்னு கேள்வி, சண்டை போடலாமா வேண்டாமான்னு கேட்டான். இவர் சாதாரணமா என்ன சொல்லியிருக்கணும், போடலாம் வேண்டாம் உன் இஷ்டம் என் இஷ்டம் ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கணும். இவர் ஆரம்பிச்சுட்டார் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம், கேட்டவனுக்கு என்ன கேட்டவனே மறந்து போயிட்டு.
இப்போ நீங்களும் உபன்யாசத்துக்கு என்ன டாபிக்னே மறந்து போயிருப்பேன் தன்னழிக்கு, இவர் என்னென்னவோ இல்லை சொல்லிட்டு இருக்கார். அந்த மாதிரி உபன்யாசத்துக்கு அப்படி சுற்றி சுற்றி டாபிக்கு வந்துருவோம், கவலைப்படாதீங்க. இப்போ என்னென்னா, கிருஷ்ணர் 700 ஸ்லோகம் உபதேசம் பண்ணார், அதுலேயும் 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம், சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜ. இது எந்த க்ஷேத்திரம்? மாமேகம் சரணம் பிரஜ, உப்பிலேப்பன் கோவில். அஹம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. போன வருஷம் நம்மளை கலக்கி எடுத்தாரு தமிழ்நாட்டை அதி, நம்ம வரதராஜ பெருமாள் மா சுசஹான்னு எழுதியிருப்பார். உப்பிலேப்பன் எல்லாம் சரணாகதி பண்ணினார். அர்ஜுனன் அதை கேட்டுட்டு என்னமா பேசுற கிருஷ்ணா, பிரமாதம், எப்படி உன் பேச்சு கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குன்னு சரணாகதியே பண்ணல. வருங்க, ராமர் வந்தார், ஒரு ஸ்லோகம் சொன்னார் காரியம் நடக்கல, இவர் 700 ஸ்லோகம் சொன்னார் காரியம் நடக்கல. சரி, பிரம்மா வச்சு பண்ணலாமான்னு பார்த்தா முடியல, சனத்குமாரால வச்சு பண்ணலாமான்னு பார்த்தா முடியல, சுகசௌனகாதி பராசர மகர்ஷி முதலானவர்களை வச்சு பண்ணலாமான்னு பார்த்தா ரொம்ப மெதுவா ஓடுறது. அவரே ஹம்சமத்ய கபட்டாத்திய அவதார சதான அவதாரங்கள் எடுத்தா சுருக்கமா வந்துட்டு போயிடுறார். ராமர் கிருஷ்ணரா விரிவா பல வருடங்கள் வாழ்ந்து உபதேசம் பண்ணலாமான்னு கேட்டா எல்லாரும் கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறான் இல்லையா. இந்த கடையில எல்லாம் என்ன பண்ணுவான்னா, ஒரு பக்ஷணம் வச்சிருப்பா 4-5, நீங்க வாயில போட்டு பாருங்கம்பா. அவ எதுக்கு வச்சிருக்கா? போட்டு பார்த்துட்டு 1 kg நம்ம வாங்குவோம், வாயில போட்டு பிரமாதமா இருக்கு, எப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா எப்படி இல்லையா. இந்த விதேசங்கள்ல எல்லாம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படிதான் வாங்குவா. கடையில நீங்க ஒரு 1.5 மணி நேரம் போயிட்டேன்னா இன்னி கோட்டாயிடும், டக்கு டக்கு டக்குன்னு 2 போட்டு எல்லாம் பிரமாதமா இருக்கு, எங்கே எடுத்துன்னு வரையில இதெல்லாம் இப்படி இருக்கே சார் சொல்லிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி இப்ப பெருமாள் பார்த்த உடனே ரொம்ப நல்லா பகவத்கீதை உபதேசம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் எல்லாம் போயிட்டா. பெருமாள் பார்த்தார், இனிமே நம்மளே பிறந்து நம்ம உயர்ந்தவன் சொன்னா நம்பறதுக்கு ஆள் இல்லை, அதனால நம்மை சார்ந்தவர்களை பிறக்க வச்சுட்டு அவளுக்குள்ள சக்தியை கொடுத்து நம்ம பாட வச்சா அவ ஒத்துப்பா இல்லையா. இப்ப நானே உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆயிடும்? இப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கோ, நானே உயர்ந்தவன் இன்னொரு 5 வருஷம் சொல்றேன், அப்ப என்ன என்ன ஆகும்? நானும் தனியா போய் ஒரு தீவு வாங்கிடுவேன், தனி ஐலாண்டு போய் வாங்கிடுவேன் நானும் இல்லையா. இப்ப எல்லாரும் இப்ப வீடு வாங்குறதெல்லாம் நிறுத்திவிட்டா, 2 bedroom house 3 bedroom house, அதுக்கு கடன் வாங்கி பேங்க்ல லோன் அப்ளை பண்றதுல வாங்கினா இப்ப தனி நாடு சுவாமி, இதெல்லாம் இனிமே தீவு நாடு அந்த மாதிரி தான் வாங்கணும், நீங்க எல்லாம் இப்படி பண்ண முடியாது, என்ன வீடு கீடு எல்லாம் வாங்கிட்டு கேளு, உங்களுக்கு பொழைக்கவே தெரியலங்கிறா. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, நான் கடவுள்னு சொன்னா நம்புறதுக்கு ஆள் இல்லை, ஆனா இவன் கடவுள், பீலமேடில் இருக்கக்கூடிய கரிவரதராஜ பெருமாளே தெய்வம்னு சொன்னா இப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்க 1000 பேர் வந்துடுவேன். நான் கடவுள்னு சொன்னா உத்தரம் வரமாட்டா, இவர் கடவுள்னு சொன்னா வரா. பெருமாள் நான் உயர்ந்தவன், வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகான்னர் கீதையில, நம்புறதுக்கு ஆள் இல்லை. நானே ராமன்னர், நம்புறதுக்கு ஆள் இல்லை. ஆனா இவன் ராமன், இவன் கிருஷ்ணன் ஆழ்வார்கள் காண்பித்து கொடுத்தால் நம்பறதுக்கு ஆள் உண்டு. அதனால பெருமாள் என்ன பண்ணாரா, தன்னை சார்ந்த ஆயுதங்களையும் தனக்கு அடியவர்களையும் பூலோகத்துல பிறக்க சொன்னாராம். அப்பதான் சக்கரம் திருமழிசை ஆழ்வாரை எடுத்து, சங்கம் பொய்கை ஆழ்வாரை எடுத்து, கௌமோதகி பூதத்தாழ்வாரை எடுத்து, நந்தகம்ங்கிற வாழ் பேயாழ்வாரை எடுத்து, கௌஸ்துபம்ங்கிற மணி குலசேகர் ஆழ்வாரை எடுத்து, ஸ்ரீவத்சம்ங்கிற மச்சம் திருப்பான் ஆழ்வாரை எடுத்து, ஷார்ங்கம்ங்கிற வில் திரு மங்கையாழ்வாரை எடுத்து, அவர் கைங்கரியம் செய்யக்கூடிய விஸ்வக்சேனர் நம்மாழ்வாராயிட்டார், நம்மாழ்வாருக்கு விஸ்வக்சேனரான அவருக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய குமுதன்கிற கணன் மதுரகவி ஆழ்வாராயிட்டார், பெருமாளுக்கு வாகனமா இருக்கக்கூடிய கருடன் பெரியாழ்வாராயிட்டார், பெருமாளுக்கு அந்தரங்கம் கைங்கரியம் செய்யக்கூடிய பூமாதேவியும் ஸ்ரீதேவியும் ஆண்டாளாயிட்டார். பாருங்க, அத்தனை ஆழ்வார்களும் பிறந்தாச்சு. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, தேசிகன் எடுத்தார் என்கின்றபடியே பராங்குஷ பரகாலாதி ரூபத்தாலே அபினவமாக ஒரு தசாவதாரம் பண்ணி, முன்னாடி பண்ண தசாவதாரம் எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சு இல்லையா. இப்ப நம்ம ஏதாவது ஒரு மாத்திரை வாங்கணும்னா நம்ம என்ன பார்ப்போம், இது எத்தனை நாள் வரைக்கும் வேலிடிட்டி உண்டு. இப்ப ஏதாவது நீங்க இந்த கண்டென்ஸ்ட் மில்க் அமுல் மில்க் எல்லாம் வாங்கினேன்னா ஒரு 10 மாசம் வச்சுக்கலாம், 6 மாசம் வச்சுக்கலாம். பெருமாள் அவதாரம் எடுத்ததெல்லாம் வேலிடிட்டி ஆயிடுச்சு, எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சு, அதனால புது தசாவதாரம் எடுத்தாராம் பெருமாள். அதுதான் இந்த அபினவ தசாவதாரம் கொண்டாடப்படக்கூடிய ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் என்ன ஆயுதம் எடுத்துன்னு வந்தா சார்? ஒருத்தர் வந்தார் சார், AK-47 எடுத்துன்னு வந்தார். நாளைக்கு AK-NRR நமக்கு தெரியும் இல்லையா, டெல்லியில AK-NRR நம்ம நாளைக்கு தெரியும். அதனால AK-47 ஆயுதம் எல்லாம் எடுத்துன்னு வர்றார் சார், அது நம்ம சொல்லுவோம். ஆனா ஆழ்வார்கள் அதை எடுத்துன்னு வரலையா, சாஸ்திரம்ங்கிற ஆயுதம் எடுத்துன்னு வந்தாளாம். சொல்றா, சாக்ஷான் நாராயணோ தேவஹா,
கிருத்வா மர்த்தியமயீம் தனும் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாத்து சாஸ்திர பாணினா. கையில் சாஸ்திரம் பிடித்து கொண்டு சின்முத்ரையோடு ஆழ்வாராதியர்கள் பிறந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோமா. இதுக்கு எங்கேயாவது சான்று இருக்கா? நம்ம தான் தமிழகத்துல ஆழ்வார்கள் ஆழ்வார்கள்னு சொல்றோம், வட இந்தியர்கள் ஆழ்வார்கள் ஒத்துப்பாளா? ஒத்துக்கண்ணம். நீர் இப்படி சொல்லுவீர், சான்று உண்டா? இஸ் தேர் ப்ரூஃப்? ப்ரூஃப் உண்டு. நான் முதல் தடவை இங்க வரும்போது பாகவத சப்தாகம் சொன்னேன். ஸ்ரீமத் பாகவதத்துல சம்ஸ்கிருத கிரந்தத்துல ஒரு ஸ்லோகம், சுக பிரம்மம் கலியுகத்துல யாரெல்லாம் பிறக்க போறான்னு சொல்றார் பரீட்சித்துக்கு. ஏன்னா பரீட்சித் பயந்து போறார். ஏன்னா அப்ப இருக்கக்கூடிய கலிகோலாகலத்தை பார்த்தாலே நடு சபையில வந்து பீரியட்ஸ்ல இருந்த ஒரு வீட்டுக்கு விளக்காக இருந்த ஒரு பெண்ணை கூட்டு நடு சபையில திரௌபதிய ஒரு பெரிய மங்கை அரசியவோ அவளை அவமானப்படுத்துறா. இது துவாபர யுகத்துல, கலியுகத்துல எப்படி இருக்கும் யோசிச்சே பார்க்க வேண்டாம். பரீட்சித்து பயந்துடுறார். அப்ப சுக பிரம்மம் சொல்றார், கவலைப்படாதே, கலியுகம் கஷ்டமாக இருப்பினும் அதுல நல்ல புத்தியையும் நல்வழி காண்பிப்பதற்காக ஆழ்வாராதியர்கள் பிறப்பார்கள். ஆனா அவர் ஆழ்வார்னு சொல்லல, இந்த காலத்துல ப்ராஃபஸின்னு சொல்லுவா ஆங்கிலத்துல. ப்ராஃபஸின்னா ப்ரெடிக்ஷன், பின்னாடி யார் பிறக்க போறாங்கிறத சொல்லிட்டு போயிடுவா. இந்த பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒருத்தர் இருந்தார், நாஸ்ட்ரடாமஸ் அப்படின்னு பேர். இந்த அமெரிக்கா நாட்டுல ரெண்டு டவர் இருந்தது, அவ வந்து ஒரு ஃபிளைட்டை குண்டுடிச்சா பாருங்க, அதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டு போயிட்டார் பிரெஞ்சு மொழியில, ரெண்டு நட்டுன்னு இருக்கும், அதுல ஒரு பறவை வந்து ரெண்டுத்துக்குள்ளேயும் பிளந்து மக்களை எல்லாம் துளைத்து விட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுதானே உலகத்தையே மாத்தி புரட்டி எடுத்துட்டோம். நம்ம 1000 வருஷமா இந்த இன்வேஷன்ஸ்ல கோவில்கள்லாம் இடிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம், ஒருத்தரும் நம்ம சொல்றதை நம்பவே இல்லை, எல்லாம் சம்மதம் சம்மதம் சம்மதம்னு உட்காந்துருந்தா. அவ நாட்டுக்கு இது வந்த உடனே அவளுக்கு, ஓஹோ 1000 வருஷமா பாரதியர்கள் கோவில்கள் எல்லாம் இடிச்சுட்டாளேன்னு சொல்றாளே, அது சத்தியம்தான் போல இருக்கு. ஏன்னா அவளுக்கு அந்த கஷ்டம் வந்தாதான் தெரியும் சுவாமி இல்லையா. நம்ம 1000 வருஷமா 13வது நூற்றாண்டுல ஸ்ரீரங்கத்து கோவில்ல 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தலைய வெட்டினா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில போட்டு இடிச்சா, கர்நாடகத்தை சார்ந்த ஒரு மன்னன் வந்து மேலக்கோட்டை திருநாராயணபுரத்துல போய் தீபாவளி நன்னாள் அன்று 700 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் குடும்பத்தை வெட்டினா. இதெல்லாம் நம்ம உலகவர்களுக்கு சொல்லும் போது நீங்கள்லாம் மிகைப்படுத்தி சொல்றேன், என்ன ஒரு 7 பேரை கொண்டிருப்பாளா, நீங்க 700 சொல்றேன், 12 பேரை கொண்டிருப்பாளா, 12,000 பேருன்னு சொல்றேன்னு நம்மளை ஏளனம் பண்ணா, 2001ஆம் ஆண்டு அந்த ரெண்டு பெரிய உயர்ந்த பவர்ஃபுல் கண்ட்ரியில போய் இடிச்ச உடனே, ஓஹோ நமக்கும் யானைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி நமக்கும் அந்த கஷ்டம் அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது. நான் அவளுக்கு தெரிஞ்சது தப்பு சரிங்கிறது சொல்ல வரல, நம்ம 1000 வருஷமா பட்டுன்னு ஒண்ணு வாயை திறந்து ஒண்ணு சொல்லிக்கவும் இல்லை. அதுக்குதான் நான் சொல்ல வரேன், நம்ம இப்ப கூட எல்லாரும் ஒரே மதம் தான், எல்லாரும் இறைவனின் பிள்ளைகள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே ஒழிய, நமக்கு அந்த விருப்பு வெறுப்பு இந்த இந்து மதத்தை சார்ந்தவனுக்கு தான் மோட்சம் இல்லாதவனு கிடையாதுன்னு சொல்லக்கூடிய மதம் நம்ம மதம் அல்ல. எல்லோருக்கும் நல்லது நடக்கணும். ஆனா என்ன ஒண்ணு, நீயும் வாழு, இன்னொத்தனையும் வாழ விடு, லிவ் அண்ட் லெட் லிவ், அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது கேட்காதவா பல பேர் இருக்கா. இப்ப விஷயம் என்னன்னா, பெருமாள் இந்த மாதிரி அவதாரங்கள்லாம் எடுத்தார், ஆழ்வாராதியர்களா பிறந்தாரா? இப்ப இந்த ஆழ்வாராதியர்கள் பிறக்கும் போது எப்படி பிறக்க போறாங்கிறத சுகபிரம்மம் பாகவதத்துல சொல்றார். இந்த ஸ்லோகத்தை நீங்க காதுல கேட்டுக்கோங்கோ, நானே ஒரு 2-3 தடவை சொல்லுவேன், மனப்பாடமா வச்சுக்கோங்க. மனப்பாட்டம் பண்ணிட்டேன்னா 2-3 தடவை கேட்டா மனப்பாட்டம் ஆகும், இந்த வயசுல ஆகுமா, ஏன் மனப்பாடம் பண்ணணும், கேட்டா போறாதா, இந்த மாதிரி கேள்விகள் கேட்காதீங்க. கேட்டுண்டே இருந்தாதான், இன்னொருத்தருக்கு போய் நம்ம தர்ம பிரச்சாரம் பண்ணாதான் சனாதன தர்மம் வளருமே ஒழிய, நமக்குள்ளேயே வச்சுட்டோ. இப்ப வெளியில போகும்போது எப்படி சொன்னார், அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்றதா உபன்யாசம், நீங்க போய் சொல்லணும். அதனால நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், எனக்கு ப்ராப்ளமே கிடையாது, நீங்க போனை சைலண்ட்ல மட்டும் போட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக க்வசித் க்வசின் மகாபாகா திரமிடேஷு ச பூரிஷஹ தாமிரபர்ணி நதீயத்ர கிருதமாலா பயஸ்வினி காவேரீச்ச மகாபாகா பிரதீச்சீச்ச மகாநதி. இதுதான் ஸ்லோகம் பாகவதத்துல இருக்கு. பாகவதத்தை பாராயணம் பண்ணக்கூடிய மானியாள்லாம் இருப்பேள், இதை போய் படிச்சு பாருங்க. காஷ்மீர்ல பாகவத பாராயணம் பண்றவாளும் இந்த ஸ்லோகம் சொல்லணும், அஸ்ஸாம்ல பாராயணம் பண்றவாளும் இந்த ஸ்லோகம் சொல்லணும், குஜராத்ல பாராயணம் பண்றவாளும் சொல்லணும், நம்ம கேரளத்தில் ஆக்கும் பாராயணம் பண்றவாளும் இதை சொல்லணும், எந்த நாட்டுல பாராயணம் பண்ணாலும் இந்த ஸ்லோகம் சொல்லணும். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார், கலவு கலு பவிஷ்யந்தி கலியுகத்துல
ಖಲು ಭವಿಷ್ಯಂತಿ, ಭವಿಷ್ಯಂತಿನ ಫ್ಯೂಚರ್ ಟೆನ್ಸ್, ಭವಿಷ್ಯತಿ ಭವಿಷ್ಯತಃ ಭವಿಷ್ಯಂತಿ ಪ್ಲೂರಲ್ ಪನ್ಮೈ ನರಿಯ ಪೇರ್ ಪೊರಕ್ಕ ಪೋರಾ ಭವಿಷ್ಯಂತಿ ನಾರಾಯಣ ಪರಾಯಣ ಅವಳ ಯಾರನ ನಾರಾಯಣನು ಉಪಾಸಿಕ ಕೂಡಿಯ ಅಡಿಯವರ್ಗಳ್ ಕ್ವಚಿತ್ ಕ್ವಚಿನ್ ಮಹಾಭಾಗ ದ್ರಮಿಡೇಶು இந்த திரமிட அப்படிங்கிற சப்தம் தான் மருவி திராவிடனாய் திராவிடனாயிடுது. திரமிட திராவிடனா என்னன்னா எந்த இடத்துல சுத்தி மூணு பக்கம் ஜலம் இருக்கும். இப்ப நீங்க பாரதத்தையே பாருங்க, ஒரு பக்கம் பார்த்தேன்னா பே ஆஃப் பெங்கால் இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தேன்னா அரபிக் கடலோரம் அரேபியன் சி, கீழே பார்த்தேன்னா இந்தியன் ஓஷன். நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல கன்னியாகுமரிக்கு போனேன்னா அந்த மூணு அழகா சேர்ற இடம் உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும், எல்லாம் உப்பு ஜலம் தான். ஆனா அந்த தன்மை மாறுமே. இப்ப நீங்க மால்தீவ்ஸ் மொரீஷியஸ் செஷல்ஸ் எல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் பச்சைய நீளம் கலந்த தண்ணி மாறி இருக்கும். சிலத்துல கொஞ்சம் நீங்க வந்து தேவப்பிரயாக போனோம், ஹரித்வார் ரிஷிகேஷா தாண்டின போனோம்னா அலகலந்தா பாகீரதி சேருவா, என்ன அழகா சேர்றது தெரியும் தெரியுமோ. அதாவது மூணு கடல் சேரக்கூடிய இடம், எந்த நிலத்தை சுத்தி மூணு பக்கம் ஜலம் இருக்கோ அதுக்கு திரவிட திரமிடன்னு பேர். அதனால இது அப்படின்னு பார்த்தா தெலுங்குக்காராலும் திராவிடர்களே, மகாராஷ்டிரியன்ஸும் திராவிடர்களே. நம்ம தான் என்னவோ மராட்டி பேசிட்டா நார்த் இந்தியன்ஸ்க்கு, நீங்க மகாராஷ்டிரால போய் நார்த் இந்தியன் வாழ சொல்லி பாருங்க கோவம் வந்துடும், நாங்க மராட்டிக்காரான்னு சொல்லுவா. அதனால்தான் நான் அடிக்கடி உபன்யாசத்துல சொல்லுவேன், மராட்டியர்களும் தமிழகத்தை ஆண்டிருக்கா. தஞ்சாவூர்ல மராட்டிய மன்னர்கள் சிர்போஜி மகாராஜான்னு இருந்தா, அப்பதான் அவ வந்து மகாராஷ்டிரால இருந்து ஒரு ரெசிபி கொண்டு வந்தா, அதுக்கு சாம்பார்னு பேர். சாம்பார் முதல்ல தமிழ் வார்த்தையே கிடையாது, நம்ம நல்ல தமிழர்களாக இருந்தால் சாம்பார் குத்துன்னு சொல்லப்படாது, குழம்பு போடுன்னு தான் சொல்லணும். குழம்பு தான் நம்ம வார்த்தையை ஒழிய சாம்பார் நம்ம வார்த்தை கிடையாது. ரெசிபி வேணா சேமா இருக்கலாம், ரெண்டுத்துக்கும் புளிகரப்பேல் ரெண்டுத்துலயும் நீங்க வந்து பருப்பரப்பேல் எல்லாம் ரெண்டு. மராட்டியர்கள் ஒடிசாக்காரா, அதே மாதிரி கர்நாடகத்தை சார்ந்தவர்கள், கோவாவை சார்ந்தவர்கள், கேரளம், தமிழகம், ஆந்திர தெலுங்கானா எல்லாரும் திராவிடர்களே. இது இத்தனைக்கும் காஞ்சி மகாபிரிவா சொல்லுவா, பஞ்ச திராவிடர்கள்னு சொல்லுவா, இவாளெல்லாம் சேர்த்து வச்சுட்டோம். அதனால இதெல்லாம் திரமிட தேசம். அப்போ சொல்லியிருக்கார் சுகபிரம்மம், இந்த நாராயணனை உபாசிக்க கூடியவா பொறக்க போறா பவிஷ்யந்தி திரமிடேஷு ச பூரிஷா, தெற்கு தேசத்துல பொறக்க போறா. ஏன்னா அவதாரங்கள்லாம் மேல, கிருஷ்ண அவதாரம் எங்க பிறந்தது? எங்க? மதுரா. வளர்ந்தது எங்க? கோகுலம். அப்புறம் பிருந்தாவனம். மலையை தூக்கி பிடிச்சது எங்க? கோவர்தனம். அடுத்தது கம்சனை வதம் பண்ண உடனே ஆண்டது எங்கே? மதுரா. அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு வந்தது எங்கே? துவாரகா. யுத்தம் பண்ணது எங்கே? குருக்ஷேத்திரம். எல்லாம் நார்த்லயே எடுத்து பாருங்க. ஆச்சா, ராமர் பிறந்தது எங்கே? அயோத்தியா. பெண் எடுத்தது எங்கே? நேபாள். மறுபடியும் வசித்தது எங்கே? அயோத்தியா. ஏதோ கொஞ்சம் அவருக்கு ப்ராஜெக்ட் இந்த வந்து பேங்க்ல எல்லாம் ஒன்று மூணு வருஷம் போயிட்டு வாங்கன்னு சொல்ற மாதிரி 14 வருஷம் சவுத்துக்கு போயிட்டு வாங்கன்னா, இங்க வரும்போது தான் அவர் வந்து சப்பாத்தி தான் சாட்டார். ஞாபகம் வச்சுங்க, சவுத்துக்கு வரும்போது அவரால் சாதாரணலாம் சாப்பிட முடியல, அவருக்கு வந்து முந்தைய சப்பாத்தி ஹி சாயி தால் ஹி சாயி அப்படின்னு ஃபுல்லாக தால் சப்பாத்தி தான் இருந்தார். ஏன் சுவாமி அந்த காலத்தில் தேய்சாதம் சாட்டவாளே கிடையாதுன்னு ஹனுமார் சாட்டார். ஹனுமார் தமிழர். என்ன சுவாமி இது, ஹனுமார் தமிழர், அது எங்கே புதுசா? அதனால் அப்போ ஒரு ஒரு நாளாக சொன்னேன், எல்லாம் ஒரே நாளில் சொல்லிட்டேன்னா நீங்கள் 5 நாள் வரமாட்டேன். ஏன்னா இந்த கேள்வியில ஞாபகம் வச்சுங்க. அதனால இப்போ ராமர் வந்துட்டு போயிட்டார், அவரும் நார்த் இந்தியன். ஆச்சா, வாமனர் எங்கே பிறந்தார்? கேரளம் அல்ல, எந்தான கேரளம் அல்லே, கேரளத்தில் அக்கும் பிறந்தார். கேரளத்தில் பிறந்தார்னா ஒரு விஷயம் இடிக்கும். ஏன்னா கேரளத்தில் பிறந்தார்னு வச்சுங்கோ, வாமனாவதாரத்துக்கு அப்புறம் எப்பவோ ராமருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்த அவதாரம் தான் பரஷுராம அவதாரம். பரஷுராம அவதாரத்தில் பரஷுராமன் நிலத்தெல்லாம் ஜெயிச்சுட்டு கஷ்யப்பருக்கு தானம் பண்ணி அவருக்கு நிலம் இல்லாதபடியால் அந்த பரஷுவ கடல்ல தூக்கி போட்டார். தூக்கி போட இடம் வரைக்கும் அந்த தண்ணி வற்றி ரீக்ளைம்டு லேண்டு தான் கேரளா. கரெக்டா, அதுக்கு முன்னாடி கேரளா கிடையாது, பரஷுராமர் காலத்திலேயே அப்புறம் வந்ததுதான் கேரளா. வாமனாவதாரம் என்னைக்கோ எடுத்தது, நிச்சயமா அது கேரளா கிடையாது. நீங்க அதை சொல்லி பாருங்க, எங்களுக்கு கோபமாக்கும் வரும். இல்ல என்னன்னா, பெருமாள் வாமனாவதாரம் எடுத்தது உத்தரப்பிரதேஷ், ஞாபகம் வச்சுங்கோ. சித்தாஸ்ரமம்னு இடம் வரும் பாலகாண்டத்துல, அந்த இடத்துலதான் வாமனர் பிறந்தார். அவர் பலி சக்கரவர்த்தியின் யாக வாட்டிக்கைக்கு பிக்ஷை எடுக்கிறதுக்கு போறார். அது எடுக்க போன இடம் குஜராத், அங்கேன்னா திருவிக்ரமாவதாரம் எடுத்திருப்பார். ஆனா எடுத்த வாமனாவதாரத்தை திருக்கார்கரைங்கிற க்ஷேத்திரம் எறணாகுளத்துக்கு வடக்குல இருக்கு, கொச்சிக்கு வடக்குல, அந்த க்ஷேத்திரத்துல இருந்த ரிஷிகள் சொன்னா, அன்னைக்கு நீ ஒரு வாமனாவதாரம் எடுத்தியாமே பகவானே, எங்களுக்கு மறுபடியும் அந்த அவதாரத்தை எங்க கண்ணு முன்னாடி எடுத்து காமி, ஆக்ஷன் ரீப்ளே.
நேத்து விராட் கோலி ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சிருப்பார் இல்லையா, அதை நேத்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம பிளே பண்ணி பார்த்தா இன்னைக்கு நடக்கும், இன்னைக்கு தான் நடக்கிறதுங்கிற இல்ல, நேத்து எடுத்ததை இன்னைக்கு ரீப்ளே பண்ணி காமிக்கிறார். அதனால வாமனாவதாரமும் நார்த், சுவாமி எல்லாம் நார்த் ஆயிட்டு, அதனாலதான் பெருமாள் பண்ணார் அவதாரங்கள்லாம் நார்த், அவதாரத்தை அனுபவிக்க வல்ல ஆழ்வார்கள் சவுத் அப்படின்னு ஆக்கிட்டார். இப்ப சொல்லி வர திரமிடேஷு பூரிஷஹா அந்த மாதிரி பெரியவா பிறக்க போறா, எங்கெங்க பிறக்க போறாங்கிறத சுகபிரம்மம் சொல்றார். தாமிர பரணி, எது தாமிர பரணி, தாமிர பரணி என்கின்ற நம்ம நதி, தமிழகத்திலேயே பிறந்து தமிழகத்தை சார்ந்த இடத்தில் போய் கடல் சங்கமிக்கக்கூடிய ஒரே ஒரு நதி தாமிரபரணி. அந்த தாமிரபரணி ஆத்தங்கரையில் பிறந்த ஆழ்வார்கள் தான் இருவர், நம்மாழ்வார் மதுர கவி ஆழ்வார். அதனால பெருமாளுடைய பக்தர்கள் தாமிரபரணி நதிக்கரையில பிறக்க போறா. ரெண்டு பேர் ஆயிட்டாளா, கிருத்த மாலா. நாங்க வைஜெயந்தி மாலா கேள்விப்பட்டிருக்கோம், ஹூஇஸ் கிருத்த மாலா, கிருத்த மாலாங்கிறது தான் வைகை. ஞாபகம், வைகைக்கு வடமொழியில இருக்கக்கூடிய சொல் கிருத்தமாலா. நீங்க புராணங்கள்லாம் பார்க்கும்போது வைகைக்கு கிருத்தமாலா கிருத்தமாலான்னு வரும். கிருத்தமாலா வைகை ஆத்தங்கரையில் பிறந்தவர் தான் பெரியாழ்வார் ஆண்டாள். அடுத்தா பயஸ்வினி, அடுத்தது சொல்றா சுக்கபிரம்மம். பயஸ்வினி பால் போல் ஓடக்கூடிய நதியாம், பாலார் ஓடக்கூடிய நான் சொல்லிட்டு கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கிறேன், ஓடின் இருந்த இல்ல பாஸ்ட் டென்ஸ்ல போட்டுக்கோங்க இல்லையா. அந்த பாலாருக்கு பயஸ்வினின்னு பேர். ஆச்சா, எங்க பாட்டி ரொம்ப வேடிக்கைக்கு சொல்லுவேன், எங்க பாட்டி வந்து ரொம்ப வருஷம் ராணிப்பேட்டையில பிறந்து வளர்ந்தா. நீங்க ராணிப்பேட்டை கேள்விப்பட்டிருக்கலான்னு தெரியல, மெட்ராஸ்ல இருந்து பெங்களூர் போற வழியில வாலாஜாப்பேட்டை தாண்டி ராணிப்பேட்டை வரும், அப்புறம் தான் வேலூர் வரும், அங்க திருவலம் பிரிட்ஜின் வரும், பாலார் பெரிய அகண்ட பாலார் ஓடும். எங்க பாட்டி நான் சொல்றது என்ன, ஒரு 80-90 இயர்ஸ் முன்னாடி அவள்லாம் அந்த காலத்தை மாட்டு வண்டி கட்டிட்டு பாலார் கரைக்கு போவாளாம். அப்ப கூட ஜலம் ஓடாதான், மணலை கொஞ்சம் தோண்டி எடுத்தா ஜலம் வந்துருமா, அந்த மாதிரி சொல்லுவோம். அதனால பயஸ்வினி பாலார்கரையில் பிறந்தவர் தான் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், ராமானுஜர், தேசிகன், அத்தனை பேரும் பாலார் ஆத்தங்கரை. அடுத்தா காவேரி, அடுத்தது சொல்ற காவேரி யாரு, காவேரி தொண்டரடி பொடி ஆழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார். ஆச்சா, மகாபாகா, மகானா என்ன பெரிய, பாகானா ஆறு, மகாபாகா பெரிய ஆறு, பெரியாறு. இது பெரிய ரா போட்டு சொல்றது, பெரியாறுன்னு சொல்லிட்டா நீங்க வேற எதுவும் நினைச்சுப்பீள். அதனால இது பெரியாறு, பெரியாறுங்கிற நதி ஓடக்கூடிய இடம் தான் கேரளம். அங்க பிறந்த ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார். இப்ப அத்தனை ஆழ்வார்கள் பிறக்கிறதையும் சொல்லிட்டா பாருங்க. அதனால தாமிரபரணி நதி எத்திர கிருத்தமாலா பயஸ்வினி காவேரிச்ச மகாபுண்யா பிரதீச்சீச்ச மகாநதி மகாபாகா மகாபுண்யா. அத்தனை ஆழ்வார்களும் அடங்கியாச்சா, ஏதாவது விட்டு வச்சிருக்கேன் ஆழ்வார்கள், இத்தனை ஆழ்வார்கள் பிறக்க போறத வடமொழி கிரந்தம் சம்ஸ்கிருத கிரந்தத்துல சொல்லியிருக்கா. அப்படின்னா ஆழ்வாராதியர்களின் பிறப்ப தமிழர்கள் நாம் மட்டும் சொல்லுவதில்லை, ஏனைய சம்ஸ்கிருத கிரந்தமும் ஒத்துக்கிறது. அதனால அப்பேற்பட்ட உயர்ந்த ஆழ்வாராதியர்களின் பிறப்புல முதல்ல இப்ப நம்ம பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார பார்க்க போறோம். இவ்வளவு நாள் என்னாச்சு, 1 மணி நேரத்தி 10 நிமிஷம் இன்ட்ரோடக்ஷன். இப்பதான் நம்ம உள்ளுக்குள்ளேயே போறோம், பிரவேசமே ஆக போறது. ஓஹோ, இவர் இந்த வேகத்துல போனா எப்ப முடிப்பார், கவலைப்படாதீங்க, அந்த சின்ன அனுபவம் இருக்கு, முடிக்கிற அனுபவம் நமக்கு தெரியும், முடிச்சிருவோம். அதனால விஷதவாக் சிகாமணிகளாக எழுந்தருளி இருந்தார் சுவாமி ஸ்ரீ மணவாள மாமுனிகள். உபதேச ரத்தின மாலைன்னு ஒரு பிரபந்தத்துல பாடுறார், ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்த்தாம் வாழி ஏழ்பாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார்கள் வாழ வேண்டும். ஆழ்வார்களின் வாழ்க்கை சரித்திரத்தை சொல்லக்கூடிய புத்தகங்கள் வாழ வேண்டும். ஆழ்வாராதியர்கள் தங்கள் வாழ்நாளில் பகவானையும் திவ்ய தேசங்களையும் கொண்டாடிய ஈரச் சொற்கள் தமிழ் சொற்களாய் தொகுத்திருக்கக்கூடிய அருளி செயல்னு சொல்லக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தமும் வாழ வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பீளமேடில் இருக்கக்கூடிய பக்தர்களும் வாழ வேண்டும். நமக்கெல்லாம் வாழி திருநாமம் பாடுற. சரி, இப்ப நான் முதல் 3 ஸ்லோகம் சொல்றேன். இந்த முதல் 3 ஆழ்வார்கள் எப்ப பிறந்தாங்கிறத சொல்லிட்டு அவர்களுடைய சரித்திரத்துக்குள்ள போலாம். ரெடியா?
இல்ல இந்த டீலா நோ டீலா அப்படின்னு கேக்குற மாதிரி இப்பெல்லாம் கேக்குறேன். துலாயம் ஸ்ரவணே ஜாதம் காஞ்சாம் காஞ்சனவாரி ஜாத் துவாபரே பாஞ்சஜன்யாம்சம் சரோயோகி நமாஸ்ரயே துலாஸ்ர விஷ்டாசம்பூதம் பூதம் கல்லோலமாலினம் துலா சதபிஷஜாதம் மயூர புரி கைரவாத் மகாந்தம் மகதாக்கியாதம் வந்தே ஸ்ரீநந்த காம்சகம். அழகா ஸ்லோகத்திலேயே அவ எப்படி பிறக்கிறான்னு சொல்றது. துலாயாம் ஸ்ரவணே ஜாத்தம், துலாயாம் ஐப்பசி மாசம், கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் 15 நவம்பர் கார்த்திகைக்கு முன்னாடி புரட்டாசிக்கு அப்புறம் இந்த ஐப்பசி மாசத்துல தான் பிறந்த மூணு பேர் இவா. இவன் மூணு பேருடைய பெருமை என்னன்னா, நமக்கு வேலையை மிச்சம் வச்சுட்டா, அடுத்தடுத்த அடுத்த நாள் பிறந்துட்டான். ஐப்பசியில் திருவோணம், அவிட்டம், சதயம், இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் அப்படின்னு மணவாள மாமுனிகள் எடுக்கிறார். ஐப்பசி துலாயாம் ஸ்ரவணே. நட்சத்திரங்கள்ல எந்த ரெண்டு நட்சத்திரம் மகாலட்சுமி இருக்கா? திருவாதிரை, திருவோணம். நான் எவ்வளவு ஆழ்வார்கள் இருக்கான்னு இன்னைக்கு உங்க கணக்கு சொன்னேன், 13. முதல் ஆழ்வார் யாரு? முதல் ஆழ்வார் யாரு? முதல் ஆழ்வார்கள்ல முதல் யாரு? பொய்கை ஆழ்வார். கடை பூதம் சரஸ்ட மகதாஹ்வய. அதனால பூதம்னு அந்த இடத்துல சொன்னாலும் முதல் ஆழ்வார் நமக்கு வந்து பொய்கையார், பூதத்தார், பேயாழ்வார், பொய்கை ஆழ்வார். 13வது ஆழ்வார், கடைசி ஆழ்வார் யாரு? ராமானுஜர். சரி, தேசிகனும் எடுத்துக்கோ, நீ இப்ப நம்ம கட்சி நீ, அதனால தேசிகனையும் எடுத்துக்கோ. 14th ஆழ்வார். ஓகே, அதனால சரி, தேசிகனையும் வச்சுக்கலாம். இப்ப தேசிகனையும் வச்சுக்கலாம், ராமானுஜரையும் வச்சுக்கலாம். இந்த குழந்தையின் யங்ஸ்டர்ஸ்க்காக நம்ம இன்னைக்கு ரெண்டு கணக்கு வச்சுக்க போறோம். 13 ஆழ்வார், 14 ஆழ்வார். ஓகே, டன். பாருங்க, நாளைக்கு வந்துருவியான கதைக்கு அப்படின்னா நீ சொல்றதை நான் ஒத்துப்பேன். அதனால முதல்ல கணக்கு பொய்கை ஆழ்வார்லேருந்து ராமானுஜர் வரைக்கும் வச்சுண்டா, பொய்கை ஆழ்வார் முதல் ஆழ்வார், 13வது ஆழ்வார் ராமானுஜர்னு வச்சுண்டா, முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வாருடைய நட்சத்திரம் திருவோணம். நட்சத்திரங்கள்ல ரெண்டே ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திரு சம்பந்தம் உண்டு, திருவோணம். 13வது ஆழ்வார் ராமானுஜர்னு வச்சுட்டா திருவாதிரை. சரி, இப்ப தேசிகனை 14வது ஆழ்வாரா வச்சுட்டோம்னா, கடைசி ஆழ்வார் தேசிகன் வச்சுட்டா அவருடைய நட்சத்திரம் என்ன? திருவோணம். திருவோணத்திலேருந்து திருவோணம், இல்லாட்டா திருவோணத்திலேருந்து திருவாதிரை. எல்லா நட்சத்திரமே பாருங்க மகாலட்சுமி சம்பந்தம் இருக்கு. இந்த முதல் நட்சத்திரம் என்ன? திருவோணம். திருவோணத்துக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பேரு? ஸ்ரவணம். இந்த திருவோணத்திலேருந்து திருவோணம் வரைக்கும் பிறந்தவாளுடைய கதையை நீங்க ஸ்ரவணம் பண்ணின்றிருக்கள், அதுவும் வந்துருது பாருங்க. அதனால துலாயாம் ஸ்ரவணியே ஜாதம் காஞ்சியாம் காஞ்சன வாரிஜாத். காஞ்சியாம் திருக்கச்சின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் திருவெக்கான்னு சொல்லக்கூடிய அந்த யதோக்தகாரி பெருமாள் சன்னதியுடைய புஷ்கரிணியில் பிறந்தவர் இவர். துவாபரே பாஞ்சஜன்யாம்சம், பாஞ்சஜன்யத்தின் அம்சம், பாஞ்சஜன்ய சங்கம், சங்கத்தின் அம்சம் பொய்கை ஆழ்வார். சரோ யோகினம் ஆஸ்ரயே, பொய்கை ஆழ்வார்னு புகழ் பெற்றவருக்கு நமஸ்காரம். துலாஸ்ர விஷ்டா சம்பூதம் பூத கல்லோல மாலினஹா தீரே புல்லோத் பலாத் மல்லபுரியாம், மல்லபுரியாம் மல்லர்கள், WWF சாம்பியன்ஸ். அந்த காலத்து சண்டை போடுற இடம் இது மாமல்லபுரம். மாமல்லபுரம் இது மகாபலிபுரம். அங்க இருக்க பெருமாள் என்ன? ஸ்தலசயன பெருமாள். அந்த பொய்கையில் பிறந்தவர் தான் பூதத்தாழ்வார். அதனால அடுத்தது சொல்றார், அவர் வந்து ஈடே கதாம்சகம், அவர் கதையின் அம்சம். கதைக்கு பேர் என்ன? கௌமோதகி. அடுத்து துலா சதபிஜாதம் சதபிஷஜாதம் மயூரபுரி கைரவாத் மகாந்தம் மகதாக்கியாதம் வந்தே ஸ்ரீநந்த காம்சதம். மயூரபுரி, எது மயூரபுரி? பாயிண்ட் பிடிச்சா வரும், மயிலாப்பூர். கைரவாத், கைரவாத், அது என்ன சார்? வாத்து கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன கைரவாத்? கைரவணிங்கிறது திருவல்லிக்கேணியில இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு பேர், அந்த குளத்துக்கு கைரவணின்னு பேர். ஏன் சார் மயிலாப்பூருங்கிறல் ட்ரிப்ளிகேனுங்கிறல் ரெண்டுத்துக்கும் வேற வேற பின்கோடு ஆச்சே, அது அந்த காலத்து அப்படி இல்லை. மயிலாப்பூருங்கிறது பெரிய கன்ஸ்டிடியூவன்சி, அதுக்கு அடங்கியது தான் திருவல்லிக்கேணி. திருவல்லிக்கேணி மயிலாப்பூருக்கு அடங்கியது. எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆழ்வார் என்ன பாடுறார்? மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னழிந்து காணமர் வேழம் கையெடுத்தலர கராதன் காலினை கதுவ ஆனையின் துயரந்தீர புல்வூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேன் அமர் சோலை
மாட மா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. மயிலை திருவல்லிக்கேணி, மயூரபுரி கைரவாத். அங்க பிறந்தவர் தான் இந்த ஆழ்வார் பேயாழ்வார். இவாள்லாம் இப்போ வந்து அஷ்டமி நவமி தசமி மூணு திதி, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை, ஸ்ரவணம் அவிட்டம் சதயம் மூணு நட்சத்திரம், பாஞ்சஜன்யம் கௌமோதகி நந்தகம் மூணு வாழ். மூணு ஆழ்வார்கள், முதல் மூணு ஆழ்வார்களுக்கு முதல் ஆழ்வார்கள்னு பேர். இவ யார் யாருக்கு பிறந்தார் சார் தெரியாது, யாருக்கு பிறந்த அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன தெரியாது. அதனால சம்பிரதாயத்தில் இவாளுக்கு அயோனிஜாள்னு பேர். யோனின்னா யூட்ரஸ் கர்ப்பம், அயோனி அப்படின்னா யோனியில் பிறக்காதவர்கள், அயோனிஜர்கள். அதனால இவாளுக்கு அயோனிஜ குடின்னு பேர். இதை நீங்கள்லாம் பொறுமையாக கேட்டுட்டுக்கள், நீங்கள்லாம் பீலமேடுல இருக்கக்கூடிய பக்தர்கள், ஒரு கேள்வி எதிர்கேள்வி நக்கீரன் மாதிரி கேட்க மாட்டேள், அதனால கம்முன்னு உட்காந்து எழுதிட்டுக்கள். இதை போய் நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட போய் சொல்லுங்க, அதாவது இவா மூணு ஆழ்வார்கள் அம்மாவின் கர்ப்பத்தில் பிறக்கவே இல்லையா அப்படின்னா அது என்ன சொல்லும் உங்காத்து குழந்தை? டெஸ்ட் டியூப் பேபி இல்லையா, டெஸ்ட் டியூப் பேபியா இருந்தா, டெஸ்ட் டியூப் பேபியா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு லெபார்டரியில வந்து ஸ்பெர்மியும் அந்த ஓவமியும் மிக்ஸ் பண்ணி பிளாஸ்டோசிஸ்ட் உருவாக்கி அம்மாவோட கர்ப்பத்துல போடணுமே. அந்த அம்மா கர்ப்பம்ங்கிறது விளக்கவே முடியாது. சரகேட் மதரா இருந்தாலும், இக்ஸை குழந்தையா இருந்தாலும், ஐவிஎஃப் குழந்தையா இருந்தாலும், நார்மல் குழந்தையா இருந்தாலும் அம்மா கர்ப்பத்துல இருக்கணும், கர்ப்பவாசம் பண்ணி ஆகணும். ஆனா நான் சொல்றேன் அயோனிஜ குடி. எங்களுக்கெல்லாம் குரு பரம்பரையில இதான் சொல்லுவா, நீங்க புத்தகம் வாங்கினா அயோனிஜர்கள், இவர்கள் எல்லோரும் தாயின் கர்ப்பத்தில் இல்லாதவர்கள் சொல்லிடுவாங்க. இது கொஞ்சம் நீங்க ஜாகிரதையா புரிஞ்சுக்கோங்க. ஏன் நான் இந்த கேள்வியெல்லாம் கேட்டு பதில் சொல்றேன்னா, உங்க பிள்ளை உங்களை கேட்டு விட்டா நீங்க தவிப்பேள். அதனால அந்த கேள்வியை நானே கேட்டுட்டு நானே பதில் சொல்லிட்டேன்னா நல்லா இருக்கும். நீங்கள்லாம் இங்க நிறைய பெரியோர்கள் இருக்கள், உங்க குடும்பம்லாம் நான் சில பேர் விசாரம் பண்ணேன்னா சொல்லுவா, நாங்க வந்து ஏழு பேர், நாலு பிரதர்ஸ் த்ரீ சிஸ்டர்ஸ், பத்து பிரதர்ஸ் சிக்ஸ் சிஸ்டர்ஸ் இப்படிலாம் தான் சொல்லுவோம் அந்த காலத்து. இப்பெல்லாம் நாங்கள்லாம் அத்வைத்தம் தான், ஏகமேவ அத்வைத்தியம், ரெண்டாவதே கிடையாது எங்களுக்கு, எல்லாம் எங்களுக்கு தான் சொத்து பத்து அடி இப்பெல்லாம் அடிவதே கிடையாது. கண்ணே கண்மணியே கண்ணனே கல்வளராயின்னு பாட வேண்டியது தான், எல்லாம் நாங்கள் ஒத்தரே. ஆனால் பெரிய குடும்பங்கள் அந்த காலத்தில் இருக்கும்போது நீங்கள் பெரியோர்கள் எல்லாம் நான் விசாரம் பண்ணும்போது சொல்வேன், இவா தான் உங்களுக்கு பசங்கள், இல்லைப்பா ஏழு பிள்ளை நாலு பொண்ணு மூணு பெடுத்து இப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க அந்த காலத்தை பார்த்தேன்னா அந்த அபார்ஷன் அது இதெல்லாம் கூட அப்படிதான் சொல்லுவாங்க, மூணு போயிடுத்து நாலு தங்கித்து ஏழு போச்சு நாலு தங்கித்து இப்படிலாம் தான் சொல்லுவா. இந்த மாதிரி குழந்தை அந்த காலத்துல அவ்வளவு இந்த விட்டமின் டேப்லெட்ஸ் அயன் டேப்லெட்ஸ் எல்லாம் அவ்வளவு இல்லை, சத்தான உணவு இருந்தது, ஆனா கொஞ்சம் சத்து கொஞ்சம் குறைஞ்சு விட்டானே காம்ப், அது சப்ளிமெண்ட் பண்றதுக்கு டேப்லெட் இல்லை. அப்பெல்லாம் தாய்மார்களுக்கு கொஞ்சம் வீக் பாடியா இருக்கும். அப்ப என்ன ஆயிடும்னா ஒரு ஆறு ஏழு கர்ப்பம் எல்லாம் இருந்தா வீக் பாடி ஆயிடும், அப்போ அந்த குழந்தை அபார்ஷன் ஆயிடும், நாலாவது மாசத்திலே போயிடும், பிறந்த உண்ண போயிடும், நிறைய கஷ்டங்கள். இப்பெல்லாம் நமக்கு வந்து சோனோகிராஃபி பண்ணி சொல்லிடுறா, தலை எப்படி இருக்கு கால் இருக்கு, இப்போ உங்க உடம்ப பார்த்தா நீங்க சிசேரியன் தான் பண்ணிக்கணும் அது இதெல்லாம் சொல்றா. அந்த காலத்துல அவ்வளவு மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இல்லை. அப்ப குழந்தை எல்லாம் அடிக்கடி ஒண்ணுத்துக்கு ஒண்ணு போயிடுதுன்னா, அப்ப அம்மா அப்பா எல்லாம் என்ன போய் பண்ணுவா, ஒரு திவ்ய தேசத்துக்கு போய் பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவா, பெருமாளே என்னப்பா இப்படி குழந்தைய போக வைக்கிறியே, போக வைக்கிறதா உன்னுடைய கடமை, என்னால தாங்க முடியலையே குழந்தையே, பெருமாளே குழந்தை இல்லாம என்னால இருக்க முடியலையே, நீ ஒண்ணுமே இல்லப்பா, ஒரு குழந்தைய எனக்கு பிச்சையா போடும்பா, பிச்சையா நீ தூக்கி போடு, பிச்சை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடு, நாங்க வச்சுக்கிறோம்ப்பா அந்த குழந்தைய அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவா. அந்த குழந்தை பிறந்து பொழைச்சு கொடுத்தானே அந்த குழந்தைக்கு அந்த பேருக்கே பிச்சைன்னு பேருப்பா. நீங்க நிறைய குடும்பங்கள்ல பாப்பேன் பிச்சை பிச்சைன்னு பேர் இருக்கும். இப்போ பெரிய நிறுவனத்து கூட அவர் தானே இருக்கார், அதனால அந்த பிச்சைன்னு பேர் வச்சிருவா. அந்த காலத்தை குப்பையா தூக்கி போடும்பா, குப்பு சுவாமின்னு பேர் வச்சிருவா. ஏன்னா பெருமாள் கிட்ட அப்படி பிக்ஷை கேட்கற, அப்பா அம்மா கிட்ட பிக்ஷை கேட்கறது என்ன தப்புன்னு கேட்டுருவா. அப்படி அந்த குழந்தை பிறந்து விட்ட உடனே யாராவது வந்து ஆற்றுல வந்து பெரியவா கேட்பா, இதுதான் உங்க குழந்தையா? என் குழந்தைன்னு சொல்லாதீங்கோ, இது பகவானுடைய குழந்தை. புரியறதா நான் சொல்றது? நமக்கு தான் பிறந்திருக்கு ஆனா பகவானுடைய குழந்தைன்னு சொல்றோம். அந்த மாதிரி சொல்லுவது உண்டான்னு கேட்டா, சைவத்துல ஒரு தம்பதியினர் இருந்தார்கள், சிவபாத ஹிருதயர் பகவதின்னு பேர் அந்த அம்மையா இருக்கு. அந்த தம்பதிக்கு பிறந்த குழந்தைக்கு ஆளுடை பிள்ளைன்னு பேர். அந்த பிள்ளை பிரம்மபுரின்னு சொல்லக்கூடிய சீர்காழியில சிவனுடைய அனுகிரகத்தால் அம்பாளுடைய அனுகிரகத்தால் ஞானப்பால் பெற்று ஞான சம்பந்தன் என்று புகழ் பெற்றது. அப்பதான் தோடுடைய செவியன் விடையேறியோர் துவன் மதிசூடி காடுடைய சுடலை புடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏழுடைய மலரான் முனைநாள் படிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்னேன் அந்த குழந்தைக்கு ஞான சம்பந்தமூர்த்தின் புகழ் வந்தது. இப்ப யோசிச்சு பார்த்தேன்னா அந்த பெரிய புராணத்துல எல்லாம் சொல்லும்போது இவர் சிவனுக்கும் அம்பாளுக்கும் குழந்தைன்னு சொல்லிடுவா.
சுவாமி சிவபாத ஹிருதய பகவதி இவாள் குழந்தைதான், ஆனா தெய்வத்தின் குழந்தை. அந்த மாதிரி வைஷ்ணவத்துல நான் பராசர பட்டர்னு ஒருத்தரை பத்தி சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 28 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு அதாவது இன்னைக்கு உபன்யாசம் கேட்கும் போது இன்னைக்கு முடிகிற வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க போறோம், அது பெரிய கைங்கரியம். அதனால இந்த பராசர பட்டர்னு ஒரு மகரியர் இருந்தார். அவருடைய அப்பா யாருன்னு சொன்னேன், தந்தையார் கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வானுக்கு 62 வயசுல 2 பிள்ளை. ஏன் சார் அதுவரைக்கும் அவர் பெத்துக்கலையா? அந்த காலத்துல ரொம்ப லேட் ஆச்சு, 25 வயசு ஆயிடுத்துனாலே லேட்டும்பா. இவருக்கு 62 வயசு அப்படிலாம் குழந்தை பிறக்குமா? நானே இந்த சரித்திரங்கள்லாம் எங்க ஆச்சாரம் கிட்ட படிக்கும்போது யோசிப்பேன், என்ன சார் 62 வயசு, எங்க தாத்தாக்கு ரிட்டையர் ஆயிட்டார், 62 வயசுல இவர் பிறந்திருக்குமான்னு நான் யோசிச்சேன். அப்ப நம்ம பாரத தேசத்திலே ஒரு கவர்னர் இருந்தார், அவருக்கு ஒரு பிள்ளை அவருக்கே தெரியாம பிறந்துடுத்து. அந்த பிள்ளை போய் கேஸ் போட்டுது கோர்ட்ல, அப்புறம் அதை ப்ரூவ் பண்ணி எடுத்து 79 வயசுல அந்த கவர்னருக்கு ஒரு பிள்ளை பெற்றிருக்காரு. அப்பதான் எனக்கு நம்பிக்கை வந்தது, இவரும் பெற்றிருப்பார் 62 வயசுல. பாருங்க எப்படி வச்சு கம்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. இவர் கூரத்தாழ்வான் உடைய பத்னி போய் ராமானுஜர்கிட்ட பிரார்த்தனை பண்ணா, ராமானுஜர் ரங்கநாதர் கிட்ட பிரார்த்தனை பண்ணி ரங்கராஜனுடைய ரங்கநாதனுடைய அனுகிரகத்தால் 2 பிள்ளைகள். அதுல ஒரு பிள்ளைய ரொம்ப அழுதுண்டே இருக்கும், அது எதுக்கு அழுறதுன்னே தெரியாது. உடனே அம்மா அப்பா என்ன பண்ணிட்டா, நேர கோய் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாயகி தாயார் சன்னதியில தொட்டில விட்டுட்டு வந்துட்டா. அடுத்த நாள்ல இருந்து ரங்கநாயகி தாயாருடைய பிரசாதம் உண்டு வளர்ந்த குழந்தைதான் பராசர பட்டர். அதை யார் சொல்லணும்? அவரே சொல்றார், ஸ்ரீரங்கராஜ லாலித பாலித, என்னை எங்க அப்பா அம்மா ரங்கநாதரும் ரங்கநாச்சியாரம் தான் காப்பாத்தினான். அதனால நம்ம பாரத தேசத்துல குழந்தை தெய்வாம்சமாக பிறந்தால் அந்த குழந்தையை தெய்வத்தின் குழந்தைன்னு சொல்லுவது வழக்கம். ஆயிடுதா? இப்ப நம்ம குழந்தை இப்போ அம்மாவும் நீயே இந்த மாதிரி அநாதைன்னு ஒரு வார்த்தை நம்ம சனாதன தர்மத்துல கிடையாது சுவாமி, ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் தப்பான வார்த்தை. நம்ம அநாதையே கிடையாது, அப்பா அம்மா இருக்கும் போது நம்ம அநாதை கிடையாது, இல்லாத போதும் அநாதை கிடையாது. ஏன்னா அப்பா அம்மா இருக்கும் போதும் இல்லாத போதும் நமக்கு அப்பா அம்மா பெருமாள் தாயார் தான். மாதா தேவி துவமசி பகவான் வாசுதேவ பிதாமே, தேசிகன் எடுத்தார், எனக்கு எங்க அம்மா தாயார் தான், எனக்கு எங்க அப்பா வாசுதேவன் தான். தியாகராஜரை கேட்டா உங்க அப்பா அம்மா யாருன்னு, சீத்தம் மாயம் ஸ்ரீராமுடும கூதன்றி சீதம் மாயம்மா, மா அம்மா சீதம்மா, எங்க அம்மா எனக்கு சீதாடா. ஹனுமானுக்கு எல்லாம் ராம சீதை தான், அதனால எல்லாத்துக்கும் நமக்கு அப்பா அம்மா பெருமாள் தாயார் தான். பெருமாள் தாயார் என்ன பண்ணுவா, ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு காப்பி மாதிரி நமக்கு அப்பா அம்மான்னு பண்ணி வச்சிருக்கா. அதனால அவ போயிட்டானா நம்ம அநாதை ஆக மாட்டோம். சனாதன தர்மத்துல அநாதைன்னு ஒரு வார்த்தை கிடையாது. அநாதையா நம்ம நினைச்சுட்டோம்னா நம்ம சனாதன தர்மிகளே கிடையாது, எல்லாம் நமக்கு அப்பா அம்மா பெருமாள் தாயார் தான். அப்படின்னா குழந்தைகளை பகவானுடைய குழந்தைன்னு சொல்லுவதும் வழக்கம் உண்டு, அந்த குழந்தைகளை அநாதைன்னு சொல்லாமல் தெய்வ குழந்தைன்னு சொல்லுவதும் வழக்கம் உண்டா? அப்படின்னா அப்பா அம்மா தெரியாம பிறந்த குழந்தைகளை நம்ம என்ன சொல்லிடலாம், தெய்வத்தின் குழந்தைன்னு சொல்லலாம். அம்மா யாருன்னு தெரியாதபடியால், அவ எந்த கர்ப்பத்துல பிறந்ததுன்னு தெரியாம இருக்கிறபடியால் அயோனிஜாள்னு சொல்லிடலாம். ஞாபகம் வச்சுங்கோ, இவ அம்மா அப்பா கர்ப்பத்துல தங்கலேங்கிறதுல தங்கியிருப்பா, அம்மா அப்பா விட்டுட்டு போயிருப்பா, பெருமாளால் வளர்க்கப்பட்ட இவர்கள் அயோ நிஜர்கள் வச்சுக்கலாமா? அதனால இந்த 3 பேர் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, உங்க குழந்தைகிட்ட போய் அவ தாமரையிலேருந்து பிறந்தாளாம், மேலேருந்து மரத்துலேருந்து குதிச்சுதான் குழந்தை, இப்படிலாம் சொல்லிடாது, மாட்டி வச்சுக்காதீங்க உங்களை. இதெல்லாம் இந்த குழந்தைகள்லாம் எப்படி ஒரு குழந்தை பிறக்குமா, சயின்ஸை நம்ம ரிலிஜன் என்னைக்குமே எதிர்க்கக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க. ஒட்டி தான் போகணும். கௌசல்யாவின் கர்ப்பத்துல தங்கிட்டு தான் ராமர் வந்தார், தேவகியின் கர்ப்பத்துல தங்கிட்டு தான் கிருஷ்ணர் வந்தார். கர்ப்பவாசம் பண்ணாதான் இந்த பூமியில பிறக்கவே முடியும் சார். அப்படியே டபக்குன்னு ஆகாஷம் அவதாரம் பண்ணார், அவதாரம் பண்ணார்னா மேலேன்னு குதிச்சார்னா என்ன, அவங்க ஓட்ட போட்டுனா குதிப்பார். அம்மாவின் கர்ப்பத்துல தங்கணும், உலகத்துல பிறக்கணும்னா யூ ஹாவ் டு ஸ்டே இன் அ மதர்ஸ் வும்ப், ஞாபகம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அத. இப்போ இந்த 3 பேர் பிறந்தாச்சு, ஒருத்தர் காஞ்சிபுரம், ஒருத்தர் மகாபலிபுரம், ஒருத்தர் சென்னை. சென்னைக்கு ஒரு பக்கம் மகாபலிபுரம், சென்னைக்கு இன்னொரு பக்கம் காஞ்சிபுரம். இங்க பொய்கை ஆழ்வார், அங்க பூதத்தாழ்வார், இங்க பேயாழ்வார். அடுத்தா மூணுமே புறம், மூணுமே சிட்டிஸ், இவெல்லாம் அர்பன் பீப்புள், இது இது கிடையாது, ரூரல் லைஃப் கிடையாது, இவெல்லாம் வந்து சிட்டியில பிறந்தவா. எந்த சிட்டி? ஒருத்தர் காஞ்சி சிட்டி. எப்படி சார் காஞ்சி சிட்டிங்கிற புறம்னு சொல்லிட்டா சம்ஸ்கிருதத்துக்கு சிட்டின்னு அர்த்தம், காஞ்சிபுரம் சிட்டி, மகாபலிபுரம் சிட்டி, சென்னை பட்டினம்,
பட்டினம் தானே அந்த காலத்துல பெரியவாழ்லாம் சொல்லுவா, பட்டணம் போறேன்னு தான் சொல்லுவா, சென்னைக்கு போறேன்னு சொல்லுவா, பட்டணம் போறேன் அப்படின்பா. அதனால பட்டினம் சிட்டி, மூணு பேரும் பிறந்தது சிட்டி. இவன் மூணு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது, வாட்ஸ்அப் குரூப்லாம் கிடையாது, பொய்கை பிபிபி அப்படின்லாம் குரூப் எல்லாம் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாது. இப்போ இதுல முதல்ல பொய்கை ஆழ்வார் சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு நாள் பாம்பு போறத பார்த்தார். பாம்பு அப்படியே போயிட்டு இருக்கு, போகி போயிட்டு இருக்கு. போகினா என்ன? பாம்பு. ஞாபகம் வச்சுங்க, போகினா பாம்பு. போகினா ஃபெஸ்டிவல் இல்லையா சார், போகினா பாம்பும். அதனால்தான் போகியான பாம்புக்கு தலைவன் போகீந்திரன், போகீந்திரனான ஆதிசேஷனில் சயனிக்க கூடியவனுக்கு போகீந்திர சயினம் சுர நர கக கோ போகி கந்தர்வ தைத்தியி. போகிய பார்த்தார், இன்ன போகிய பார்த்தார்ன்னு என்ன சொல்வேள், பாம்பா பார்த்தார். போகியில எரிச்சான்னு சொன்னா பண்டிகை, ஞாபகம் வச்சுங்க, வித்தியாசம் பண்ணணும். இப்போ போகிய பார்த்தார், பாம்பு போறத பார்த்தார். இப்ப பாம்பு போறத பார்த்தா நான் என்ன பண்ணுவேன், ஓடி வந்துருவேன் இல்லையா. அவர் பாடுறார் பொய்யை ஆழ்வார், சென்றால் குடையம். ஐயோ பாம்பை பார்த்தா அதுக்கு மல்டி ஃபெசிலேட் பர்சனாலிட்டி மாதிரி தெரியுது. இந்த முன்ன ஒருத்தர் வந்து அவர் என்ன அண்ணாச்சி, அவர் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாரு, இந்த டேபிளை வாங்குங்கள், இதை நீங்கள் 40 ஆங்கிளில் பயன்படுத்தலாம், இதில் நீங்கள் சாப்பிடலாம், படிக்கலாம், தூங்கலாம், எல்லாம் பண்ணலாம் அப்படிம்பார். இந்த மாதிரி மல்டி பர்பஸ் யாருன்னா ஆதிசேஷன் தான். சென்றால் குடையாம், பெருமாள் நடந்து போனா கொடையா மாறிடுமா? எந்த இடத்துல கொடையா மாறித்து? கிருஷ்ணருக்கு நடந்து போகும்போது கொடையா மாறிடுது. இல்ல பாரு, யங்ஸ்டர்ஸ் தான் வச்சு உபன்யாசம் பண்ண போறேன். அதனால சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம். இருந்தால்னா என்ன? அமர்ந்தால். இருந்தால் சிங்காசனமாம், அதுவே சுத்திக்கிறது பெருமாளுக்கு சீட் ஆயிடுது. நின்னால் மரவடியாம், அதுவே கொஞ்சம் வளைவு கொடுக்கறது, அதுக்குள்ள பெருமாள் தன்னுடைய காலை இப்படி ஃபிட் பண்ணிக்கிறார், அதுவே பாதுகையா மாறிடுறது. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரவடியாம். அப்புறம் வந்து நீழ்கடலுள் என்றும் புனையாம், அதுவே படுக்கையா மாறிடுறது. மணி விளக்காம், இப்ப போய் நம்ம பெருமாளை போய் பார்க்கணும்னு நினைக்கிறோம், அவர் என் கலர்ல இருக்கார், கண்ணங்கரையில் இருக்கார், இங்க சார் இருக்கார், கொஞ்சம் டார்ச்சை கொடுங்க சார், டார்ச்சை கொடுங்க. ஏன் சார் என்ன மணிரத்னம் படமா பார்க்க போறேன் டார்ச்சை கேட்கறேன்னா? அப்படி இல்லை, நமக்கு டார்ச் வெளிச்சம் வேணும். அப்ப வெளிச்சம் இருக்கச்சா, இந்த 1000 பனாமண்டலங்களோட ஆதிசேஷனுக்கு ரெண்டு ரெண்டு கண் இருக்கா, அது ஜாஜ்வல்யமா மணி மாதிரி மின்றது, அப்படியே அது போட்டா எல்இடி பல்பு மாதிரி தெரியுது, மணி விளக்காம். அடுத்தது பாம்புக்கு தோல் உரியுமோனோ, ஸ்னேக் வில் ஆல்வேஸ் ஷெட் இட் ஸ்கின். அந்த உறிஞ்ச தோல் தான் பெருமாளுக்கு போர்வை. எப்படி இருக்கு பாருங்க, படுக்கைக்குள்ளேயே போர்வை. மீனெல்லாம் இந்த இந்த ஆர்மி பெட்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டேனா அதுவே உங்களுக்கு போர்வையாக மாறிடும், குயில்ட்டாக மாறிடும். அந்த மாதிரி படுக்கையே போர்வையும் கொடுத்துருது. தலையணை அந்த பாம்பு உள்ள வாங்கிக்கிறதா காற்றை ஒரு இடத்துல அப்படியே வளைவு கொடுக்கும், அதுவே தலையணை. காற்ற உள்ள வாங்கிக்கிறது தலையணை. ஏன் சார் அது காற்ற உள்ள வாங்கிக்கிறது? அது காற்று உள்ள வாங்கிக்க தெரியுமா? ஆதிசேஷாம்சமா பிறந்தவர் யார்? ராமானுஜர். அப்புறம் லக்ஷ்மணன். அப்புறம் மணவாள மாமணிகள். அப்புறம் பலராமர். அப்புறம் விபீஷணர் இல்ல. அப்புறம் 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 எல்லாம் நீங்க அதான் ஆதிசேஷனா சொல்லிட்டே, லக்ஷ்மணன் சொல்லிட்டே, ராமானுஜர் சொல்லிட்டே, மணவாள இதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் என்ன பதஞ்சலி சொன்னா? வெரி குட், கரெக்ட். கை தட்டுங்க அவளுக்கு. பதஞ்சலி பகவான், பதஞ்சலி சொல்லக்கூடியவர் ஆதிசேஷனுடைய அம்சம், அவர் தான் நமக்கு யோக சூத்திரங்கள் கொடுத்தவர். அந்த பதஞ்சலிக்காக தான் சிதம்பரத்துல நடராஜரே டான்ஸ் ஆடுறார். ஒரு பக்கம் வியாகிரபாதர், வியாகிரபாதர்னா புலி காலோட இருப்பார், வியாகிரபாதர்னு பேர். இன்னொருத்தர் பதஞ்சலி, இவருக்காக தான் சிவபெருமான் நட்டராஜாவா டான்ஸ் பண்றார். இவா ரெண்டு பேருக்கு டான்ஸ் பண்றார். அவ அந்த வீடியோவை யூடியூப்ல போட்டுட்டா நமக்கெல்லாம் டான்ஸ் ஆடுற. அச்சா, இப்ப பதஞ்சலி தான் யோக சூத்திரம் கொடுத்துருக்காரு. அஷ்டாங்க யோகத்துல என்ன இருக்கு? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் இருக்கு. பிராணாயாமத்துல என்ன பண்ணணும்? நம்ம பாபா என்ன கத்து தர, ராம்தேவ் உள்ள காத்தா வாங்கிக்கணுங்கிறாரா? அப்ப உங்க வயிறே கொஞ்சம் பெருத்த மாதிரி இருக்குமா? அந்த மாதிரி பதஞ்சலி யோகா கத்துறார். யோகால தான் காத்த உள்ள வாங்கிக்கணும். பதஞ்சலி தான் ஆதிசேஷன். ஆதிசேஷன் காத்த உள்ள வாங்கிட்டு தலையணை ஆக்கிட்டார். அடுத்தா படுக்கை தான் அவர், போர்வை தான் அவர், வழக்கு தான் அவர். காத்து வேணும்னா நாக்கு எப்படி அசைப்பார் ஆதிசேஷன்? ஃபேன், ஃபேன், லைட், பெட், பில்லோ, பிளாங்கெட், சீட், அம்பிரல்லா, ஃபுட்வேர் எல்லாம் ஐட்டர் சுவாமி.
அதனால் புடையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமாலுக்கு அரவு. பாம்பை பார்த்த உடனே பொய்கை ஆழ்வார்க்கு என்ன ஞாபகம் வருது பாருங்க, நம்மளான போட்டோ போய் எடுத்துட்டுருவோம், பாம்பை இப்படி வச்சு எடுத்துட்டுருவோம் இல்லையா, பாம்பை பார்த்த உடனே ஞாபகம் வருது. இப்போ இவர் பெருமாளை எங்கெல்லாம் பார்க்கிறாரோ ஓடுவாரோ, ஆனால் பெருமாளை எப்படி பார்க்கிறார், நதியா பார்க்கிறார். அதனால பெயரும் கருங்கடலையே நோக்குமாறு உன் பூ உயரும் கதிரவனையே நோக்கும். தாமரை பூக்கணும்னா சூரியனோட ஒளி தேவை. நீங்க வந்து தமிழகத்துல வேற அர்த்தம் புரிஞ்சுக்காதீங்க. அதனால இந்த இடத்துல தாமரை மலரணும்னா சூரியனுடைய உதவி தேவைன்னா கதிரவனையே நோக்கும் அப்படிங்கிறார். உயிரும் தருமனையே நோக்கும். அடுத்தது உன் தாமரையாள் கேழ்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. எப்படி சூரியனையே நோக்கி ஒரு தாமரை மலர்கின்றதோ, எப்படி ஒரு கருங்கடலையே நோக்கி நதியானது செல்கின்றதோ, அதுபோல் இந்த ஜீவாத்மாவானது மோட்சம் பெற வேண்டும் என்றால் தாமரையாள் கேழ்வன், தாமரை மீது அமர்ந்து சேவை சாதிக்க கூடிய லக்ஷ்மியின் மணாளனான நாராயணனையே நோக்க வேண்டும். அடுத்தா இப்படி பாடிட்டு இவர் சொன்னார் எப்படி நமக்கு பக்தி இருக்கணும்னு. வாயவனை அல்லது வாழ்த்தாது கை உலகம், தாயவனை அல்லது தாம் தொழ அபெய்முலை நஞ்சூனாக உண்டான் உருவோடு பேரல்லால் காணா கண் கேளா செவி. எல்லாம் எனக்கு எப்படி வந்து ஜிக்வே கீர்த்தைய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம்னு முகுந்தமாலால குலசேகர ஆழ்வார் எடுத்தாரோ எல்லாம் எனக்கு பெருமாளையே நோக்கணும்னு. இந்த பொய்கை ஆழ்வார் பிறந்தது காஞ்சிபுரம். இவர் இங்கேருந்து புறப்பட்டு கொஞ்சம் நம்ம ஊரை விட்டு எங்கேயாவது வெளியில போய் பெருமாளை சேவிக்கணுங்கிறதுக்காக திருக்கோவலூருக்கு வந்தார். அது எங்க இருக்கு, நடுநாட்டு திவ்யதேசம் விழுப்புரத்துக்கு பக்கத்துல. பெருமாள் வந்து க்ஷேத்திர பாலகனா இருக்கார், கிருஷ்ணரா இருக்கார். கரெக்டா கிருஷ்ணரா இருக்காரா, திருக்கோவலூர்ல கிருஷ்ணரா இருக்காருங்கிற நீங்க என்ன சொல்றீ, கிருஷ்ணரா இருக்காரா, க்ஷேத்திர பாலகன் கிருஷ்ணர் சார். திருக்கோவலூர்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வருவா, திருவிக்கிரமன் உலகளந்த பெருமாள் ஞாபகம். இவர் என்ன புதுசா ஏதோ கிருஷ்ணருங்கிறார், நான் தான் ஞாபகம் வச்சுங்கோ. திருக்கோவலூர்ல பிரதம தேவதை கிருஷ்ணர் தான், அதுக்கு கோபபுரின்னு பேர். தேசிகர் எடுத்தார் விக்ரமயேன விஜிதானி ஜகந்தி பூம்னா கோபபுராதி ராஜா. பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்கள்ல ஒண்ணு கண்ணன் திருக்கோவலூர். நீங்க கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே ரைட் ஹேண்ட் சைட்ல இருப்பார், அவர் தான் ஒரிஜினல். அப்புறம் வாமன அவதாரம் எடுத்து திருவிக்கிரம அவதாரம் எடுத்த உடனே பெருமாள் வந்து இவர்கிட்ட கேட்டார், கொஞ்சம் இடம் கொடுப்பா, நான் வந்து ஒரு ஒன் பெட்ரூம்ல இருந்துடுவேன் அப்படின்ட்டு பெருமாள் வந்து வாடகைக்கு விட்டார். கிருஷ்ணர் வந்து திருவிக்கிரமனுக்கு வாடகை விட்டார். வாடகை விட்டவர் இந்த பம்பாயில எல்லாம் என்ன பண்ணிடுவா, மாசம் மாசம் 10 ரூபாவே வாடகை கொடுத்துன்னு அந்த வீடே அவளுக்கு சொந்தமாயிடும். அந்த மாதிரி திருவிக்கிரமனும் வாமனும் என்ன பண்ணிட்டா அந்த இடத்தையே சொந்தமாக்கின்ட்டா. அதனால இப்ப போய் நீங்க கிருஷ்ணருடைய சன்னதி எதுன்னு கேட்டேன்னா தேடிண்டே இருக்க வேண்டியதுதான். அதனால பொய்கை ஆழ்வார் அங்க போயிருக்கார். போயிட்டு அங்க பட்டர் சுவாமி, இன்னைக்கு எவ்வளவு நல்லா இங்க நம்ம கோவில்ல பட்டர் சுவாமி எனக்கு சேவை பண்ணி வச்சார். அந்த மாதிரி அந்த கோவில்ல பட்டர் சுவாமிய பார்த்த உடனே நமஸ்காரம் சொன்னார் பொய்கை ஆழ்வார். அப்போ பட்டர் சுவாமி கேட்டார், ஐயோ உங்களை பார்த்தா தேஜஸ் மின்றதே சுவாமி, பல 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 பலான் கேளை பார்க்கறதுக்கு. அதுக்கு தேஜஸ் அப்படின்னு பேர். மெட்ராஸ்ல ஒரு கடையில பாலிஷ் போட்டு தரா தேஜஸ்ன்னு சொல்லிட்டு, தேஜஸ் அப்படின்னா பல பலான் இருக்கும், நிகு நிகுன்னு இருக்கணும், எதுவுமே போட்டுக்காம. நான் ஃபவுண்டேஷன் லோரியல்லேருந்து வாங்கி போட்டுன்ட்டு, அப்புறம் மேலே கொஞ்சம் இப்படி இந்த ப்ரூஷ் எல்லாம் போட்டு இந்த ஐலிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் திருத்தி அதெல்லாம் பண்ணிவிட்டு அது சுமாராக இருக்கும். அப்புறம் ஜோன் மழை பெஞ்சதுன்னா எல்லாம் போயிடும். அது அப்படி இல்லை, தேஜஸ்ங்கிறது தனியாக இருக்கணும். அதுக்கு மேதாவிலாசம்னு பேர். மேதாவிலாசம்னா என்னென்னா ரொம்ப தியானம் பண்ணிகிட்டே இருந்தால் அவளுக்கு மெமரி பவர் இப்படி இருக்கும். நீங்கள் தியானம் பண்ணிகிட்டே இருந்தால் மெமரி பவர் உங்களுக்கு ஒருத்தரை பார்த்த உடனே அவள் பேரை ஞாபகம் வச்சுக்கணும். இவரா இவரை இங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது. யாரு யாரா இருப்பார், நம்மாத்து மாமாவா இருப்பார். நாங்க யாத்திரா எல்லாம் கூட்டுன்னு போகும்போது எல்லாரும் வந்திருக்காளா, எல்லாரும் வந்திருக்காளா பாருங்கோ பாருங்கோ, எல்லாரும் வந்து ஓ வந்தாச்சு வந்தாச்சுமா, எல்லாரும் எண்ணி எண்ணி பார்க்க கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் போனோடனே அந்த மாமி சொல்லுவோம், ஐயோ அவரை விட்டுட்டு வந்துட்டே அப்படிம்பா, இப்பதான் ஞாபகமே வர்றார். அதனால மேதாவிலாசம் அது வந்து மாமிக்கு தவோசக்தி இல்லாமையால மறக்கல, வேணுங்கிறதுக்காகவே மறந்திருக்கா. அதனால மேதாவிலாசம்ங்கிறது ஞாபக சக்தி இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் பேசும்போது அவ பேச பேச நமக்கு புரிஞ்சுட்டே இருக்கணும், அதுதான் மேதாவிலாசம். இப்போ நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்க கேட்டுட்டே இருக்க, இப்போ என்ன சொன்னார், கொஞ்சம் கொஞ்சமா ப்ராசஸ் பண்ணக்கூடாது, கேட்கும் போதே ப்ராசஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருந்துட்டான அதுக்கு தேஜஸ் அப்படின்னு பேர். பொய்கை ஆழ்வார்க்கு இருந்த தேஜஸை பார்த்துட்டு அந்த பட்டர் சுவாமி சொன்னார், பா என்ன தேஜஸ் சுவாமி உங்ககிட்ட, பெருமாளை என்னமா அனுபவிக்கிறேன், எப்படி அனுபவிக்கணுமோ அப்படி அனுபவிக்கிறேன், இந்த ஞானம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது அவரை கேட்டார்.
ஏன்னா அவர் ஏதாவது இங்கேயோ கிளாஸ்க்கு போறேன் ஆன்லைன் கத்துக்கிற ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா. அப்ப சொன்னாராம், அன்று கருவரங்கத்துள் கிடந்தேன், என்ன பெத்தம்மா யாருன்னு தெரியாது, ஆனா என் பெத்தம்மாவுடைய கர்ப்பத்துல நான் வாசம் பண்ணும் போதே நான் ஸ்ரீரங்கத்தை என் கண்ணால பார்த்துட்டேன். பிறந்த உடனே நான் பார்க்கல, எங்க அம்மா கர்ப்பத்துக்குள்ள வாசம் பண்ணும் போதே எங்க டாக்டர்ல எங்க அம்மாவை செக் பண்ணிட்டு இருந்தார். அப்ப என் கண்ணுக்கு தெரிஞ்சது ஸ்ரீரங்கம், கருவரங்கத்துள் கிடந்தேன். அப்ப என்ன பண்ணீர்னு கேட்டார் அந்த பட்டர் பொய்யாழ்வாரை பார்த்து. கை தொழுதேன், கை ரெண்டுத்தையும் கூப்பின, கண்டேன் திருவரங்கன் மேயான் திசை கர்ப்பஸ்ரீமான் சுவாமினா, இங்க அம்மா கர்ப்பத்துல இருக்கும் போதே ரங்கநாதரை பார்த்தவன் நான் சொன்னார். அப்போ நீள் கோவல் போன நகரும் நடந்தானே, கோவல் நகர்னு சொன்னா திருக்கோவலூருக்கு வந்திருக்கார். இப்படி சொல்லி முடிச்ச உடனே இந்த பட்டர் சுவாமி கேட்டார், சுவாமி நீர் இவ்வளவு நன்னா பேசுறீர், நீங்க பேசுறத திரும்பி சொல்றதுக்கு கூட எனக்கு ஞானம் இல்லை, நீங்க இப்ப திருக்கோவலூருக்கு வந்திருக்கீங்களே, இதுக்கு முன்னாடி ஏதாவது க்ஷேத்திரத்துக்கு போயிருக்கீங்களா? ஓ போயிருக்கேனே சுவாமி, திருமலை போயிருக்கேன். அந்த காலத்துல திருமலைங்கிறது சந்திரமண்டலம் மாதிரி. நம்ம என்னமோ இப்ப திருப்பதினா உடனே போய் டிடிடி ஆன்லைன் சேவா டாட் ஆர்க் February 23rd இன்னும் 4 டிக்கெட் பாக்கி இருக்கு, டக்குன்னு போறோம், சூஸ் யுவர் பேமெண்ட் மோட், நெட் பேங்கிங் டக்குன்னு கிளிக் பண்றோம், யூசர் நேம் போடுறோம், பாஸ்வேர்ட் போடுறோம், ஓடிபி வருது, ஜென்ரேட் ஆகுது, ரெசீட் வருது, அங்க போய் நிக்கிறோம், ஆதார் கார்டு காமிக்கிறோம், ஜரகண்டிங்கிறா உள்ள போறோம், உள்ள போகும்போதே அவ வந்து பிரசாதம் கொடுக்குறா, குழம்பு சாதம் கொடுக்குறா, உள்ள போன உடனே பெருமாளை சேவிக்கிறோம், வெளியில வரோம், லட்டை வாங்கிக்கிறோம், டிரைவரை கூப்பிடுறோம், உடனே வந்து பார்க்கிங்க்கு வாங்குறோம், ஜாமனு ஏசி கார்ல போய் உட்காந்துக்கிறோம், ஸ்ரீ மத்மகிர மகிமண்டல தரணி தரமண்டல கண்டல நிகல சுராசுர மந்திர பராஹ க்ஷேத்ர விபூஷண சேஜாஜல கருடாஜல சிம்மாஜல பிரபாஜல நாராயணாஜல அஞ்சனாச்சல திருஷிகரிமாலா குலசியாமாயா மாளவ கௌள அசாவேரி சாவேரி சுத்த சாவேரி தேவகாந்தாரி தன்யாசி பேகட ஹிந்துஸ்தானி காபி தோடி நாடகுரிஞ்சி ஸ்ரீராக சஹானா அட்டானா சாரங்கி தர்பாரு பந்தவராளி வராளி செஞ்சு காம்போஜி காம்போஜி பூரி கல்யாணி யமுனா கல்யாணி ரேகுப்தி கன்னட கரஹர பிரியா கலஹம்ச நாத நாமக்ரியா முகாரி தோடி புன்னாகவராளின்னு பெருமாள் எல்லாம் சேவிச்சுட்டு ஜாம்மனு வந்து ஆத்துல உட்காந்துக்கிறோம். உட்காந்துன உடனே திருப்பதியில பெருமாளை சேவிச்சாலும் ரொம்ப டயர்டா இருக்கு, கர்ப்பகிரகத்துக்கு மட்டும் கார் போல, பாக்கி எல்லா இடத்துக்கும் கார் போயிட்டு இருந்து கொடுத்து உள்ள மூணுல ஏசியை வச்சுக்கிறோம், ஜாமன் ஒரு அமுல் ட்ரிங்கை குடிக்கிறோம், அப்போ பீமாஸ்ல போய் மயூரால போய் சாப்பிட்றோம், நன்னா அதில் வந்து நன்னா பொடி எல்லாம் போட்டு பப்பு அக்கட பப்பு கதை அவங்காயா அண்ணி தீஸ்கோண்டி கொங்குரா எல்லாம் சாப்பிட்டு ஒரு வெட்டு வெட்டி ஹாத்துல வந்து ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு டயர்டாக எடுத்துங்கிறோம். ஆழ்வார்கள் காலத்துல திருப்பதி போறதுக்கும் வரத்துக்கும் படி கூட கிடையாது, எப்படி ஏறினா அந்த மலையை, ஏழு மலை தாண்டி அந்த கிடுகிடுன்னு பள்ளத்தாக்கி, இப்ப என்னன்னா நடந்து போறவாள் சிறுத்தை அட்டாக் பண்ணி தூங்குறா, யானை வந்ததுங்கிறா, ஆழ்வார்கள் அட்டாக் பண்ணியிருக்காதா, எப்படி போனா இவாள்லாம் அந்த கோவில் என்ன அப்பெல்லாம் டிடிடி சேவையில எப்படி போனா சுவாமி? ஆனால் திருப்பதிங்கிறது அந்த காலத்து ஒரு பெஞ்ச் மார்க், போயிட்டு வந்துட்டா ததியாராதனம் பண்ணுவாத்துல திருப்பதிக்கு போறதே பெரிய விஷயம். நீங்க என்னமோ பெரிய சந்திரமண்டலம் அது சந்திரயான் ககன்யான் அதெல்லாம் விட்டுருங்க, திருப்பதி யான் போறதே பெரிய விஷயம். இந்த திருப்பதிக்கு பொய்கை ஆழ்வார் போயிட்டு வந்திருக்காரு, அதை கேட்ட உடனே பட்டர் கேட்டார், திருப்பதியை பத்தி சொல்லுங்களே, அவர் என்ன அழகா டிஸ்கிரைப் பண்றாரு பாருங்க. அங்கு குறவர்கள் குரத்திகள் இருப்பாளாம் திருப்பதியில, அவளுக்கு பெருமாளை சேவிக்கணுமா, ஆனா போற வழியில பார்த்தா ஒரே யானை சிங்கம் அது இது இருக்கு, பாம்பு இருக்கு, எப்படி ஓட்டுறதுன்னு தெரியலையா. சில குறவர்கள் என்ன பண்ணாலும் பல 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 பலான்னு இருக்கக்கூடிய ரத்னங்கள், வைர வைடூரிய கோமேதக பச்சை மரகதம் இதெல்லாம் கையில அப்படியே கொத்தா வச்சுட்டு இருக்காளாம், இப்படி விசிறி அடிப்பாளாம், அது காத்துல இரவு வேளையில போகும்போது மின்னல் வெட்டுற மாதிரி இருக்குமா பல பலன்னு. மின்னல் அடிக்கிறதே மழை வந்துருமோ, நம்ம வெளிவந்துரு வர வேண்டிய நெசசிட்டி வந்துருமோன்னு விடத்தோடு கூடிய பாம்புகள் பதுங்கிண்டு உள்ள உட்காந்துருமா. அங்க அந்த மணிகள் போகும்போது யானைகளுக்கு நெருப்பு பொந்து போற மாதிரி இருக்குமா, அது பயந்து ஓடுமா. யானை ஓடுறத பார்த்துட்டு சிங்கத்துக்கும் யானைக்கும் சண்டை வருமா, ஒரு பக்கம் பாம்பு பொந்துல போயிடுத்து, ஓடி போற யானைய பார்த்துட்டு சிங்கத்துக்கும் யானைக்கும் சண்டை வந்துடுத்து. இந்த டைம் கேப்ல ஆழ்வார்கள் பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்துருவாளாம். என்ன இந்த கதையெல்லாம் நீர் என்னமோ பெரிய பிலிம் டைரக்டர் மாதிரி சொல்றீங்க, நீர் என்ன சங்கரா அப்படின்னு சொல்ல, ஆழ்வாரே சொல்றார், ஊரும் வரியரவம் ஒன் குறவர் மால்யானை பேரெறிந்த பெருமணியை கார்வுடையமின் என்று புற்றுடையும் வேங்கடமே மேலசுரர் என்றென்றே மாலத்திடம்
பெருவில் பகழி குறவர்கை செந்தி வெறுவிப்புணம் துறந்த வேழம் இருவிஷும்பில் மீன் வீழ கண்டஞ்சும் வேங்கடமே மேல சுரர் கோன் வீழ கண்டுகந்தால் குன்று அப்படின்னு ஆழ்வார் இதை எடுக்கிறார். பொய்கை ஆழ்வார் இப்ப பொய்கை ஆழ்வார் பகவான் மீது அனுபவித்து பாடின பாசுரம் இது. இப்ப பொய்கை ஆழ்வார் திருக்கோவலூர்ல திருவிக்கிரமனையும் கிருஷ்ணரையும் சேவிச்சுட்டு பட்டர் சுவாமி கிட்டேந்து துளசி பிரசாதம் தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு போயிட்டார். ஷடாரி வாங்கிக்கலையே சார், ஷடாரி தொலைஞ்சு போயிடுது சார். இனிமே தானே நம்மாழ்வார் பிறக்கணும். பாயிண்ட் நோட் பண்ணுங்க, ஏன்னா நம்மாழ்வார் தான் ஷடாரி, அதுக்கு முன்னாடி எப்படி ஷடாரி குடிக்க முடியும்? அதனால தீர்த்த பிரசாதம் துளசி வாங்கிட்டு கிளம்பி போயிட்டார். அடுத்த ஆழ்வார் வந்தார். அவர் மகாபலிபுரத்துலேருந்து வரார். அவர் நன்னா ஏதோ வண்டி கிண்டிலாம் வச்சுட்டு ஏதோ ஓலாகிலாம் வச்சுட்டு வந்திருப்பார்னு வச்சுக்கோங்களேன். அவர் திருக்கோவலூருக்கு வந்திருக்கார். பெருமாளை பார்த்த உடனே ஒரு பாடல் பாடினார். அவர் பாடினார், நான் சும்மா சொல்லுவேன். அது பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் கனவில் மிக கண்டேன் மீண்டவனை மெய்மிக கண்டேன் ஊன் திகழும் நேமி ஒளி திகழும் சேவடியான் வாந்திகழும் சோதி வடிவு. அவர் பாடினார். மகாபலிபுரத்திலேருந்து வந்த ஆழ்வார் பெருமாளை பரஸ்வரூபமா பாடினார். பாடி முடிச்ச உடனே பட்டர் சுவாமி சொன்னார், சுவாமி நீங்களும் ரொம்ப பெரிய ஞானியா இருக்கேள், இப்பதான் ஒரு மேதா விலாசோடு கூடிய ஒரு உத்தர பார்த்தேன் 1.0. உம்ம பேர் என்ன சுவாமினர்? ஐ எம் பூத்தம். முதல்ல வந்தது பொய்கை, ஐ எம் பூத் அப்படின்னார். சரி பூத்ன்னு இருக்கே, நீங்க ஏதாவது ஒரு திவ்ய தேசத்தை பத்தி சொல்லுங்களே. நீங்க திருப்பதி பேர் கேட்ட, திருப்பதியை விடுங்கோ சார், திருப்பதியில மலை ஏறி சேவிக்கணும். அந்த மலையிலேயே எவ்வளவோ பெரிய மலை, அது குட்டி மலையில எங்க பெருமாள் சேவை சாதிக்கிறது. அது எங்க சார்? எங்க அத்தி சார். அத்தியூரான் புள்ளையூர்வான் யோசிச்சிருக்கோம். திவ்ய தேசங்கள்ல மூணு திவ்ய தேசங்களுக்கு ரொம்ப சிறப்பு உண்டு, கோயில், திருமலை, பெருமாள் கோவில். கோயில்னு சொன்னா ஸ்ரீரங்கம், திருமலைன்னு சொன்னா திருப்பதி, பெருமாள் கோவில் காஞ்சிபுரம். கோயில்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துல பெருமாள் நடைய நடந்த அழகு, நீ நடந்தால் நடை அழகு அப்படின்னு பாட்டெல்லாம் இருக்கு. எங்க இந்த பாடல்லாம் எங்க நம்பெருமாளுக்கு தான். அவர் ஸ்டைலா நடப்பார், சிம்மகதி வியாகரகதி. அவர் நடக்கும் போதே ஒரு காளையின் பெருமை தோற்குமாம், ஒரு சிம்மத்தின் கர்ஜனையும் முழங்குதலும் தோற்குமாம், ஒரு யானையின் காம்பீரியம் தோற்குமாம். கஜசிம்ம கதி வீரவ் ஷார்தூல விஷபோபமௌ சதுர்கதிகின்னு சஹசிரநாமத்தை அர்த்தம். ராமர் நடக்கும் போது இவ்வளவு அழகுன்னார் வால்மீகி, அது எங்கே காணலாம்னார். உடனே எடுத்தார் வியாக்கியாதா, இதை நம் நம்பெருமாள் பக்கலிலே காணலாம். பெருமாள் நடந்து வரும்போது அந்த நடையே அழகு. திருப்பதிக்கு போனேன்னா வடை அழகு. திருப்பதிக்கு போயிட்டு இருந்தேன்னா எந்த பிரசாதம் கேட்கறா உங்களால? லட்டு. லட்டெல்லாம் நியூ என்ட்ரி, அதெல்லாம் 100 இயர்ஸ் தான் ஆச்சு. பிராச்சீன காலத்திலேயே வடை, ஆச்சரியமான வடை. அது பெருமாளும் தாயாரோ ஒன்னா திருப்பதி மலைக்கு மேல இருந்திருந்தானா கொஞ்சம் வடை சாஃப்டா இருக்கும். இவர் தாயாரை எங்கேயோ பிரிச்சு வச்சுட்டார், அதனால அவ இல்லாதபடியால் கொஞ்சம் அது கடோரமா இருக்கும். அது நீங்க கொஞ்சம் ஊற வச்சுட்டு இன்னைக்கு ராத்திரி ஊற வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டுருங்க. அதனால இந்த வடையை உடைக்க என்ன தேவை? இன்னொரு வடை தேவை. ஒரு வடையால் தான் அந்த காலத்தை முக்கூர் சுவாமி சாதிப்பார், புருளங்கா உருண்டையே அப்படிதான் உடைக்க நம்பர். அந்த வடை அது என்னன்னா, பெருமாள் எந்த நிறத்துல இருக்கார்? கருப்பா இருக்கார் இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கும். அது கருப்பு உளுந்துல பண்ணுவா. ஆச்சரியமா இருக்கும் அந்த வடை. அச்சா அது வடை அழகு, நடை அழகு ஸ்ரீரங்கம், வடை அழகு திருப்பதி, கொடை அழகு. அந்த கொடை இருக்கு பாருங்க, அந்த ரெட்டை கொடை வரதனுக்கு போடுவா, ஒண்ணு மேல ஒண்ணு கீழே இருக்கும், அதுனா அது வரதன் தான். அந்த கோஷ்டினா வரதன் தான். ஒரு 100 பேர் பிரபந்தம், 100 பேர் வேதம். ஏனைய பெருமாளுக்கு அந்த கோஷ்டி பெருமை இருக்கான்னு தெரியல. இவருக்கு தான் அந்த 40 வருஷத்துக்கு ஒரு வரதரை வந்து தமிழ்நாட்டை கலக்கு கலக்கு கலக்குன்னு யாரெல்லாம் கடவுள் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லுவா, அத்தனை பேரும் குடும்பத்தோட போய் சேவிச்சுட்டு வரா. ஆச்சரியம், அந்த பெருமாள் அத்தனை போட்டு கலக்கி வச்சுட்டு எல்லாரும் வாங்கோ வாங்கோ வாங்கோங்கிறார் அவர் போட்டு. இத்தனைக்கு அந்த பெருமாளுக்கு என்ன PRO யாராவது இருந்தாலும் பப்ளிக் அட்வர்டைஸ்மெண்டா ஒன்னும் இல்லை. சும்மா வாட்ஸ்ஆப்ல வந்து தினமும் காத்தால இன்றைய தினம் அத்தி வரதர் 11ஆம் நாள் 12ஆம் நாள் அவரோட அவரை விட அழக அவருக்கு சாத்தின வஸ்திரம். எங்க காத்துல எல்லா எங்க காத்து மாமிகள்லாம் அந்த வஸ்திரம் வேணுமே அந்த வஸ்திரம் வேணுமேங்கிறா. என்னன்னா அவ்வளவு அழகா பட்டு கரெக்ட் பட்டு 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 இவ்வளவு படத்தைய என்ன அழகு அந்த அத்தி வரதர். நின்னா அவர் நன்னா இருக்காரு, உட்காந்துண்டா நன்னா இருக்க, படுத்துண்டா நன்னா இருக்காரு. அப்பேற்பட்ட உயர்ந்த பெருமாள் கோவில்னு சொல்லக்கூடிய வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கத்து பெருமாள் மேல அத்தனை ஆழ்வார்களும் பாடியிருக்கா. 247 பாசுரமும் என்னவோ இருக்கு. ஸ்ரீ திருவேங்கடமுடையான ஒரே ஒரு ஆழ்வார் பாடல யாரு? மதுரகவி ஆழ்வார் யாருமே பாடல,
வெரி குட், தொண்டரடி புடியாழ்வார் அரங்கனை பாடியவாயால் மற்றொரு டேஷை பாடும் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால 207 பாசுரங்கள் பாடிட்டார். திருப்பானாழ்வார் கூட திருவேங்கடமுடையார் பாடிட்டார், மந்திவாய் வடவேங்கட மாமலைன்னு பாடிட்டார், தொண்டரடி புடியாழ்வார் பாடல. அதனால அத்தனை ஆழ்வார்களும் பாடினது ரங்கநாதர், எல்லாம் ஆழ்வார் மைனஸ் தொண்டரடிப்பொடி இஸ் திருப்பதி. வரதராஜ பெருமாளை தேடிண்டே இருங்கோ நீங்க 4000 பாசுரங்களை, டயர்ட் ஆயிடுவேள். ஒரே ஒரு ஆழ்வார் ஒரே ஒரு பாசுரத்துலதான் அந்த பெருமாளை சொல்லியிருக்கார், அதுதான் இந்த பூதத்தாழ்வார். இந்த சூப்பர் சிங்கர்ல எல்லாம் வைல்டு கார்டு என்ட்ரியில உள்ள வரும் பாருங்க குழந்தை, அந்த மாதிரி இந்த 108 திவ்ய தேசத்துல வைல்டு கார்டு என்ட்ரியில வந்தவர் தான் நம்ம வரதராஜர், அவ்வளவு பெருமை வாய்ந்த பெருமாள். அதனால்தான் தேசிகன் பார்த்தார் ஆழ்வார்கள் பாடலையா, நான் பாடுறேன் பாருன்னு, அடைக்கல பத்து, திருச்சின்ன மாலை, வட வரதராஜ பஞ்சாசத், அர்த்த பஞ்சகம், அது இதுன்னு போட்டு அள்ளி வீசிட்டார். ஏன்னா அவருக்கு என்னன்னா, எப்பவுமே ஒரு அம்மாக்கு எந்த குழந்தைக்கு கொஞ்சம் பலம் கம்மியோ அதுக்குதான் சுத்து சேப்போம். தேசிகன் பார்த்தார் ரங்கநாதர் ஏற்கனவே செல்வந்தார், திருப்பதி பெருமாள் இந்தியாக்கே எக்கானமில ப்ராப்ளம்னா அவர்கிட்ட கடன் போய் கேட்கலாம், அவ்வளவு ரிச்சா இருக்கார் அவர். அதனால வரதராஜருக்காக ஏற்பட்ட ஒருவர் தேசிகன். இப்ப விஷயம் என்னன்னா, அந்த 4000 பாசுரங்கள்ல ஒரே பாசுரத்துல ஒரே வரியில இந்த அத்தி மரத்தை சார்ந்த அத்தி ஊரான்னு பாடியிருக்காரு, அந்த பாசுரத்தை தான் இப்ப பூதத்தாழ்வார் திருக்கோவலூர் பட்டருக்கு சொல்றார். உலகே துமழியான அத்தியூரான் அத்தியூரான் புள்ளை ஊர்வான், அணிமணியின் துத்தி சேர் நாகத்தின் மேல் துயில்வான், முத்தி மறையாவான் மா கடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் அத்தியூரான் புள்ளை ஊர்வான் அப்படின்னு அந்த அத்திவரதரை கொண்டாடியிருக்க. உடனே இந்த பட்டர் சுவாமி கேட்டார், சுவாமி இவ்வளவு நன்னா அந்த அத்திவரதரை அனுபவிக்கிறீளே, நீங்க யார் சுவாமி, ஹூ ஆர் யூ, இவர் என்னன்னு சொல்லியிருக்கணும் தன்னை, ஐ எம் மிஸ்டர் பூத் அப்படிதானே சொல்லியிருக்கணும் இல்லையா, இவர் என்ன சொல்றாருன்னு பாக்கிறோம். இப்ப நம்ம தமிழகத்துல எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது இது, இவர் என்ன தன்னை என்னன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். இணையடிக்கே சொன்னேன் இருந்தமிழன் மாலை பெருந்தமிழன் நான் அல்லே, நான் தான் தமிழன், தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழுக்காக போராடுவோம், சரி போ, எப்படி போராட போறோம், அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போராட்டத்துக்கு வரலாம். எல்லாரும் இப்போ தமிழுக்காக போராடலாம், என்ன பண்ணலாம் தெரியுமோ, நாளைக்கு தமிழுக்காக நம்ம போராட போறோம். 1330 குரல்ல முழுக்க படிக்க வேண்டாம், ஒரு 500 குரல் மனப்பாடமா தெரியணும். ஃபர்ஸ்ட் போராட்டம் லெவல் 1. லெவல் 2 4000 பாசுரங்கள்ல 12.5% படிச்சா போறோம். 500 பாசுரங்கள் கரெக்டா, 12.5% தானே, 500 பாசம் அது படிச்சா போறோம். 4000 வேண்டாம், நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க, 500 உங்களுக்கு பிடித்த உங்கள் இஷ்டம், பெப்சி உமா மாதிரி உங்களுக்கு சொல்ற உங்கள் சாய்ஸ், நீங்க 500 பாசம் செலக்ட் பண்ணிக்கோங்க. பன்னீர் திருமுறையில ஞான சம்பந்தர் இந்த நால்வர் மாணிக்க வாசகர் திருமூலர் இவாளுடைய இதெல்லாம் வச்சுட்டு ஒரு 500 பாடல்கள் ஞாபகம் வச்சுங்க. திருப்புகள் அருணகிரிநாதர் பாடியிருக்காரா, அதுல எவ்வளவோ திருப்புகள் இருக்கு, ஒரு 10 திருப்புகள் மனப்பாடமா தெரிஞ்சுக்கலாம். ஆச்சா, அந்த மாதிரி நாலடியார் ஔவையார் இந்த மாதிரி மகான்கள் சொல்லி வைத்த பாடல்கள், சிலப்பதிகாலம் சீத்தலை சாத்தலார் மணிமேகலை குண்டலகேசி வளையாபதி, இதுலேருந்து ஒரு 10 10 10 10 இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இதை கற்றவர்கள் தான் தமிழுக்காக வந்து போராட முடியும் அப்படின்னு ரூல் போட்டுருங்க. அந்த இடத்துல எல்லாரும் ஓட்டின்ண்டே இருக்க வேண்டியதுதான், ஏன்னா இதை கற்றவர்கள் யாரும் போராட்டத்துக்கு போக போறதில்லை, ஏன்னா இவளுக்கு நேரமெல்லாம் இதில் படிக்கிறதுலயே போயிடுறது, போராட யாரும் படிக்க போறது இல்லை, ஏன்னா அவளுக்கு நேரம் எல்லாம் போராட்டத்துல போயிடுது. இது நான் போராடுறவர்களை இழிவுபடுத்தி சொல்லலை, அவளை தவறு சொல்லலை, போராட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு விதிமுறை உண்டு. முதல்ல அந்த லாங்குவேஜ் எப்படி நம்ம காக்க போறோம், அந்த மொழியை நாம் எங்கனே பாதுகாப்பது. இப்போ ஹோட்டல்கள்லாம் போனா அவ சாதம் சாச்சுன்னு வரா, ஒயிட் ரைஸ் வேணுமான்னு கேட்கறா, இந்த ஒயிட் ரைஸ் வேணுமான்னு கேட்டுட்டா தமிழ் செத்தே போயிடும். ஏன் சுவாமி, சாதம் அன்னம் எவ்வளவோ வார்த்தை உண்டு, சாதம் வேணுமா கேட்டுள்ளாமே, ஒயிட் ரைஸ், ஒயிட் சட்னி, கிரீன் சட்னி, ப்ளூ சட்னி, இன்னும் இதெல்லாம் பேச்சு. மேரேஜ் ஆயிடுதா, கல்யாணம் ஆயிடுதான்னு கேட்கப்படாதா, திருமணம் ஆயிடுதான்னு கேட்கப்படாதா, எல்லாம் நம்ம பேசக்கூடிய விதத்தில் தான் உள்ளது. நம்ம வாழ்க்கையில் வீட்டில் தோழர்களோடு ஒரு நிறுவனத்தில் போய் ஆர்கனைசேஷன் த வே யூ கோ அண்ட் ஸ்பீக், அந்த நிறுவனத்தில் எந்தெந்த வார்த்தைகளை பொறுத்து பேசுகிறோம்,
ஒன்று, எந்தெந்த லிட்ரேச்சர் நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் சங்க இலக்கியங்கள் எவ்வளவு கணக்கே இல்லை. அதுவும் நச்சினார்க்கினியருடைய வியாக்கியானங்கள், பரிமேலழகருடைய உரைகள்லாம் படித்தா என்ன பெருமை தமிழுக்கு. அதெல்லாம் கற்றுப்போமே, அப்புறம் போராடுவோம் போராடுவோம் போரா. மெரினா கடற்கரையில் வந்து ஒரு 1000 பேர் சேர்ந்துட்டா போராட்டம் கிடையாது. இதையெல்லாம் படித்து, ஏன் நமக்கு தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயர் இல்லை என்றால், கிவே ஜெகநாதன் இல்லை என்றால், ஆழ்வார்கள் இல்லை என்றால், அவாள்லாம் தான் தமிழுக்காக போராடினவர்கள், புரட்சி செய்த மகான்கள் அவர்களே. கோவில்களில் இன்னைக்கும் வேதம் பின்னாடி சொல்கிறோம், பிரபந்தத்தை முன்னாடி சொல்கிறோம், செய்து வைத்தவர் ராமானுஜர். அதனால் இங்கே ஆழ்வார் சொல்கிறார், பட்டர் கேட்குறார் இவரை பார்த்து, நீ யாருன்னு, பெருந்தமிழன். நாம் தமிழன்னு நம்ம சொல்லிக்கணும்னா முதல்ல நம்ம ஆழ்வார்களை பாட கற்றுக்கணும். ஏன்னா போராட்டத்துக்காக மட்டும் வச்சுக்கூடாது. நான் தவறு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு மொழியை வளர்க்க வேண்டும் என்றால், எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் தமிழ் படித்ததே கிடையாது. நான் சிபிஎஸ்இ சிலபஸ் பெங்களூரில் படித்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் கட்டாயம் உட்கார வச்சு தமிழ் கற்றுக் கொடுத்தா, திருக்குறள் இது, பிரபந்தம் இது. அப்புறம் எனக்கு அந்த தமிழில் இருக்கக்கூடிய பெருமையை தெரிஞ்சுட்டு நானாக போய் ஒருத்தர்கிட்ட போய் கற்றுண்டு சிலப்பதிகாரம் அதெல்லாம் படித்தேன் ஒழிய, எனக்கு ஸ்கூல் சிலபஸில் இல்லை. அப்போ ரொம்ப வருத்தப்பட்டேன், ஐயோ நம்ம தமிழ்நாட்டில் படிச்சிருந்தா இதெல்லாம் வந்திருக்கோமோன்ட்டு. அப்புறம் தெரிஞ்சுட்டேன் வந்திருக்காதுன்னு. நம்மளா முயற்சி எடுத்து படித்தாதான் உண்டே ஒழிய, இங்கே படித்தா அது வந்துடாது. ஏன்னா தப்பு சொல்ற இழிவுபடுத்தலே நினைக்காதீங்க. ஒரு மொழியை வளர்க்க வேண்டும் என்றால் அந்த லவ், காதல் இருக்கணும் மொழியில. ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு அந்த குரல் எல்லாம் படிக்கும்போது. ஐயோ திருவள்ளுவர் வந்துட்டா அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்க மாட்டோமா, எவ்வளவு அழகா சாதிச்சிருக்கார் விஷயம் அப்படின்னு அந்த காதல் வரணும். இந்த காதல் தான் மருவி ஒரு மொழியை வளர்க்குமே ஒழிய தானா ஒரு மொழி வளர்ந்துடாது. அதனால பெருந்தமிழன் யார்? பூதத்தாழ்வார். இனிமே உங்களை கேட்டா நீங்க எல்லா தைரியமா சொல்லுங்க, பெருந்தமிழன் சொன்னவர் அவர்தான். நாம் தமிழன், நாம் தமிழன் சொல்லிக்கிறவள்லாம் தமிழர்கள் கிடையாது. அதனால இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரலாம். இப்ப இவர் சொல்லிட்டு போயிட்டார், யாரு, பூதத்தாழ்வார் கிளம்பி போயிட்டார். இப்ப அடுத்தது மூணாவது ஆழ்வார். இந்த பட்டருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன சார், ஒரே நாள்ல இவ்வளவு மகான்கள்லாம் வரா. மூணாவது ஆழ்வார் வந்தார். இவர் யார்? பேய். முதல்ல பூதம் போயாச்சு, இப்ப அடுத்தது பேய். பேய் வந்து, பேய் ஆழ்வார் வந்து பெருமாளை பார்த்தோன்னு சொல்றார். பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தா தாமரை மாதிரி இருக்கான். பட்டர் சுவாமி சொன்னார், ஆமாம்மா தாமரை மாதிரி தான் இருக்கு. இல்லை இல்லை இன்னொரு தாமரை இருக்குன்னார். இன்னொரு தாமரையா தேடி தேடி பார்த்தார் பட்டர். எங்க? அந்த முகமான தாமரைக்குள்ளே பூத்த இரண்டு கண்களும் தாமரை என்னும். தாமரைக்குள்ளே தாமரை பூத்திருப்பதை கண்டதில்லையோ பட்டரே? பேயாழ்வார் கேட்கிறார், கண்ணும் கமலம் கமலமே கைத்தலமும் மண்ணளந்த பாதமும் மற்றவையே எண்ணின். இந்த ஆழ்வார் பாடின பாடல் யாரோ பாடி 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 கேரளம் வரைக்கும் போய் அது காலடி வரைக்கும் போயிடுது. காலடியில் யாராக்கும் பிறந்தா? ஆதிசங்கரர். கரவிந்தேனபதாரவிந்தம் கை தாமரை கால் தாமரைனர். ஏன்னா பேயாழ்வாரோட பாசம் அங்க போயிருக்கு. அதனால கண்ணும் கமலம் கமலமும் கைத்தலமும் எக்ஸ்சேஞ்ச் பாருங்க. ஏன்னா தருமா கருமா முகில் வண்ணன் கார்கடல் நீர் வண்ணன் திருமாமணி வண்ணன் தேசு. உடனே இந்த பட்டர் சுவாமி கேட்டார், பா 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 ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாடுறீர் சுவாமி, நீர் நல்ல எக்ஸ்போஷர் உமக்கு, நீர் எந்த ஊர் சுவாமி, விச் இஸ் யுவர் பிளேஸ்? உங்களுக்கு நான் ரிக்வஸ்ட் அனுப்புறேன், உங்களை என்னன்னு போடுறது ஃபேஸ்புக்ல சர்ச் பண்றது. ஐ எம் மிஸ்டர் பே ஃப்ரம் மயிலாப்பூர். ஓ மயிலாப்பூர்லேன்னு வந்திருக்கீங்களா நீங்க அப்படின்னா, திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி தெரியுமான்னு கேட்டார். அவர் பாடினார், வந்துதைத்த வெண்திரைகள் செம்பவளம் வெண்முத்தம் திருவல்லிக்கேணியான் சென்று. அந்த காலத்தை திருவல்லிக்கேணியில பெருமாளை சேவிச்சுட்டு, பார்த்தசாரதி பெருமாளை சேவிச்சுட்டு பக்தர்கள்லாம் சாயங்காலம் பீச்சுக்கு போவா. இப்பெல்லாம் தமிழ்நாட்டில் பீச்சுக்கு போனா ஆற்றுல வந்து குளிச்சுடணும். எல்லாரும் வரிசையா அங்கே அந்திம சம்ஸ்காரம் பண்ணி புதைச்சுடுறா. ஏதாவது பெரிய போனாலே அது ஸ்மசான பூமி மாதிரி இருக்கு. அதனால அந்த அங்க போய் குளிச்சுட்டு வந்துடணும். அங்க போய் அங்க போனா, அங்க பக்தர்கள் அந்த காலத்துல போனா பவழம் முத்து இதெல்லாம் பேக் எடுத்துன்னு போவாளாம். அப்படியே அந்த கடல் அலைகள்லேருந்து முத்து பவளம் எல்லாம் வருமா, அதெல்லாம் பேக் உள்ள போட்டு எடுத்துன்னு வருவாளாம். அப்பேற்பட்ட திருவல்லிக்கேணி சொன்னாரா? சொல்லி முடிச்ச உடனே பேயாழ்வாருக்கு தீர்த்த பிரசாதம் திருத்துழாயெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு வாங்கோன்னு சொன்னார். முதல்ல பெருமாளை சேவிச்சுட்டு கிளம்பின ஆழ்வார் யார்? பொய்கை ஆழ்வார். அவர் பெரிய பிரதட்சிணம் பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டார். அடுத்தது பூதத்தாழ்வார். அவர் பிரதட்சிணமா பெருமாளை சேவிச்சு கிளம்பிட்டார். அடுத்தது பேய் பேர்வாழ்வார் பெருமாள் சேவிச்சு கிளம்பிட்டு. அன்னைக்கு கொஞ்சம் வானம் அப்படியே மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. நம்ம அந்த காலத்தில் ரமணன் ஒருத்தர் வெதர் ரிப்போர்ட் சொல்லுவார், மழை வரலாம் வழாமையும் இருக்கலாம்,
மேகம் அங்கும் இங்குமாக இது ஆங்காங்கே ஏதாவது ஒன்று சொல்லுவார். அந்த மாதிரி ஒரே மேகம், இன்னைக்கே நீங்க கோயம்புத்தூர் காலத்தால எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படித்தானே, வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டது, மழை ஏன் பெய்யவில்லை, இது ரேணி குண்டா வழியாக போய்விட்டது. அந்த மாதிரி இங்க ஒரே மழை வரா மாதிரி இருந்தது. உடனே ஆழ்வார்கள் என்ன பண்ணா, கொஞ்சம் தூரல் வராமச்சு, இவாள் கொடை கிடை இல்லாம வச்சுருப்பா அதெல்லாம் இல்லை. உடனே பொய்கை ஆழ்வார் என்ன பண்ணார், ஒரு இடைகழி, ஒரு பாசேஜ், இந்த வீட்டுக்கு போற வழியில இந்த தின்ன பக்கத்து ஒரு சின்ன இடைகழி ஒன்று இருக்கும், அந்த மாதிரியும் சொல்றா. சில இடங்கள்ல ஒரு குகைக்கு போற வழியில இருக்கக்கூடிய இடைகழிங்கிற ஏதோ ஒண்ணு சின்ன பாசேஜ் சுவாமி. அங்க போய் இவர் என்ன பண்ணிட்டார், இப்படி மழை கொட்டுறது, நம்மளால வெளியிலாம் போக முடியாது, இங்கே இருந்து பெருமாளை தியானம் பண்ணலாம், தியானம் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டார். பொய்கை ஆழ்வார் போய் படுத்துட்டார். அடுத்தது பூதத்தாழ்வார் வந்தார், இதே இடைகழி அவர் கண்ணுக்கு தெரியுது, கிட்டக்கு போய் பார்த்தா யாரோ படுத்துருக்கா. சரி, இவர் எழுப்ப வேண்டாமேன்னு கொஞ்சம் நகரும் போது இவர் கால் அசைவு சத்தம் கேட்ட உடனே பொய்கை ஆழ்வார் எழுந்து உட்கார்ந்துட்டார். சுவாமி வரணும் வரணும், பெரிய வைஷ்ணவரா இருக்கீர், பெரிய பக்தரா இருக்கீர், வாரும் சுவாமி, ரெண்டு பேரும் உட்காந்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாம்பேல எல்லாம் நீங்க ட்ரெயின்ல போனோம்னா ரெண்டு பேர் உட்கார வேண்டிய சீட்ல அஞ்சு பேர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பா, நல்ல மக்கள். அந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்து நம்ம உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒருவர் கிடக்க இருவர் இருக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருந்தா, நீங்க எந்த ஊரு, நான் எந்த ஊரு, இவர் வந்து காஞ்சிவரம்ங்கிறார், அவர் மகாபலிபுரம்ங்கிறார், ரெண்டுமே பல்லவ தேசமாச்சே, கங்கராச்சுலேஷன்ஸ், ரெண்டு பேரும் விஷ் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் கான்டாக்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறார், உங்க நம்பரை கொடுங்க, நான் உங்க நம்பரை கொடுக்குறேன், ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது மூணாவது ஆழ்வார் வந்தார். மூணாவது ஆழ்வார் வந்தோம்னா ரெண்டு பேரும் இப்படி தலையில் வந்து பார்த்தா, ஓஹோ இவரும் பிரம வைஷ்ணவ, வாரும் சுவாமி, எங்க சுவாமி, இங்க இடம் வாங்கோ வாங்கோங்கிறீங்களே, இங்க இடம் இல்ல சுவாமி, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு பேரும் எழுந்து நின்றுட்டான். இப்ப மூணு பேரும் இடுக்கி ஒத்தருக்கு ஒத்தர் நின்றுருக்கா, அவர் ரெண்டு பேரும் மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறா எப்படி இருந்தது. அவர் சொல்றாரு, ஐ எம் ஃப்ரம் சென்னை. ஓ சென்னையா, அப்படின்னா நாங்க நீங்க மகாபலிபுரத்துல நீங்க அங்க வந்துருங்க, நான் காஞ்சிபுரத்துல நாங்க மீட் பண்ணிக்கிறேன், மூணு பேரும் லேட்டஸ்ட் மீட் இன் மெரினா பீச் அப்படின்னு மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. டிஸ்கஸ் பண்ணிக்கும் போது ஒருத்தர் சொல்றா, மெரினா பீச்சை பார்த்தா எனக்கு பெருமாளை பார்த்தா மாதிரி இருக்கு, மண்ணை பார்த்தா பூமி தேவியை பார்த்தா, ஒருத்தருக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறா. இவாளுடைய அந்த இன்டெலெக்சுவல் கான்வர்சேஷன், அதாவது வைதுஷ்ய பூர்த்தி நிறைந்த பேச்சுவார்த்தையை கண்ட பின்பு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனோடனே யாரோ இவாளை இருக்கிற மாதிரி இருக்கு. பொய்கை ஆழ்வார், ஏய் பேய், டோன்ட் பிரஸ் மீ. பேய் ஆழ்வார் பூதத்தை பார்த்து சொல்றார், ஏயா போட்டு அமுத்துறீர், ஒழுங்கா இத்தனை நாள் நின்றுந்தீர், எதுக்கு போட்ட, யோ நாளாம் அமுத்தவே இல்லையா, அது யூ ஆர் ஃபீலிங் த ப்ரெஷர். அப்போ இவா ரெண்டு மூணு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் காதல சொல்லிக்கிறார், சார் யாரோ நமக்கு தெரியாத நாலாவது ஆள் இங்க வந்துட்டா, லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் ஹூ தட் மேன் இஸ். அதுக்கு பேயாழ்வார் பொய்கை ஆழ்வாரை பார்த்து சொன்னார், சார் நீங்கள் தான் முதல்ல வந்திருக்கள், அதனால் நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும், உங்கள்கிட்ட டார்ச் இருக்கான்னு கேட்டார். அதுக்கு என்னப்பா விளக்கு ஏற்றி விட்டா போச்சு, வையம் தகழிய வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியானடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று. வையமே தகழியா, உலகம் என்பதே தீபம், வார் கடல், அந்த கடல் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன், அதெல்லாம் தான் வந்து நெய். வெய்ய கதிரோன் விளக்காக, சூரியன் தான் அதுல இருக்கக்கூடிய திரி, எப்படி உலகமே தீபம், அதுல இருக்கக்கூடிய நெய் தான் கடல், கடல் ஜலம், திரி தான் சூரியன். என்ன சார் இப்படி எல்லாம் நடக்குமா சார், என்ன நீங்க இவ்வளவு உலகத்தை நீங்க எப்படி இப்ப தீபம் மாதிரி ஆக்குவேள். இதுக்கு நன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, இப்ப கூர்ந்து கேட்டேன்னா உங்களுக்கு புரியும், இல்லாட்டா புரியாது, இல்லாட்டா என்னோட உபன்யாசம் நான் சிம்பிளாகவும் சொல்லுவேன், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாகவும் சொல்லுவேன், காம்ப்ளிகேட்டடா சொன்னாதான் வித்வான்னே ஒத்துக்கிறா. அதனால எப்படின்னா திருஷ்ட விதின்னு பேர் இதுக்கு, ஞாபகம் வச்சுங்க, திருஷ்ட விதினா நம்ம ஒரு தத்துவார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக வேதம் இப்படி சொல்லும். இப்போ குழந்தை உங்க ஆத்துல அழுதுண்டே இருக்கு, நீங்க சொல்லி நான் தான் இப்ப யானை, அம்மா தான் முதல்ல, அம்மா வந்து என் காலை பிடிப்பா, அது நித்தியப்படி பார்த்துட்டு இருக்கு, அதனால அம்மா வந்து காலை பிடிப்பா, நான் ஆடி மூலம் மீன் கத்துவேன் நீ வரணும், ஓகே ஓகே. இப்ப பாருங்க, நீங்க என்ன யானையா, இல்ல அம்மா என்ன முதலையா, இல்ல. அப்ப அந்த குழந்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்க நாடகம் நடத்தி காண்பிக்கிறேன். அந்த மாதிரி அந்த காலத்துல வேதம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கிட்ட சொல்லணும். இப்ப பகவான் எப்படி உலகத்தை படைச்சார், ஒரு யாகம் பண்ணாராம், நினைக்கிறீங்க, பெருமாள் ஒரு யாகம் பண்ணார், அந்த யாகத்துல என்ன, நீங்க என்ன அதுல சாதிப்பீள், யாகத்துக்குள்ள என்ன வேணும், நெய். இப்ப எது நெய்னா, புருஷ சுக்தம் சொல்றது வசந்தோ அஸ்யா சீதாஜ்யம், ஆஜ்யம்னா நெய், எது நெய், வசந்தோ, வசந்த்னா எது,
டிவி. வசந்தன என்ன, ஸ்பிரிங் சீசன், இந்த வசந்த காலம் இருக்கு இல்லையா, புஷ்பங்கள் பூத்து குலுங்குமே, அந்த வசந்த காலம் தான் நெய்யா. வசந்தோ அஸ்யா சீதாஜ்யம். அப்புறம் நீங்க சமித்துன்னு போடுவேல் இல்லையா, அதுக்கு இத்மான்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. கிரீஷ்ம இத்மஹா, கிரீஷ்ம காலம், சம்மர் சீசன், வெயில் காலம் தான் சமித்தம். ஷரத் ஹவிஹி, இந்த அரிசியை கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு பொடிச்சுட்டு அடை பண்ணுவா, அதுக்கு புரோடோஷம்னு பேர். புரோடாஷம்ங்கிறது தான் ஷரத் ஹவிஹி, ஆட்டம் சீசன். அடிச்சா அப்புறம் பிரம்மா தான் ஆடு. என்ன சார் இப்படிலாம் சொல்றா, ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்ற, அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த இடத்துல உலகம் என்பதே தீபம் அப்படின்னா, நீங்க உலகத்தை தட்டி நன்னா இப்படி ஒரு சொப்பு சொப்பு பிடிக்கிற மாதிரி எல்லாம் பிடிக்கக்கூடாது. உலகம் என்பதே அப்படின்னா பகவானுக்கு உலகம் என்பதே உடம்பு. அடுத்தது வார்கடலே நெய்யாக, கடல்ல இருக்கக்கூடிய ஜலம் தான் நெய். அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், ஜலத்தெல்லாம் வச்சு நீங்க நெய்யெல்லாம் வளக்கேத்த முடியாது. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாரு. அதனால்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை என்ன சொல்றோம், வையம் தகழியா, அதையே பூப்பாதவ் எஸ்ய நாபிகி வியதசுரநில சந்திரசூரிய உச்ச நேத்ரே, அடுத்தா வெய்ய கதிரோன் விளக்காக, அடுத்தா முதல் ஆழ்வார் ஒரு விளக்கேத்தினர். அடுத்தது பக்கத்தில் இருந்த ஆழ்வார் சொன்னார், இன்னும் கிளியரா இந்த நாலாவது ஆள் யாருன்னே தெரிய மாட்டேங்கிறது சார், நான் ஒரு விளக்கேத்துறேன்னு அவர் எழுத்தினர். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினே நாரணனர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். இவர் தமிழை மட்டும் விடவே மாட்டேங்கிறார். யார் இவர், பூதத்தாழ்வார். தமிழன் தமிழன்கிறார், இங்க தமிழ் விட மாட்டேங்கிறார். அவர் சொல்றார், நாம் பகவானிடத்தில் காட்டக்கூடிய செலுத்தக்கூடிய பக்தி என்பதே விளக்கு தீபம். அவர் மீது நாம் கொண்ட அவா காதல் பரபக்தி என்பதே நெய். நம் மனசு புத்தி என்பதுதான் திரி, அதிலேந்து விளங்கக்கூடிய ஆத்ம ஞானம் தான் வெளிச்சம். இது பூதத்தாழ்வார் சொல்லிட்டார். ரெண்டாவது விளக்காயிடுதா, இப்ப இன்னும் அந்த ஆள் தெரியலையான்னு நம்ம கேட்க போவோம். நாலாவது ஆள். அடுத்தது இவர் ரெண்டு பேய் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் என்ன பண்ணா, பேய் ஆழ்வாரை பார்த்து, சார் நாங்க ரெண்டு பேரும் விளக்கேத்திட்டோம் சார், நீங்க ஒரு ஏத்துங்கோ. நான் ஏத்த மாட்டேன் சார்ன்றார் அவர். ஏன்னா எனக்கு தான் தெரியறதே, இப்போ வழக்கு நீங்க ரெண்டு பேரும் ஏத்திட்டேள், நாலாவது ஆள் யாருன்னு தெரியுது. யாரு சார் அவர், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களே. திருக்கண்டேன், முதல்ல அவர் ஹைட்டுக்கு கரெக்டுக்கு மகாலட்சுமி தான் தெரிஞ்சாலாம். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். அடுத்தது சொல்றார், திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன், செருக கிழக்கும் கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன் என்ன ஆழி வண்ணன் பால் இன்று. ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஸ்வர்ண நிறமா தெரியறா, திருக்கண்டேன். அவள் ஸ்வர்ண நிறமாக இருக்கின்றபடியால் அவளுடைய ஸ்வர்ண நிறம் தெரித்த பொன்மேனியோடு இருக்கக்கூடிய பொன்னிவர் மேனி மரதகத்தின்னு திருமங்கை ஆழ்வார் சாதிச்சார். அந்த பெருமாள் தெரிஞ்சார். நான் எதுக்கு சார் வழக்கேத்தனா, எனக்கு தான் பெருமாள் தெரியுறாரு. அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது, பக்தர்களோடு பாகவதோத்தமர்களோடு இருந்து கலந்து உறவாட வேண்டும் என்பதற்காக திருக்கோவலூர்ல இருக்கக்கூடிய திருவிக்ரம பெருமாள் அவாக்குள்ள வந்து புகுந்து நெருக்கிருக்கர். ஒருவர் கிடக்க இருவர் இருக்க மூவர் நிற்க இடத்துக்குள் அவன் வந்து புகுந்து பொய்யை பொய்கை ஆழ்வாராக்கி, பூதத்தை பூதத்தாழ்வாராக்கி, பேயை பேயாழ்வாராக்கி, இந்த மூன்று பாசுரங்களை தொடங்கி முன்னூறு நூறு நூறு பாசுரங்கள் கொண்ட முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதியை இயற்ற வைத்தார். இப்ப அவ மூணு பேருக்கும் யாருன்னு தெரிஞ்சுடுத்து, வாமனா வந்த திருவிக்ரமன் தான் இங்க வந்திருக்காருன்னு தெரிஞ்சுடுத்து. இவா தன்னுடைய பிரபந்தங்கள்ல நிறைய இடத்துல இந்த வாமனன் திருவிக்ரமனா வந்ததை பத்தி சொல்லியிருக்கா. நான் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கேன், ஸ்பெஷல் கோயம்புத்தூர் ஸ்பெஷலுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மூணு ஆழ்வார்கள் எங்கெல்லாம் திருவிக்ரமனையும் வாமனனையும் சொல்லியிருக்காளோ அந்தந்த வார்த்தைகள் அந்தந்த வரிகள் அந்தந்த பாசுரங்களை எடுத்து முன்னும் பின்னுமாக கோத்து பெரியவாச்சான் பிள்ளை எப்படி பாசுரங்களிலிருந்து பாசுரப்படி ராமாயணம் அமைத்தாரோ, இவா மூணு பிரபந்தம் முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதியிலிருந்து வார்த்தைகளை எடுத்து கோத்து திருவிக்ரமாவதாரத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கோத்துருக்கேன். அப்படியே இது புதுசா, சரி இது நீர் என்ன உம்ம வழி தனி வழியா இருக்கேதான் நம்ம புதுசா பண்ண வேண்டாமா,
அதனால் பண்ணியிருக்கேன். இதை நான் பாடுறேன், சுமாராக பாடுவேன், நீங்கள் அதை கேளுங்கோ, அர்த்தம் பார்க்கலாம். இப்போ பெருமாள் வந்து எப்படி அதிதிக்கும் கஷ்யபருக்கும், வாமனாய் இந்திரனுக்கு தம்பியாய் உபேந்திரனாய் பிறந்து சித்தாசிரமத்தில் வளர்ந்து வேதோபதேசமாகி கோட்டங்கை வாமனாய் பலி சக்கரவர்த்தியின் யஜ்ஞவாட்டிக்கைக்கு வந்து நீர் ஏற்று நிலத்தை கேட்டு நமூச்சியை வானத்துக்கு அனுப்பி சுக்கராச்சாரியரின் கண்ணை திருத்தி அந்த பலி சக்கரவர்த்தியின் யாகவாட்டிக்கையில் ஒன்றடி இரண்டாம் அடி என்று ஆகாயத்தையும் பூமியையும் அளந்து மூன்றாவது அடியால் பலியை பாதாள லோகத்துக்கு தள்ளி அந்த ஆகாசம் வரை சென்ற திருவடியை பிரம்மாவானவர் கமண்டலத்தில் உள்ள கங்கா ஜலத்தால் கழுவ, கழுவின அந்த ஜலத்தை பரம வைஷ்ணவரான பரமசிவனார்த்தன் ஜடாமுடியில் தாங்கின படியை சொல்லி தேவர்கள் பெருமாள் அவர்கள் மீது மலர்கள் தூவினார் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். நீண்ட திருமால் வாமனாய் குரல் உரு கொண்டு கள்ளத்தால் மாவலியின் வேள்வியில் நீரேற்றான் பாரளவும் ஓரடி வைக்க மண்ணு மன்னி மண் மன்னி முடியும் விஷும்பழக்க தோல் திசை மேல் செல்ல கை கணல் ஆழியும் கார்கடல் வாய் வெண் சங்கமும் வெய்யக்கதை சார்கமும் வெண் சுடர் வாழும் செய்ய பறை பறவை பாழி வளர நற்றாமரை மலர் சேவடியை வானவர் கை கூப்ப மலர்கள் தூவ அங்கை நீரேற்றார்க்கு அலர் மேலோன் கால் கழுவ கங்கை நீர் காண்ற கழல் உலகளந்த மூர்த்தி உருவே முதல். வெறும் அந்த ஆழ்வார்கள் வார்த்தையை வச்சு முழு பாசுரமும் வந்திருக்கு. பாசுரப்படி வாமனாவதாரம், பாசுரப்படி திருவிக்ரமாவதாரம். இப்போ இந்த மூணு பக்தர்களும் ஒத்தருக்கு ஒத்தர் விழுந்து சேவிக்கிறா. இது நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. சனாதன தர்மத்தில் முக்கியமா ராமானுஜர் வளர்த்து கொடுத்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு மரபு, யார் வேணாலும் இதை பின்பற்றலாம். இவர் ஒரு பக்தர், இவள் ஒரு பக்தை அப்படின்னு தெரிஞ்சுடுத்துனா வயசு வித்தியாசம் பார்க்காம சேவிக்கணும். ஞாபகம் வச்சுங்க, இவர் இன்னார், இவர் வைசியரா, இவர் பிராமணரா, இவர் வந்து ஐயங்காரா ஐயரா, செட்டியாரா நாயுடுவா, இதெல்லாம் பார்க்கப்படாது. பக்தர்னு தெரிஞ்சுடுத்துனா விழுந்து சேவிக்கணும், கையாவது கூப்பணும். அவர் கூப்பினாரா? அவர் கூப்பிட்டோம். அப்புறம் இந்த அகங்காரம் இருந்துதானே பக்தி வளரவே வளரது. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுப்போமே. நல்லா ஒருத்தர் நம்மளை விழுந்து சேவிச்சார்னா உடனே நம்மளை விழுந்து சேவிக்கணும். நேரம் இப்படி வச்சுன்னு சின்முத்திரையோடு உட்காந்து இருக்கப்படாது. நம்ம ஒன்றும் ஆச்சாரிய ஸ்தானம் கிடையாது இல்லையா. நம்ம என்னைக்குமே நீங்கள் ராமானுஜரை போய் ஒரு சன்னதியிலே சேவிங்க, எப்படி இருப்பார்? கூப்பின கையோடு இருப்பார். அப்பேற்பட்ட ஆச்சாரியன் இப்படி உட்காரலாமே? ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பணிவு, வித்யா ததாதி வினயம், ஹியூமிலிட்டி இருந்தால் தான் சார் ஞானம் வளரும். அதனால இவ மூணு பேரும் விழுந்து விழுந்து சேவிச்சுட்டாளாம். வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்ட்வா தண்டவத் பிரணமேத் புவி தயோர் மத்யகதோ விஷ்ணு சங்க சக்கர கதாதர துளசி காரணம் யத்ர யத்ர பத்மவனானி ச வசந்தி வைஷ்ணவா யத்ர தத்ர சந்நிஹிதோ ஹரிஹி. இது தேசிகன் தொகுத்து சொல்றார். என்னன்னா இந்த மூணு ஆழ்வார்கள் தான் தமிழ் பிரபந்தத்திலே முதல் மூணு பிரபந்தங்களை பாடி கொடுத்தவா. நம்ம ஆழ்வார் அப்புறம் வந்தவர், திருமங்கை ஆழ்வார் கடைசியா வந்தவர். முதல்ல 4000 திவ்ய பிரபந்தத்துல ஏற்பட்ட பிரபந்தம் முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி. 100 பாசுரம் 100 பாசுரம் 100 பாசுரம், 300 பாசுரங்கள் முதல்ல வந்ததுக்கு காரணம் இந்த மூணு ஆழ்வார்கள். இத சொல்றா தேசிகன். என்ன சொல்றார்? ஒரு பெரிய சுகர் கேன் மிஷின், நமக்கு வந்து கருப்பஞ்சாறு கிடைக்கணும்னா ஒரு மிஷின். நீங்க ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு சென்னையில் போனீங்கன்னா முதல்ல ஒரு கடை இருக்கும், ஆச்சரியமான கடை, அதில் சுகர் கேன் ஜூஸ் பண்ணி தருவான். அது பண்ணக்கூடிய விதத்தை நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் ஜூஸை சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா கொரோனா கிரோனா ஒன்றும் வராது. ஏன்னா நம்ம பாடி எல்லாம் அவ்வளோ இம்யூன் ஆகிடும், அந்த வைரஸுக்கு நம்ம வைரஸை கொடுத்துருவோம், அது நமக்கு வராது. அதனால அது ஒரு பெரிய ஒரு அந்த மிஷினை நீங்க பாருங்க, நல்லா கவனிச்சேன்னா மூணு சக்கரம் சுத்தின்றே இருக்கும். இங்க ஒரு சக்கரம், கீழே ஒரு சக்கரம், இந்த சைடுல ஒண்ணு பாத்துக்கலாம். இப்ப நீங்க இந்த கரும்பு எப்படி விட்டேன்னா அந்த ரெண்டு சக்கரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் வழியா மேல போய்
திரும்பி கீழே வந்து அவ திரும்பி அந்த பக்கத்திலேருந்து தள்ளுவா. அந்த கரும்பை நீங்க அவன் ஜூஸ் பண்ற விதத்தை பார்த்தேன்னா, கரும்புக்கு வாய் இருந்தா அழும். அத ஒரு ஏழு எட்டு தடவை போட்டு அதனாலதான் சொல்லுவான் சக்கையா பிழியறதும்பா இல்லையா, அப்படி சக்கையா பிழிஞ்சு எடுத்துருவான். அந்த மாதிரி பெருமாளுங்கிறவர் ஒரு கரும்பு. கரும்பு எப்படி இருக்கும், நீளமா இருக்கும், நெடியோன் நீளமா இருக்கும், கருப்பா இருக்கும், அப்பப்ப வெட்டு வெட்டு வெட்டா இருக்கும். அடிகை பெருமாள் ஒரு அடிகை சாத்தின்னு ஒரு வெட்டு, நடுவில் ஒரு ஒட்டியான சாத்தின்னு இருக்காரு ஒரு வெட்டு, திருவடியில ஒரு தண்டை சாத்தின்னு இருக்கார் வெட்டு, அந்த மேல இருக்கக்கூடிய இலை தான் அவர் சாத்தின்னு இருக்கிற மகுடம், கீழே திருவடி கீழே இருக்கக்கூடிய வேறு தான் பாத கமலம், இதுதான் கரும்பு. எடுத்தா இந்த பெருமாளுங்கிற கரும்பை நீங்க பிழிஞ்சேன்னா ஜூஸ் வரும். என்ன ஜூஸ்னா அவருடைய கருணை என்னும் ரசம், கருணா ரசம். அதை யார் பிழியணும், நம்ம கடைக்காரனோ நம்மளாலே பிழிய முடியாது. அப்போ தேசிகன் சொன்னார், பொய்கையாழ்வாருங்கிற சக்கரம், பேயாழ்வாருங்கிற சக்கரம், பூதத்தாழ்வாருங்கிற சக்கரம், இதுதான் கருப்பஞ்சாறு மெஷினா, சுகர் கேன் மெஷின். அதுல பெருமாளுங்கிற கரும்பை போட்டாலும் அதுல மூணு ஜூஸ் வந்துதான், முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி. காசார பூர்வ கவி முக்கிய விமர்த்த ஜன்ம பன்னாதேக்ஷு சுபகஸ்ய ரசோ பஹுஸ்தே த்வத்பாத பத்ம மதுனி த்வதனன்ய போக்யே நூனம் சமாஶ்ரயதி நூதன சர்க்கராத்வம் அப்படின்னு எடுத்தார். அதனால இந்த மூணு ஆழ்வார்கள் பாடி கொடுத்தது மூணு பிரபந்தம். அச்சா, இதுல பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார் மூணு பேரும் திருக்கோவலூர்ல ஹலோ ஹலோன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குலுக்கிட்டு இப்ப அவா ஊருக்கு போனோம், பேக் டு பெவிலியன். பொய்கை ஆழ்வார் எந்த ஊருக்கு போயிருப்பார், நான் சொன்னேன் கதை முடிகிற வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். என்னது டக்கு ரூலே மறந்துவிட்டாள், காஞ்சிபுரத்துக்கு போயிருப்பார். பூதத்தாழ்வார் எங்க போயிருப்பார், மாபலிபுரம். பேயாழ்வார் எங்க போயிருப்பார், சென்னை. நம்ம சென்னைக்கு வந்து மயிலாப்பூர் திருவல்லிக்கேணியில வந்து செட்டில் ஆயிட்டார். இவர் திருக்கோவலூருக்கு போய் பெருமாளை அனுபவிச்சு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரத்துக்குள்ள இவர் வீட்டுக்கு பக்கத்துல இன்னொருத்தர் குடி வந்திருக்கார். அது ரொம்ப நாளாக பூட்டி கிடந்தது வீடு, எப்படியோ எங்கேயோ அட்வர்டைஸ்மெண்ட் இது ஓஎல்எக்ஸ்லயோ எங்கேயோ போட்டு வந்துடுத்து வீடு, 99acres.com மேஜிக் பிரிக்ஸ்ல எல்லாம் போட்டு யாரோ வந்திருக்கா. பேயாழ்வார் அங்க சரி இவர் யாரோ வந்திருக்காருன்னு உட்காந்து இவர் வீட்டு வாசல் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் அப்போ குடி வந்தவர் ஏதோ சாமானெல்லாம் எடுத்து வச்சுருக்காரு, ஏதோ வேக்யூம் கிளீனர் மைக்ரோவன் அதெல்லாம் என்னென்னவோ எடுத்து எடுத்து வச்சுருக்கார். அவர் எடுத்து வச்சுக்கும்போது இந்த பேய் ஆழ்வார் தன்னுடைய ஃப்ரெண்டை கூட்டு கேட்டார், பிச்சுமணின்னு எதிர் வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு, பிச்சு வாங்க அப்படின்னார். பிச்சு வந்தார், பிச்சுவை பார்த்துட்டு பேய் ஆழ்வார் கேட்டார், ஹூ இஸ் திஸ், அப்போ இவர் யார், இவர் யாருன்னு நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஆரம்பிக்கிறார். என்னென்னா, ஒரு தடவை ரிஷிகள்லாம் பிரம்மா கிட்ட போயிருக்கா. யார் இந்த ரிஷிகள்னா, அத்ரி, அத்ரியுடைய ஒய்ஃப் யாரு, அனசூயா, ஞாபகம் வச்சுக்கணும். அதனால வசிஷ்டர், பிருகு, பார்கவர், புலஸ்தியர், அங்கீரஸ் இந்த ரிஷிகள்லாம் பிரம்மா கிட்ட போயிருக்கா. பிரம்மா கிட்ட போய் கேட்டிருக்கா, பிரம்மா நாங்கள்லாம் வந்து தவம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், தேவலோகத்தில் இருந்து தவம் செய்தால் இந்த இந்திரனுடைய பாடு தாங்க முடியவில்லை, எப்ப பார்த்தாலும் இந்த மேனகா ஊர்வசி திலோத்தமா டான்ஸை வச்சே போர் அடிக்கிறான், எங்களுக்கெல்லாம் தியானம் பண்ணணும், அதனால எங்களுக்கு தியானம் பண்ணக்கூடிய இடமா சொல்லு, யாரும் டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது, உயர்ந்த இடமா இருக்கணும். உடனே பிரம்மா என்ன பண்ணார், தான் வந்து படைச்ச பூமியை ஃபுல்லா விசாரம் பண்ணி பார்த்தார், பீலமேடு, ஆர் எஸ் புரம், ராம்நகர், சாய்பாபா காலனி, இன்னும் வேற என்ன, அவினாஷி ரோட், மேட்டுப்பாளையம் ரோட், எல்லாத்தையும் விசாரம் பண்ணார். உஸ்மான் ரோட், பசுல்லா ரோட், ஹபிபுல்லா ரோட், ஜெய்நகர், பெங்களூர், பெங்களூர்ல நினைச்சு பார்க்கறதுக்குள்ள டிராஃபிக் ப்ராப்ளம் வந்துடுத்தவருக்கு, அதனால எல்லா ஊரையும் நினைச்சு நினைச்சு பார்த்தார். எல்லாம் பார்த்த உடனே ஒரு தராசு தட்டு வச்சுட்டார் பிரம்மா, வெயிங் பேலன்ஸ் பார்த்தா மற்ற ஊருக்கெல்லாம் சமம் ஒரு ஊரம், அது என்னன்னு பார்த்தா அதுக்கு மகிசார க்ஷேத்திரம்னு பேர். அந்த மகிசார க்ஷேத்திரத்துக்கு தமிழ்ல திருமழிசை அப்படின்னு பேரு, மகிசார க்ஷேத்திரம்ங்கிற திருமழிசையில போய் நீங்க தியானம் பண்ணுங்கோ. உடனே இவள்லாம் கேட்டா, சார் நாங்க போய் பண்ணிடுவோம், ரிஷிகள்லாம் சொன்னா பிரம்மா கிட்ட நாங்க போய் தியானம் பண்ணுவோம், ஆனா எங்களுக்கு பெருமாளை தியானம் பண்ணணும்னா பெருமாளுடைய ஒரு திவ்யமங்கள விக்கிரகம் தேவையாச்சு, அதுக்கு என்னப்பா நீங்க பெருமாளை தியானம் பண்ணுங்கோ, பெருமாள் பிரத்யக்ஷம் ஆவார்னு சொல்லி ஜெகநாத பெருமாளை பெருமாள் தோன்றினார் திருமழிசையில். இந்த ரிஷிகள்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் சொல்றாரு ஒரு ஸ்லோகத்துல, பிருத்திவ்யாதிஷ்டித துல
தயோர்த்வம் சோத்பத ச மஹீசர க்ஷேத்ர துலா பாராவஸ்த பபூவஸ க்ஷேத்ராஸ்யஸ்யாஸ்ய ததாதாத நாமதேயம் ததௌ ஸ்வயம் மஹீசர க்ஷேத்ரமிதி தேனான்வர்த்தம் சதுர்முகஹ. எல்லாரும் தியானம் பண்ணா எந்த ஊர்ல? திருமழிசை. அதுக்கு என்ன இன்னொரு பேரு? மஹீசார க்ஷேத்திரம். தியானம் பண்ணா, தியானம் பண்ண உடனே எல்லா ரிஷிகளுக்கும் ஒரு ஒரு வாரம் தியானம் பண்ணியிருக்கா, போர் அடிச்சுடுச்சு இல்லையா? நான் ஒரு ஆறு நாள் சொன்னாலே நீங்க போர் அடிச்சிருக்கு. தினம் சொல்லிட்டு இருந்தா யார் உட்காந்து கேட்பா? ஒரு ஆறு நாள் வருஷத்துல வந்தாதான் நீங்க எல்லாம் கேட்கறேன். அதனால எல்லாருக்கும் போர் அடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டா. பார்கவரை தவிர, பார்கவர் அதே மஹீசார க்ஷேத்திரத்துல இருந்துட்டு மந்திரத்தை சொல்லிண்டே இருந்தார். எந்த மந்திரம்? வாசுதேவ மந்திரம். நீங்க நாராயண மந்திரம் கேள்விப்பட்டிருப்பேள். ஓமி திவ்யாஹரேத் நமை திபாத் நாராயணாயேது பரிஷ்டாத் ஓமித்யே காட்சரம் நமை தித்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணி. எட்டு அக்ஷரங்களோடு கூடியது அஷ்டாட்சர மகாமந்திரம் நாராயண மந்திரம். பன்னெண்டு எழுத்தோடு கூடியது துவாதசாட்சரின்னு சொல்லக்கூடிய வாசுதேவ மந்திரம். இது வாசுதேவ மந்திரம் எங்கேருந்து வருதுன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்ல போறேன், நீங்க அசந்து போயிடுவே. அப்படிலாம் சொல்லிட்டு பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க அசந்து போலன்னா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடும். அதனால நான் முதல்ல பாசுரத்தை சொல்றேன். மூன்று முப்பத்தாரி நோடோர் ஐந்து மைந்து மைந்துமாய் மூன்று மூர்த்தியாகி மூன்று 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 மூன்றுமாய் தோன்றும் சோதி மூன்றுமாய துளக்கமில் விளக்கமா என்றனே ஆவியுள் புகுந்து என் கொலோயமீசனே. இது திருச்சந்த விருத்தம்னு திருமழிசை ஆழ்வாருடைய பிரபந்தத்திலேருந்து ஒரு பாசுரம். மூன்று முப்பத்தி ஆறு நொடு அப்படின்னா முப்பத்தி மூணு ஒரு ஆறு வச்சுக்கோங்க. முப்பத்தி மூணு எதுன்னா க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந ட ட ட ட ந ப ப ப ப ம அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சாச்சா. அப்புறம் ய ர ல வ ஷ ஷ ச ஹ எட்டாச்சு. இருபத்தஞ்சு எட்டோ முப்பத்தி மூணு ஆச்சா. அடுத்தது அ ஆ இ ஈ உ உ ஆச்சா ஆறு. மூன்று முப்பத்தி ஆறு நோடு முப்பத்தி மூணு ஆறாச்சா. அடுத்தது வச்சுக்கோங்க. அடுத்தது ஐந்து மைந்து மைந்து மாய். முதல் அஞ்சு எது? ரு ரு லு லு ஏ. அடுத்த அஞ்சு ஐ ஓ ஔ அம் அஹா ஆச்சா அஞ்சு. அடுத்த அஞ்சு ல க்ஷ ஞ இக்கு இப்பு அஞ்சு. அதனால அஞ்சு அஞ்சு அஞ்சு, முன்னாடி சொன்ன முப்பத்தி மூணு ஆறு, இப்போ முதல்ல சொன்ன முப்பத்தி மூணு எழுத்துக்கள் முதல் கோஷ்டி, அடுத்த சொன்ன ஆறும் அஞ்சும் அஞ்சும் சேர்ந்து ரெண்டாவது கோஷ்டி, மூணாவது கோஷ்டி ஒரு அஞ்சு. இதெல்லாம் நீங்க சேர்த்து போட்டேன். மூன்று முப்பத்தாறினோடு ஒரு ஐந்து மைந்து மைந்துமாய் முதல் கோஷ்டி, ரெண்டாம் கோஷ்டி, மூன்றாம் கோஷ்டி. இந்த மூணும் சேர்ந்து மூன்று மூர்த்தி. இது மூணும் சேர்ந்து இப்போ அக்ஷரங்களின் சேர்ந்து மூன்று மூர்த்தி ஆயிடுத்து. எதுன்னா சங்கர்ஷணன் அனிருத்தன் பிரத்யும்னன் ஆச்சா. இந்த மூணு கோஷ்டி ஆயிடுத்து. அடுத்தது இது இது மூணு கோஷ்டியும் சேர்ந்து மறுபடியும் பன்னெண்டாச்சு. அதுதான் ஆழ்வார் சொல்றார் மூன்று 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 மூன்றுமாய். அதுதான் மூணு நீங்க நாலு தடவை சொன்னீங்கல்ல எவ்வளவு அக்ஷரம் வரும்? பன்னெண்டு. துவாதசாட்சரி எது? வாசுதேவ மகாமந்திரம். அதுல பன்னெண்டு எழுத்துக்கள் இருக்கு. பிரணவம் நமஹா பகவதே வாசுதேவாய அஞ்சு சேர்த்து போட்டேன் பன்னெண்டு வந்து விட்டா. அடுத்தது அடுத்தது ஆழ்வார் சொல்ற தோன்றும் சோதி மூன்றுமாய துளக்கமில் விளக்கமாய். அந்த பன்னெண்டு எழுத்தோடு கூடிய துவாதசாட்சரிங்கிற வாசுதேவ மகாமந்திரத்துல முதல்ல இருப்பது எது? பிரணவம் இல்லையா? அகார உகார மகாரங்களோடு கூடியது. அதுல எது முன்னாடி இருக்கு? துளக்கமில் விளக்கமாய். அந்த அ ஊ மேல எது முன்னாடி இருக்கு? ஆ. அதனாலதான் வள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம்னு சொன்னார். அந்த அகாரத்துல இருக்கக்கூடிய பெருமாளே. சார் இதை சிம்பிளா சொல்லிட்டு போலாமே சார். ஆவ தியானம் பண்ணு. அதுக்கு எப்படி சொல்றாரு பாருங்க. மூன்று முப்பத்தாறினோடு ஒரு ஐந்து மைந்து மைந்துமாய் மூன்று மூர்த்தி ஆகி மூன்று 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 மூன்றுமாய் தோன்றும் சோதி மூன்றுமாய துளக்கமில் விளக்கவாய் என்றன ஆவியுள் புகுந்து என் கோலோய மீசனே. இப்ப பார்கவ மகரிஷி வாசுதேவ மகாமந்திரத்தை தியானம் பண்ணிட்டு இருக்க. தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்திரனுக்கு பயம் வந்துடும். எப்பவுமே இந்த இந்திரனுக்கு
யாராவது ஒரு நல்ல காரியம் பண்ணாலே பிடிக்காது. நம்ம புராணங்கள்ல இந்திரனுக்கு அவ்வளவு நல்ல இமேஜே இல்லை. ஏழு தடவை மீட்டு மூமெண்ட்ல மாட்டின்ட்டார். விஷயம் விஷயத்துக்கு வர இப்ப என்னன்னா, இந்த இந்திரன் என்ன பண்ணார், அவருக்கு கீழே நாலஞ்சு, அது ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி இருக்கும், திலோத்தமா, மேனகா, புஞ்சிகஸ்தலா, ரம்பா, என்ன சிஏடி சகுந்தலாவா இல்ல என்ன என்ன ஊர்வசி, இவள்லாம் இருப்பா. இதெல்லாம் பார்த்தார். எல்லாருக்கும் நீங்க யாராவது போய் அவருடைய தவத்தை கலைச்சிருங்க எல்லாம் சொன்னா, வி ஆர் பிஸி, வி ஹவ் காட் அன் அதர் அசைன்மெண்ட், இன்னொரு ரிஷியை போய் கலைக்க போயிருக்கோம், ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று. யாரு இப்ப பண்றதுன்னு சொன்னோம்னா, உடனே வந்து ரெக்ரூட்மெண்ட் பாக்குறார், எங்கேயாவது ரெசியூமே கிடைக்கிறதா. கனகாங்கின்னு ஒரு பெண்மணி கிடைச்சார். கனகாங்கிங்கிறது ஒரு ராகம், ஞாபகம் வச்சுங்க, மேலக்கர்த்தா ராகங்கள்ல கனகாங்கின்னு ஒண்ணு வரும். சரி, கனகாங்கிய கூட்டார். கனகாங்கி அங்க போய் நாட்டியம் ஆடினா, நீங்க அந்த படத்துல எல்லாம் பாத்துருப்பீங்களா, சுத்தி சுத்தி அந்த ரிஷியே டான்ஸ் ஆடிடுவா இல்ல ஆனோடனே ரிஷிக்கு கடைசியா அவர் அவரோ நொந்து போய் அந்த பெண்மணியோடு உறவு கொண்டார். இப்ப உறவின் காரணமா என்ன வந்திருக்குன்னு பாக்கலாம். ஒரு பத்து மாசம் ஒரு குழந்தை பிறந்து கொடுத்தோம். அது என்னைக்கு பிறந்ததுன்னா, தை மாசம் மக நட்சத்திரம் பிறந்துருத்தோம். எது தை மாசம் மக நட்சத்திரம்? இன்னைக்கு இன்னைக்கு திருமழிசி ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம். அதனால தை மாசம் மக நட்சத்திரம். அதனாலதான் இன்னைக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு சரித்திரத்தை இழுத்து இழுத்து கொஞ்சம் வேகமா சொல்லி அவரது கொண்டு வரணும்னு பார்த்தேன். அவர் சக்கராம்சமாக பிறந்தவர். சங்கு யாரு? பொய்யை ஆழ்வார். கௌமோதகி யாரு? பூதத்தாழ்வார். நந்தகம்ங்கிற வாழ் யாரு? பேயாழ்வார். சக்கரம் இவர். அதனால மகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோத்பவம், பார்கவருக்கு பிறந்தவர். மகிசாரபுராதீஷம் மகிசார க்ஷேத்திரம்ங்கிற திருமழிசையில பிறந்தவர். பக்திசாரமஹம் பஜே, பக்திசாரரை நான் வணங்குறேன் அப்படின்னார். இப்போ அந்த பெத்த அப்பாவான பார்கவர், நீ நன்றாக இருப்பாய் மகனே, உன்னை ஆசீர்வதிப்பேனாக, தோத்திரம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் அவர். இல்லையா, அவர் ஃபாதர் கிளம்பி போயிட்டார். அதனால இப்ப அம்மா என்ன பண்ணா, அம்மா வந்து அடுத்த அசைன்மெண்ட் வந்து கொடுத்து இன்னொரு ரிஷியை போய் கெடுக்கணும். அதனால அவ கிளம்பி விட்டா. என்ன சார், அப்பா அம்மா ரெண்டு பேரும் கிளம்பிட்டா, மறுபடியும் இது யாரு? குழந்தையின், தெய்வத்தின் குழந்தை. அப்போ திருவாளன் சொல்லக்கூடிய ஒரு வேடுவர், அவன் அந்த பக்கமா போயிட்டு தான். அவனுக்கும் அவன் பத்னி பங்கஜான் பேர். பங்கஜாக்கும் திருவாளனுக்கும் ரொம்ப நாள் குழந்தையே இல்லை. இந்த குழந்தை அந்த காட்டில் தங்கி விடக்கூடிய விதத்தை பார்த்துட்டு அவர் எடுத்துன்னு போயிட்டார் ஆத்துக்கு. அதுக்கு போய் பத்னி கிட்ட கொண்டு கொடுத்தார். பத்னிக்கு அந்த குழந்தைய பார்த்தோம்னா அப்படி ஒரு தாய்மை வாத்சல்யம் பெருகி குழந்தைய மடியில் இட்டாள், பால் கொடுத்தாள் அப்படின்னு இருக்கு குரு பரம்பரையில. அந்த பெண்மணி பால் கொடுத்தாள். இஸ் இட் பாசிபிள்? ஒரு கர்ப்பவாசம் இருந்த அந்த குழந்தைய ஒரு 9 மாசம் தங்கித்தான. அந்த தாய்க்கு குழந்தை பிறந்தவுடன் கொலஸ்ட்ரம்னு முதல்ல ஒரு பால் வரும், அப்புறம் அந்த பாலை கொடுக்க ஆரம்பிப்போம். ஓன்லி இஃப் த லேடி இஸ் பிரெக்னென்ட் will she have the ability to lactate. பால் கொடுப்பதற்கு அந்த கர்ப்பவாசம் முக்கியம். என்னமோ இந்த குழந்தை கொடுத்தாராம், எங்கேயோ இந்த குழந்தை கொடுத்து பால் கொடுத்தா அப்படின்னு இருக்கு குரு பரம்பரையில். நானும் ரொம்ப நாள் யோசிச்சேன், என்ன சார் இது, யாரோ நம்ம கதை இப்படி அடிச்சிருக்காளே அப்படின்னு. அப்புறம் டாக்டரை பார்த்து கேட்டேன். அவ சொன்னா மெடிக்கல் கண்டிஷன்ல ஒன்னு இருக்கு, கேலக்டோரியான்னு பேர். இந்த கேலக்டோரியாங்கிற கண்டிஷன் எப்படின்னா, குழந்தை ஈன்றெடுக்காத ஒரு பெண்மணிக்கு கூட சில விதத்துல அவளை ஸ்டிமுலேட் பண்ணா அவளுக்கு பால் சுரக்கக்கூடிய எபிலிட்டி உண்டாம். இதை நான் இங்கேயோ ஒரு டாக்டர் கிட்ட போய் கேட்டேன், எங்களுக்கு ஆழ்வார் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, என்ன நோண்டி நோண்டி எல்லாரும் கேள்வி கேட்பா, நீங்க ஏதாவது பதில் சொல்லுங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார், மெடிக்கல் ஃபீல்டுலயே ஒரு ஒரு கண்டிஷன் இருக்கு, கேலக்டோரியான பேரு. கர்ப்பத்தை தாங்காத பெண்மணிக்கு கூட சில சமயங்கள்ல பால் சுரக்கக்கூடிய எபிலிட்டி உண்டு. நம்ம பெரியவர்கள்லாம் பொய்யே சொன்னதில்லை பாருங்க, சத்தியம் சத்தியம் புனசத்தியம். அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாள் பங்கஜா. இந்த குழந்தை வளர்ந்து கொண்டே வந்தது. அப்புறம் அது அம்மா கிட்ட பால் குடிச்சதை விட அப்புறம் அதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. எப்ப பார்த்தாலும் தன்லோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும். நம்ம தன்லோகமா உட்கார்ந்து குழந்தைகள்லாம் நம்ம முட்டாள் பைத்தியம்னு வச்சிருவோம். கலகலன்னு இந்த மாதிரி பேசிட்டே இருந்தாதான் நம்ம பேசிட்டு தான் நம்ம விஷயம் ஒண்ணுமே இருக்காது. சில குழந்தைகள்லாம் கம்முன் இருக்கும், அது ஒரு வார்த்தை சொல்லித்தானே மணி முத்து மாதிரி இருக்கும். நான் 3 மணி நேரம் சொல்லுவேன், சொல்லி முடிச்சோன்னு எப்படி சொன்னார், ஏதோ சொன்னார். 3 மணி நேரம் வேர்க்க ஃப்ளாஸ்க்ல இருக்க ஜலத்தெல்லாம் ஆக்கியிருப்பேன். சுமாராக சொன்னார், எங்க குழந்தை பாருங்க ஒரு வார்த்தை பேசும், அவர் பேசினா முத்து மாணிக்கம் வைரம் வை உபன்யாச சக்கரவர்த்தின்னு என் குழந்தைன்னு சொல்லிட்டு போயிடுவா. அந்த மாதிரி இந்த குழந்தை என் தல்லோகமா உட்காந்து உன் கதிரவனையே நோக்கும் உணர்வு அப்படின்னு சூரியனையே அது பார்த்துட்டு இருக்கு.
இந்த குழந்தையுடைய அந்த வைதுஷ்ய பூர்த்தி மற்றவாளுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ ஒருத்தருக்கு தெரிஞ்சது. அவருக்கு பிராஜ்ஞர்னு பேர். அவருக்கும் அவர் பெண்மணிக்கும் ரொம்ப நாள் குழந்தை இல்லை. இந்த குழந்தையே ரொம்ப நாள் கழிச்சு இவாளுக்கு வந்திருக்கு. அப்படின்னா இந்த குழந்தை தெய்வ குழந்தை, இந்த தெய்வ குழந்தையின் அனுகிரகத்தால் நமக்கு ஒரு குழந்தை கிட்டலாமே அப்படின்னு அந்த பிராஜ்ஞரும் அவர் பத்னியும் என்ன பண்ண, ஆத்திலேருந்து மாடிலிருந்து கறக்கப்பட்ட பாலை எடுத்துக்கொண்டு இந்த குழந்தை முன்னாடி கொண்டு வந்து வச்சா. இந்த திருவாளன் வேடுவனுடைய குழந்தை அதை கொஞ்சம் குடிச்சுட்டு பாக்கியை இவா கிட்ட கொடுத்து, நீங்க குடிங்கன்னு. இவா இந்த குழந்தை நிச்சம் வச்ச பாலை பிரசாதமா நினைச்சு குடிச்சா. இந்த பெண்மணி குடித்து அந்த கணவனும் குடித்து குழந்தை எப்படி உருவாகுமோ அந்த மாதிரி நேச்சுரலா உருவாகி ஒரு குழந்தை பிறந்துடுத்து. இந்த குழந்தை கண்ணனை ஒத்த கரிய நிறத்தோடு கூடியிருப்பதால் கனி கண்ணன் என்று இந்த குழந்தைக்கு பேருந்து. இந்த கனி கண்ணன் பிறந்ததற்கு காரணம் இந்த திருவாளனுடைய வளர்ப்பு குழந்தையின் பகவத் பிரசாதம், அந்த பாகவதோத்தம பிரசாதம். இந்த திருவாளனுடைய குழந்தை தான் பிற்காலத்துல திருமழிசையாழ்வார் ஆக போறது. பிற்காலத்துல திருமழிசையாழ்வாராக ஆக போகிற இந்த குழந்தைக்கு தான் அந்தரங்க கைங்கரியம் செய்யக்கூடிய சிஷ்யன் இப்போ பிறந்த கனிக்கண்ணன். ஏன் சார் பிற்காலத்திலே இழுக்கிறீங்களே, ஏன் அப்பவே அவர் ஆலியா? இல்ல, இந்த குழந்தை என்ன பண்ணிடுத்து, முதல்ல புத்திஸ்டா மாறிடுச்சு, பௌத்த மதத்துக்கு போய் சேர்ந்துடுச்சு. ஒரு கொஞ்சம் வருஷம் பௌத்த மதத்துல இருந்தது. அவ சொல்ற விஷயம் முதல்ல பிடிச்சிருந்தது, அப்புறம் பிடிக்கல. இப்பெல்லாம் நம்ம எங்காத்துல இருக்கக்கூடிய குழந்தை எல்லாம் உங்க வீட்டு பிள்ளைகள்லாம் வேலைக்கு போறாளே, ரெண்டு வருஷம் போவா, போர் அடிச்சிடும், அடுத்த வேலையை மாத்து. அந்த மாதிரி இவர் முதல்ல பௌத்தத்துல போனார், கொஞ்சம் பிடிச்சிருந்தது, அப்புறம் பிடிக்கல. அடுத்தது ஜைனத்துக்கு போனார், சமணத்துக்கு போனார், அங்க போனார், கொஞ்ச நாள் பிடிச்சிருந்தது, கொஞ்ச நாள் பிடிக்கல. அடுத்தது சிவபக்தரா மாறினார். சிவபக்தரா மாறும்போது அவருக்கு வந்த பெயர் தான் சிவவாக்கியர் அப்படின்னு பேர். யாரு இப்ப திருமேசி ஆழ்வார் ஆக போறாரே, அவர் பௌத்தத்திலிருந்து ஜைனத்திலிருந்து பரமசிவனாருடைய பக்தராக இருந்து சிவவாக்கியருங்கிற பேர்ல இருந்தார். சிவவாக்கியர்லேருந்து அவர் எப்படி திருமேசி ஆழ்வார் ஆனார், திருமேசி ஆழ்வாருக்கு எப்படி கனிக்கண்ணன் வந்து கைங்கரியம் செய்தான், இருவரும் காஞ்சிபுரத்தில் எப்படி இருந்தார்கள், அவர்கள் இருவருக்கும் திருவெக்கா சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம், அந்த திருமழிசை ஆழ்வாருக்கும் பெரும்புலியூருக்கும் என்ன சம்பந்தம், திருமழிசை ஆழ்வாருக்கும் கும்பகோணம் ஆறாவமுதப்பிரானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும், மதுர கவியாழ்வாருடைய சரித்திரத்தையும், அதே சமயத்துல நம்மாழ்வாருடைய வாழ்க்கையின் தொடக்கத்தையும் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை அனுபவிக்க போறோம். நாளைக்கு நீங்க நிறைய பேர் வந்து கலந்துக்கணும். ஆழ்வார்கள் மீது உங்களுக்கு பற்று உண்டு, தமிழ் மொழியின் மீது அதிக பற்று உண்டு. ஆழ்வார்கள் பாடி கொடுத்த தமிழாயிருக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தத்தின் மீது உங்கள் உயிரே உண்டு. அதை நீங்க நிரூபணம் பண்ணணும். இன்னும் ஒரு 5 நாளைக்கு நிறைய பேரை கூட்டுன்னு வாங்கோ, கூட்டுன்னு வந்து ஆழ்வார்களுடைய வைபவத்தை தெரிஞ்சுக்குங்கோன்னு சொல்லி அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.